வெல்கம் டு தி விவேகா கேமர்ஸ் லைவ். மக்களை இந்த சர்ப்ரைஸ் லைவ் இதுதான். அது என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், போக போக தெரியும். அது பாருங்க, இது வந்து சொல்கிறேன், கேளுங்கள். எலக்ட்ரிக்ஸ் வந்து போகலாம் ப்ரோ. டேக் மை ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் சவுண்ட் வாட்சிங் கைஸ். ஹாய் ப்ரோ, சூர்யா ப்ரோ, வெல்கம் வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் கம்மிங். டன் 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 டடன் டன் டன் இதுதான் ப்ரோ, கார்லேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சர்வர் எடுத்துட்டு இது பண்ணுறதுக்கு, இது வந்து நம்ம சர்வர் அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதான் கேட்க, நம்மளோட சர்வர், எல்லாரோட சர்வர் அப்படி வச்சுக்கோங்க. இது புது, இது அத்தியாயம், த நியூ ஸ்டார்ட், நியூ ஏரா. இதுதான் அந்த சர்ப்ரைஸ். திஸ் இஸ் த சர்ப்ரைஸ் லைவ். அண்ட் இதை தான் வந்து சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகிடுச்சுங்க கிட்டத்தட்ட. இதுதான் நம்மளோட டீலர்ஷிப், பார்த்துக்கோங்க. வெல்கம் டு தி, இருங்க இருக்கு ஒரே நிமிஷம் வந்துடுறேன். வெல்கம் டு தி விவேகா கேமர்ஸ் லைவ். மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விவேகா கேமர்ஸ் லைவ். இது நம்ம நம்ம ஊர் ஆர்பி, நம்ம ஊர் ஆடு எடுத்துக்கிட்டேன். ஆ வர, ஓகே ப்ரோ, வாஸ் பண்ணலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, ஒரு வாஸ். இது வந்து நம்ம சர்வர் ப்ரோ, நம்ம சர்வர். நான் இது 9 மணி நேரம் 35 நிமிடங்களுக்கு அந்த காத்திருப்புக்கு பிறகு வந்த நம்ம சர்வர். இதுதான் அந்த சர்ப்ரைஸ், ஓகேவா? இதுதான் உனக்கு நேரத்தில் பூனையும் வந்துடுவோம். பூனை பேசிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இது எவ்வளோ இது, இது எடுத்துகிட்டு இது மீன்ஸ் அறிக்கை. இதுதான் எப்பயுமே ஒரு இது, நம்ம ஒரு இது ஸ்டார்ட் பண்ணோன்னா அது இவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு வர முடியாது. அதுதான் அது ஒரு இது விஷயம், நல்ல ஒரு இதோடைய தொடக்கம். நன்ற ஒரு இது, நம்ம ஒரு ஆர்பி சர்வர் ப்ரோ. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, நீங்கள் அதை இது பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மின் அட்மின் சொல்கிறேன் ப்ரோ. நம்ம சர்வர் வச்சுக்கோங்க, என் சர்வர் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, விடுங்க.
என்னோட சர்வர் இண்டிவிஜுவல் சர்வர் அடுங்க இது நம்மளோட கார் டீலர்ஷிப் பிபி இங்க ஒரு கார் கொடுங்க வாங்க இதுதான் வந்து நம்ம பால் பூனை கார் கடைனே எடுத்துக்கோங்க பால் பூனை கார் கடைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இங்க வாங்க நீங்க மட்டும் பக்கத்துல வாங்களே ஒருத்தர் மட்டும் நீங்க அங்க வந்து போங்க சார் ப்ளீஸ் மேடம் வாங்க மேடம் வந்துச்சா போய் லாக் பண்ணி பார்த்துக்கோங்க வந்துருச்சு பாருங்க போய் காரை போய் லாக் பண்ணி பாருங்க நான் தாங்க ஓனர் கண்டிப்பா ப்ரோ போங்க போங்க அதை லாக் பண்ணி பாருங்க யார் அது ஜான்சி ஜான்சியா லாக் ஆகுதா ஆமாங்க தேங்க் யூ 31 வாட்சிங் மக்களே லாக் ஆகுது இல்லங்க மேடம் லாக் ஏنده கி ப்ரோ யூ யூ மசல் எழுதுங்க லாக் ஆவுது நன்றி 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 கல்பல எடுத்து போய் சேவ் பண்ணிக்கோங்க மேடம் சார் சொல்லுங்க சார் உங்க பேர் ஐ நீட் ஃப்ரீ கார் ஓகே சார் நீங்க எங்க வர்க் பண்றீங்கன்னு சொல்லலாம் சொல்லுகிறீங்களா சார் நான் பிடில ஜாயின் பண்ண போறேன் அப்படியே சார் உங்களுக்கு டிரைவிங் லைசென்ஸ் ஜிடி ப்ரோ வருவார் ப்ரோ சார் ஜி டிரைவிங் லைசென்ஸ் ஆமா சார் அது எங்க இருந்து ஒரே விஷயம் கார் வாங்கிறதுக்கான ஃபார்ம் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபில் அப் பண்ணிடுங்க கண்டிப்பா என்னங்க இதோ வருதே டி அழுத்தலியோ நீயோ இது வரை கொளறதே இந்தாங்க சார் அந்த ஃபார்ம் தீனு கேமிங் வெல்கம் கண்டிப்பா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரோ வாய்ஸ் process நடக்கும் அந்த ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணுங்க இது பண்ணுங்க வாங்கி ஃபில் அப் பண்ணுங்க சார் அல்ல உங்களோட டிரைவிங் லைசென்ஸ் அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களோட ஐடென்டிட்டி ஐடென்டிட்டி கார்டு ஒன்னு இது பண்ணிடுங்க ப்ளீஸ் அட்டாச் பண்ணிறேன் ஓகே ப்ரோ போலீஸ் சீஃப் வந்து ராய் பண்ண எம்டிஎஃப் ப்ரோ பண்றாங்க இஎம்எஸ் வந்து நம்ம மார்க் ப்ரோ பண்றாரு நன்றிங்க நன்றி சார் சார் எல்லாமே கரெக்டா இருக்கு உங்களுக்கான கார் நான் வந்து இப்ப எடுத்து வைக்கிறேன் நன்றிகள் பல தேங்க் யூ ஃபார் பர்சேசிங் இன் பால் பூனை கார் கடை நன்றி கண்டிப்பா இது வந்து டெம்பரரி தான் ப்ரோ இது நம்ம சர்வர் ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நாங்களே வச்சுக்க மாட்டோம் ஸ்டார்டிங்ல வந்து எதுக்குன்னா மெயின்டைன் பண்றதுக்காக தான் வந்து எங்ககிட்ட டீலர்ஷிப் இருக்கு அது ஃபியூச்சர்ல வந்து எங்ககிட்ட இது நாங்களே பர்மனெண்டா இருக்காது அதை நான் மட்டும் சொல்லிக்கிறேன் இது வந்து அதுக்கப்புறம் வந்து கை மாறும் நான் வந்து இதுக்கு பர்மனன்ட் ஓனர் கிடையாது இந்த டீலர்ஷிப்க்கு சார் வந்துச்சா பெருமாண்ட் ஐபிஎஸ் நீங்க போய் லாக் பண்ணி இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சார் வாங்க வெல்கம் வெல்கம் டு தி பால் பொனை கார் கடை உங்களுக்கு என்ன வேணும் பால் பண்ணையா பால் பண்ணையில பால் பண்ணையில பால் பால் பொனை கார் கடை ஆமா ப்ரோ பிடி சீஃப் இல்லல ப்ரோ பிடி கார் அவர் கார் ஓசில உங்களுக்கு கார் அவர்தான் பொனையா ஆமா சார் அவர்தான் சார் பொனை ஐயா ஒரு கார் வேணும் ஆ சார் நான் கொடுக்கற ஃபார்ம்ல மட்டும் நீங்க வருவார் ப்ரோ கண்டிப்பா வருவார் ப்ரோ சைன் போடணுமா ஆமா சார் நீங்க ஃபில் அப் பண்ணுங்க சார் பிசியை உடைக்காதீங்க பிசியை கீழ தள்ளி விட்டுருக்கீங்க அதை எடுத்து வச்சு போங்க ப்ளீஸ் ஐயா ஓகேயா எனக்கு கையெழுத்து போட தெரியாதயா கை நாட்டியா சரி நீங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுங்க டிரைவிங் லைசென்ஸ் இருக்கா உங்க கிட்ட இருக்கியா பாத்துக்கங்க அப்படியே டிரைவிங் லைசென்ஸ் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கனா வந்து உங்களோட ஆதார் கார்டு அதுக்கு அப்புறம் வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணும் டிரைவிங் லைசென்ஸ் ஜெராக்ஸ் வேணும் அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதுக்கு அப்புறம் வந்து கார் வாங்குறதுக்கு தான சார் நாங்க ஆர்டிஓல போய் ரெஜிஸ்டர் பண்ணோம் உங்களுக்கு ஆர்டிஓல வந்து கேட்க மாட்டாங்களா இல்ல ஒரு டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்காரு ஆல்ரெடி இல்ல அப்படியே அப்ப ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுங்க இந்தாங்க ஃபார்ம் எல்லாம் இது பண்ணுங்க கொடுத்து பண்ணுங்க சரி நீங்க சொல்லுங்க நான் ஃபில் அப் பண்ணிக்கிறேன் பேர் வந்து மித்ரன் ஐபிஎஸ் யா ஓகே ஓகே வயசு வந்து ஒரு 16 வயது இல்லையா சரி 18 19 வயது இல்லையா நரி ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ ஓகே நன்றி நன்றி சரி ஓகே நல்லா ஃபில் அப் பண்ணிட்டேன் உங்களுக்கான கார் நான் எடுத்து கொடுக்கிறேன் சார் ஓகே थैंक यू फॉर பர்சேசிங் யுவர் ட்ரீம் கார் இன் பால் பூனை கார் கடை நன்றி பேக் பண்ணலாம் ஆமா சார் உள்ள எல்லாமே இருக்கு இதைக்கு பார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் சார் கார் ரிப்பேர் பண்ற பார்ட்ஸ் அப்பா வந்துட்டாரு அம்மா அண்ணே கார் சார் வந்துருச்சா சார் உங்களுக்கு கார் வந்துருச்சா சார் இல்லையா வல்லையா வாங்க இன்னா இருக்காரு வாங்க உங்களுக்கு என்ன ஃப்ரீ கார் தானே சார் நான் வந்து போங்க இருங்க தம்பி உங்க கிட்ட உங்களோட ஐயா நீங்க இருங்கயா ஐயா நீங்க இருங்க
நீங்க வந்து இருங்க ஆ வாங்கிக்கோங்க எடுத்துட்டு போங்க சார் கார் லாக் பண்ணி எடுத்துட்டு போங்க ஓ சூப்பர் थैंक यू சார் ஓகே थैंक यू थैंक यू தம்பி தம்பி உங்க கிட்ட உங்களோட டிரைவிங் லைசென்ஸ் ஆதார் கார்டு அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தனா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இதெல்லாம் வாங்கிக்கோப்பா கார் வாங்குறதா இருந்தா என்னடா தம்பின்ட நானும் ஓனர் தான்ப்பா ஆமா ஒன்னு थैंक यू சார் थैंक यू फॉर கமிங் பால் போனை கார் கடை சார் நன்றி நன்றி எஸ் சார் சார் இந்த ரெண்டு பேர் வந்திருக்காங்கப்பா அவர் கிட்ட கொடுங்க சார் நான் வந்தறேன் ஓகே சார் ஓகே சார் நம்ம சர்வர் ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ கொண்டு வரீ ப்ரோ சார் உங்களுக்கு என்ன வேணும் ஃப்ரீ கார் வேணுமா சொல் சொல் சார் ஆபீசர் சார் கேக்குறீங்களா ஓ இஸ் ஓனர் ஃபாதர் சொல்லுங்க சார் அவன் நானும் போனேன்னா பல லட்சங்கள் சேர்த்து வச்சு இந்த காசு செலவு பண்ணி நாங்கள் அந்த சர்வரை உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொன்னா விடுங்க எல்லாம் நம்ம சர்வர் தான் ப்ரோ நீங்க வேணா நீங்க உங்க சர்வர் சொல்லிக்கலாம் ஏன் வேணா சொல்லிக்கலாம் ப்ரோ டோன்ட் டோன்ட் வரி பிடி அப்ளை பண்ண எப்படி சார் வர்றது இன்ட்ரி வர இதுவும் வந்து நம்ம எலக்ட்ரிக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் டோன்ட் வரி என்னோட சரி வாங்க ஃப்ரீ கார் வாங்கறதுக்கு வந்துருக்கீங்க ஃப்ரீ கார் வாங்க வரலையா டிபார்ட்மென்ட் கார் ஐயா சரி டிபார்ட்மென்ட் காரா சரி சார் எவ்வளவு அமௌன்ட் இருங்க இருங்க இத வந்து நம்ம தனியா பேசணும் டிபார்ட்மென்ட் கார் வாங்குறோம் இல்ல பைசா வாங்கிட்டு கார் கூடாம சுத்திங்க கடைக்கு சீல் வைக்க போறோம் பாரு ஃபர்ஸ்ட் சிவிலியன்ஸ் கொடுத்துறலாம் ஃபர்ஸ்ட் சிவிலியன்ஸ் கிட்ட கொடுத்து அனுப்புறோம் நம்ம டீலிங் அப்புறமா பேசிப்போம் சரி அவரு குத்து அனுப்புங்க ஓகே தம்பி ஒரு கார் எடுத்து போடு ஃப்ரீ காரா ஆமா சார் பாத்தீங்கன்னா அழகான ஃப்ரீ கார் கொடுத்து ப்ரொவைட் பண்றோம் இருங்க ஒரே நிமிஷம் மிஸ்டர் இருங்க இருங்க சார் நான் நான் அந்த ஒரு டீடைல் மட்டும் எனக்கு இது பண்ணிட்டீங்களா சொல்லுங்க சார் எனக்கு இதல வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்புறம் உங்க டிரைவிங் லைசென்ஸ் ஜெராக்ஸ் அதுக்கு அப்புறம் வந்து உங்களோட ஐடென்டிட்டி கார்டு ஐடி கார்டு ஒன்னு இதெல்லாம் வந்து ஃபில் அப் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஆர்டிஓல ரெஜிஸ்டர் பண்ணி காரை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இதாக அப்புறம் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் வந்து காரை வந்து விற்கிறீங்க நம்பர் பிளேட்டு வந்து ஏன் நம்பர் வந்து எங்கள் ஆர்டிஓல வந்து வாங்கி தரக்கூடாதுன்னு கேட்கக்கூடாதுல்ல அதுக்காக இதை சார் கேட்குதா இவங்ககிட்ட இப்போ தான் நீ கலெக்ட் பண்ணுறீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களா நம்ம எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அவர் அங்கே டேபிள் உட்கார வச்சு ஃபார்ம் வாங்க சார் வாங்க அவர் காரை கொடுங்க ஓகே சார் வாங்க 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 கொடுங்க ஆனந்தராஜ் ப்ரோ தேங்க்யூ ஃபார் 100 சூப்பர் சேட் ப்ரோ உட்காருங்க சார் அதுதான் சார் உங்களோட ஆதார் கார்டை மட்டும் காமிங்க நீங்க சொல்லிட்டீங்க நானே ஃபில் அப் பண்ணிப்பேன் அப்படிங்களா என்னோட பேர் வந்து பாத்தீனா விக்ரம் சார் ஓகே சார் थैंक यू ஓகே ஆ ஓகே சார் இட்ஸ் உங்களோட எல்லாரோட இது இத இருக்கு நீங்க ஒரே ஒரு சரிங்களா ஓகே சார் பட்டம் போட்டுறோம்ல ஓகே ஆமா சார் உங்க போட்டோ தான் அந்த பாஸ்போர்ட் சைடுல இருக்க போறோம் உங்களுது மாதிரி தான் இருக்கு ஓகே நான் உங்களுக்கு நான் கார் வாங்க ஆர்டிஓல அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிறேன் சார் உங்களுக்கு கார் வாங்க ஆன் ஸ்பாட்ல உங்க நம்பர் பிளேட்டோட கார் வந்துரும் சார் இப்ப ஓகே சார் थैंक यू கொஞ்சம் பாஸ் சார் இங்க எந்த பூனை மணி எங்க போனி மணி இருப்பா இந்த ஆபீசர் கேக்குறாரு ஆ அந்த அவருக்கு வந்து நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது பண்ணிட்டேன் நீங்க காரை மட்டும் இது பண்ணீங்க ஆ அந்த எடுத்துறேன் சார் எடுத்துறேன் சார் थैंक यू फॉर 25 வாட்சிங் மக்களே பாக்குற எல்லாரும் வந்து நம்ம சர்வருக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க வி ஈஸி ப்ரோ ஜஸ்ட் வந்து உங்க ஸ்ட்ரீம் ஐடி டிஸ்கார்ட் ஐடி மட்டும் தான் ப்ரோ எடுப்போம் விபி நாட்டன் நானும் வந்து எடுப்போம் ப்ரோ சொல்லுங்க அவரா ஓகே இருக்கு இருக்கு காட்டிங்க ஆ சொல்லுங்க சார் கார்ட் இல்லர் அங்க போங்க ஒண்ணு இல்ல உங்க கார்ஸ்க்கு என்ட்ரி போடுறீங்களா இல்லையா எவ்வளோ கார் விற்கிறோம் அதெல்லாம் ஆ அது போட்டுடலாம் சார் இதுக்கப்புறம் போட்டுருவோம் எங்கள் மூணு கார் வச்சிருக்கோம் அது இருக்கு எங்ககிட்ட யார் யார்கிட்ட வாங்கியிருக்கேன் இப்போ வந்து விருமானின்னு ஒருத்தர் வாங்கியிருக்காரு அதுக்கு இருக்காருல்ல ஆமாம் சீஃப் கிட்ட காசு வாங்கிக்கங்க ஓகே சார் ஓகே சார் ஓகே ஏன்னா உங்களோட சொசைட்டி லோவாக இருக்கு ஓகே நீங்கள் அவங்க வீட்டில் காசு வாங்கினா தான் சொசைட்டி உள்ளே ஃபுல் பண்ணுங்க ஓகே சார் ஓகே அதனால அது காசுலாம் வாங்கிக்கிங்க ஓகே சார் அவங்ககிட்ட வாங்கி இதுக்கு முன்னாடி வித்த காரு எவ்வளோ பிடி கார் வச்சிருக்கீங்களோ அவங்ககிட்ட அதுக்கான உண்டான காசு வாங்கிக்கிங்க ஓகே சார் ஓகேவா ம் ஓகே ஓகே ரைட் ஓகே தம்பி தம்பி பிடி காருக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டை போட்டு வித்துரு கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் அப்புறம் உங்களுக்கு உளுந்துச்சு ஓரமாக போறீங்களா ஐயோ ஆமாம் ஆமாம் ப்ரோ அதுதான் ப்ரோ கொஸ்டின்ஸ்லாம் அவ்வளோவா இருக்காது ஜஸ்ட் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிட்டு உள்ளே வாங்க அப்ளை பண்ணுங்க இது பண்ணலாம் ப்ரோ சார் அப்படியே எனக்கு ஒரு ஃப்ரீ கார் கொடுத்தீங்க ஆ வந்துருவோம் சார் 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 என்ன ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு என்ன தான் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியும் ஏன்னா பிடி அப்படி கடை நடத்த விட மாட்டாங்க ஏன்னா பல்க் கார் ஃபஸ்ட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டனா ஒரு இது முடிஞ்சிரும் ஓகே சார் ஓகே சார் மரட்டார் பார்த்தீங்கன்னா கடை நடத்த விட மாட்டோம் அப்படின்னு கஷ்டப்பட்டு லோன்லாம் வாங்கி கடை நடத்திருக்கோம் சார்
ஓகே சார் ஓகே சார் வரேன் 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 விடுங்க சரி சார் இவருக்கு இவருக்கு கார் கொடுத்துருங்க இவருக்கு கார் கொடுத்துருங்க ஃப்ரீ கார் ஓகே சார் உங்களுக்கு அழகான நீல கலர்ல உங்க ஓகே நன்றி ப்ரோ இந்த நம்ம சர்வர் ப்ரோ அதுதான் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்ளை பண்ணி ஈஸியா இது பண்ணலாம் நீங்க ஆரம்பித்தனா கூட வந்து கத்துக்கோங்க ஈஸி தான் ப்ரோ அப்படியே ஓகேவா நோ இது எப்பயுமே வந்து சர்வர் சைடு எப்பயுமே ப்ராப்ளம் இருக்காது வேலண்டினா இருக்காங்க வருவாங்க ஒருத்தங்களாம் வாய்ப்பே அவ்வளவுக்கு நீங்க பிசினஸ் எடுக்கிறதா இருந்தாலும் இது எடுக்கிறதா இருந்தாலும் ஸ்டார்டிங் மட்டும்தான் வந்து சர்வர் சைட்ல இருக்குமே தவிர ஃபியூச்சர்ல வந்து இது வந்து நாங்களே ஃபுல்லா வந்து நடத்த மாட்டோம் இப்போதைக்கு நாங்க வந்து நடத்தி இதை எடுத்துட்டு போயிட்டு இருப்போம் ஒரு அளவுக்கு மேல வந்துச்சுன்னா நீங்க வந்து கேட்டா கூட ஐயா உங்க பேர் சொல்லவே இல்லையா அவங்க பேர் சார் எங்க என் பேர் பால் பாயசம் என் பேர் பூனை மணி அதனால பால் பூனை கார் கடைன்னு வச்சிருக்கோம் கார் கடை பால் பூனை நீங்க வெளியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா பால் பூனை கார் கடையில இருந்து கார் வாங்குங்க கார் வந்து கண்டிப்பா கண்டிப்பா வாழ்த்துக்கள் சார் ஓகேங்களா ஓகே சார் நன்றி சார் ஃபேட்டங் சார் சந்தோஷம் ஹேப்பி ஜர்னி சார் ஆ ஓகே சார் थैंक यू சார் ஓகே சார் அடடடடட அப்பா ஆடா இப்ப பேசுவோம்டா ஆமா பேசவே இல்ல ஆரம்பிச்சல ஆமா bro 20 minutes ஓகே வாங்க bro வாங்க bro அப்ளை பண்ணுங்க bro VC ல ஆல் இருப்பாங்க bro எல்லாரும் VC ல ஆல் இருப்பாங்க அப்புறம் போனே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஆமா பயங்கரமான நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கல எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிகள் பல அதேமே உள்ளே வந்து நீங்க சப்போர்ட் பண்ணீங்க நாங்க நம்புறோம் இது நம்மளோடதுங்க நம்ம இதுங்க இது நோ மோர் எலக்ட்ரிக்ஸ்னு சொல்ல முடியாது பவன்குமார் ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ எலக்ட்ரிக்ஸ் நம்ம ப்ளே பண்ணுவோம் ப்ரோ அதுலேயும் நம்ம ஆளுங்க இருக்காங்க ஸ்டார்டிங் அது எலக்ட்ரிக்ஸ் விட்டுற மாட்டோம் இருக்கும் எலக்ட்ரிக்ஸ் இருக்கும் அதுக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஊர் நம்ம சர்வர் ப்ரோ இது அது மாதிரி தான் ஏலே பாலு ம் வா 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 இன்ஸ்டாகிராம்ல போடு பால் புனை போடு அடிச்சு நவத்து டீலர்ஸ் ஃபுல்லா ஃபுல்லா இருக்குடா ம் வா வா கமான் கமான் நீ செல்ஃபி எடுப்போம் பால் பூனை கார் கடை இட்ஸ் ஓபன் நவ் எப்படி ஆமா ஃப்ரீ கார்ஸ் அவேலபிள் போனே இது அதையும் ஆதித்ய கரிகாலனா அட பிக்கா ஐயோ என்ன தம்பி இப்படி எல்லாம் பண்றீங்க பாருங்க பால் பூனை பச்சைக்கிளி வருவார் ப்ரோ அவர் தான் வந்து வீசி எடுக்கிறாரு இங்கே போங்க அங்கே அவர் இது பண்ணுவார் வந்துரு ஐயோ கார் கடை ஓகே தம்பி தம்பி வா நில்லு நில்லுங்க வா இங்கே பக்கத்தில் நில்லுங்க வா அம்மா கொடுத்து நிற்குவாப்பா அம்மா கொடுத்து ஆ கடை இது ஆப்போசிட்டில் போய் நில்லு ஆப்போசிட்டில் போய் நில்லு போ ஆப்போசிட்லையா ஆமாண்டா இங்கே வந்து நில்றா போர்டு பக்கத்தில் நில்லு பிரீமியம் டீலர்ஸ் பால் போனை ஆ இப்படி இங்க நில்றா இப்படி நில்றா டேய் இன்னும் கொஞ்சம் இப்படி வாடா இங்க வா ஆ இங்க ஆ நில் 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 ஃப்ரீ கார்ஸ் இருக்கு சீக்கிரம் வந்து நம்ம பால் பூனை கார் கடையில் வாங்கி கொள்ளவும் நண்பர்களே ப்ரோ நான் ஒன்லி ஜாயின் வாய்ஸ் பிரதர் சைவர் ப்ரோ ஆமாம் ப்ரோ வந்து வந்து இது பண்ணுங்க எப்படி இன்வைட் ஆ கண்டிப்பாக ப்ரோ எல்லாருமே இது பண்ணுவோம் ப்ரோ எல்லாருக்குமே இங்கே ஃபுல் இங்கே ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா நோ வந்து மீன்ஸ் எல்லாத்துலேயும் இருக்காது பேசிக்காக நான் சொல்லிடுறது எங்களோட இது நான் சொல்கிறது
நோ இப்போ ஒரு பெரிய யூடியூபரோ சின்ன யூடியூபரோ வரனா அந்த டாமினேஷன் வந்து கண்டிப்பா இருக்காது ப்ரோ அது கிட்டத்தட்ட நீங்க வந்து ஏன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஏன் மெயின் ரீசன் நீங்க ஒரு ஆர்பி பிளேயர் அவரும் ஆர்பி பிளேயர் தான் கன்சிடர் பண்ணுவோமே தவிர அவர் வந்து நாம தான் ப்ரோ நீங்களானு ஓனர் தான் நானும் ஓனர் தான் அந்த மாதிரி தான் நானும் ஒன் ஆஃப் த ஓனர்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வச்சுக்கோங்க நானும் போனீங்க கூட ஓனர்னு வச்சுக்கோங்க அது மாதிரி தான் ப்ரோ ஆமாம் ப்ரோ அதுதான் இன்வென்ட்ரி காட்டலாம் ப்ரோ டோன்ட் வரி ப்ரோ இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பிளாக் எல்லாமே இருக்குது அதுதான் மெயின் ரீசன் நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த ஓன் இது அந்த அளவுக்கு பார்ஷியாலிட்டி இருக்காது இப்போ என் சைடில் வந்து நோ மோர் எலெக்ட்ரிக்னு சொல்ல முடியாது ப்ரோ சீரியஸாக சொல்கிறேன் நோ மோர் எலெக்ட்ரிக்ஸும் கேட்காது எலெக்ட்ரிக்ஸும் கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு வந்து காலையில் எனக்கு இந்த ஒர்க்கு போயிட்டு இருந்தது வந்து எனக்கு அதுதான் நான் மெயின் ரீசன் வாங்க வாங்க எனக்கு இந்த ஒர்க்கு போனதால தான் என்னால் வந்து எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல இப்போ தான் எங்களோட எல்லாமே நாங்கள் இது பண்ணோம் அதுதான் மெயின் ரீசன் நன்றி கல்பனா வேற லெவலில் இருக்கும் ப்ரோ நீங்கள் வந்து லோ என்பிசியில் கூட வந்து நல்லா ப்ளே பண்ணலாம் சரியா உங்களுக்கு இவ்வளோ தான் நீங்கள் வந்து இல்லை பேசிக்கில் கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ளே பண்ணுற அளவுக்கு கூட வந்து இது இருக்குது வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ணுங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சார் இதா சார் ஆமாம் 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 வாங்கிக்கோங்க வந்துச்சா வந்துருச்சு சார் கண்டிப்பாக வருவாங்க ப்ரோ கார் இருக்குல என்கிட்ட இருக்கு என்கிட்ட இருக்கு வாங்க நம்ம போய் கராஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டே பண்ணுவோம் என்னடா உன்னெல்லாம் சார் கூப்பிடுறேன் சை தம்பி தம்பி பாத்து இது நம்ம சிட்டி ப்ரோ நம்ம உன் நம்பர் போட்டுறேன் நீ யாரோடதுன்னு கேட்ட என்ன சொல்ற உன்னோட தான சொல்ற என்ன நான் என்ன சொல்றேன்னா நீ நானே தான் ஓனர் உன்னோட ஆமா நீ இரு இரு நான் ஒரு 70000 கொடுத்திருக்கேன் நீ ஒரு 1.5 லட்சம் கொடுத்திருக்க ஆமா 10 லட்சம் 60 லட்சம் கொடுத்து சார் நன்றி நன்றிகள் பல ப்ரோ थैंक यू फॉर 20 ஆமா गाइस சப்போர்ட் பண்ணுங்க ராஜேஷ் ப்ரோ ஆஃப்டர் லாங் டைம் டு see you ப்ரோ நான் டிஸ்கார்ட் வந்து நான் போண்ணோம் என்னடா பண்றேன் சேவ் பண்ணு நான் நட்ரோல் நின்னுகிற காரை இல்லடா இத காமிச்சேன் எல்லாமே பாருங்க எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்கும் ஒன் ராமா ப்ரோ ரொம்ப நாள் ஆச்சு இப்போ பார்க்கறேன் ஃபுல் பிசினஸ் மோட் புக்காட்டி நிக்குதே ஐயா நீங்க இப்போ தான கார் வாங்கிட்டு போனீங்க பால் போன கார் கடையில சார் சூப்பரா இருக்கா நல்லா இருக்கா எப்படி சார் எப்படி இருக்கு ஏதாவது சார் ஆமா சார் நாங்க வந்து ஏன்னா எங்க இந்த டீலர்ஷிப் எங்களுக்கு மட்டும்தான் வந்து மேனுஃபேக்சர் கிட்ட டைரக்ட் டி இது வச்சிருக்கோம் ஏதாவது பிரச்சனை நீங்க எங்கிட்ட இது பண்ணாலும் உங்ககிட்ட ஏதாவது இது பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா கண்டிப்பா சார் அதான் பிரச்சனை கண்டிப்பா வரும் ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே நன்றி சார் நன்றி ஓகே சார் நான் ஒரு பிரச்சனை ஓகே சார் ஆ ஓகே சார் கேங் எல்லாமே வரும் ப்ரோ ஃபியூச்சர்ல வரும் கண்டிப்பா இதுதான் பிடி எலெக்ட்ரிக் போக மாட்டீங்க கேக்குறீங்க எலெக்ட்ரிக் போகும் ப்ரோ இன்னைக்கு இது வந்து இது ஸ்டார்டிங்ன்றதால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது பண்ணிருக்கோம் நம்ம சர்வர் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டார்ட் பண்றதால வந்து ஃபுல் வர்க் போயிட்டு இருக்கு தவிர மத்தபடி எதுவும் கிடையாது என்னடா இது லோ எண்ட் அபார்ட்மெண்டா அபார்ட்மெண்ட் அபார்ட்மெண்ட் பாருங்க குறைந்த விலையில் குறைந்த விலையில் நீங்கள் வீடு அதுவும் சிட்டிக்குள்ளே வாங்கலாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் குறைந்த விலையில் பக்கத்திலே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்குது ட்ரெஸ் கடை இருக்குது கராஜ் இருக்குது அனைத்தும் இருக்கிறது உங்களுக்கு ஐஎன் அப்பார்ட்மெண்ட்ஸா லூஜி லீஜியன் ஸ்கொயரு உங்கள் லோ எண்டில் வந்து நல்லா வேணுமா சாண்டி சோர்ஸு உங்களுக்கு பீச் ஹவுஸ் ஈசிஆரில் வேணுமா நீங்கள் வந்து பழையிட வச்சு மாதம் சூஸ் பண்ணலாம் எல்லா வீடும் வந்து இருக்கிறது அனைத்தும் நம்ம ஊரில் இருக்கிறது வாங்க வாங்க இஎம்எஸ் குள்ள போவோம் இஎம்எஸ் பாருங்க இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் இன் சிட்டி என் காரை யாரோ தூக்கி போறாங்க லாக் பண்ணுங்க சார் லாக் பண்ணுங்க லாக் பண்ணேச்சு சார் வெஹிக்கிள் லாக் ஆயிடுச்சு வாங்க 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 கார் கடைங்க கார் கடைங்க வாங்க சார் சார் வணக்கம் 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 சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் டாக்டர் சார் டாக்டர் சார் தூங்கிட்டு இருக்காரு நினைக்கிறவா உள்ள போவோம் வாந்திங்களா ஆல் ஹாஸ்பிட்டலோட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாருங்க கேங்கார்பி கண்டிப்பா இருக்கும் ப்ரோ எம்கே நீ வணக்கம் வணக்கம் சார் சார் கேக்குதா கேக்குது சார் கேக்குது சார் மருத்துவரே நாங்க வந்து பால் போனை கார் கடை ஓனர் அண்ட் கோ ஓனர் வந்திருக்கோம் ஆமா மருத்துவரே ஆமா என்ன சார் ஹெல்ப் வேணும் அதாவது வந்து சும்மா ஹாஸ்பிடல்ல பார்க்க வந்திருக்கோம் சுத்தி பார்க்க வந்தா சார் ஹலோ சார் கேக்குதா கேக்குது ஆ மருத்துவரே கேக்குது அது வருவாங்க ப்ரோ யார் இங்க வாங்க ஒரு நிமிஷம் இது வந்து நரிய வந்து போயிட்டு இருந்தது இது ஸ்டார்டிங் எதுக்கு சார் வந்திருக்கீங்க ஜஸ்ட் ஒரு சுத்தி பார்க்கலாம்னு
ஹார்ட் சர்ஜனா இல்ல மூளை சர்ஜனா அது வந்து போக போக இன்கிரீஸ் ஆவாங்க bro just வந்து இப்போதைக்கு வந்து இதான் இருக்கு ஃபியூச்சர்ல நீங்க இது பண்ணுங்க அவ்வளோ வந்து யாருக்குமே தெரியாது இது யாருக்கும் வந்து இது சொல்லல இது அவ்வளோவா ஃபியூச்சர்ல தான் வந்து நம்ம ஸ்பார்டன்ஸ் கண்டிப்பா எல்லாரும் இருப்பாங்க பர்சிகுலர் bro நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நம்ம இந்த நம்ம சிட்டில அதுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் இருப்போம் எல்லாரும் வந்து மேக்ஸिमम வந்து பாத்தீங்கன்னா கன் ஃபைட் இருக்காது bro எப்பவுமே பேசி இது பண்றவங்களுக்கு வந்து ஆர்பி இது இருக்கும் நீங்க வந்து அதுதான் சொல்றேன்ல யூடியூபருக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்காது நீங்க பெரிய யூடியூபரா இருந்தாலும் சின்ன யூடியூபரா இருந்தாலும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணப்படுவீர்கள் அதுல வந்து எங்க சைடுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இத தான் இருக்கும் நோ சார் குட் டாமினேஷன் சார் நாங்க வந்து ஆஸ் ஷூ ஷூ போடாமங்க ஷூ கழட்டி ஸ்க்ராட்ச் ஆகும் ஷூ கழட்டணுமா ஆமா ஸ்க்ராட்ச் ஆகும் ஸ்க்ராட்ச் இல்ல சார் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கழட்டிங்க ப்ளீஸ் சார் வாங்க எங்க சோல சாண்டிஸ்ல தெளிச்சிருக்கோம் சார் ஆமா சார் எதுக்கு பேக்கோட வரீங்க சார் நாங்க உள்ள வந்து ஆமா சார் க்ளீனிங் கிட் அதாவது க்ளீனிங் கிட் அப்புறம் எங்க கார் எங்க கார் டீலர்ஷிப் இருக்குல்ல அத துண்டு பிரசுரங்கள்லாம் உள்ள வச்சிருக்கோம் பிட் நோட்டீஸ் உங்களுக்கு வேணுமா யாரோ உள்ள சரி சார் வாவ் வாவ் பாத்தீங்களா எவ்ளோ அருமையான வார்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்பெஷாலிட்டி கொண்ட வார்டுகள் இருக்கிறது இங்கே நீங்க பாத்துருக்கீங்க என்றால் படுப்பதற்கு வந்து பெட்டுகள் இருக்கிறது ஓ பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் செட்டிங் பண்ணிருக்காங்க இவர் உங்களுக்கு படுத்து எப்படி எப்படி படுத்து எப்படி இருக்குன்னு வந்து ஒரு காமிப்பாரு நீங்க வந்து பூனமணி இங்க படுங்க நீங்க படுத்து எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க இருங்க சார் எப்படி படுங்க படுங்க படுத்து சொல்லுங்க பாத்தீங்களா போ பாத்தீங்களா ஈசிஜி மிஷின் எப்படி வர்க் ஆகுதுன்னு பாருங்க போன மணி படுக்குறத பாத்தீங்களா அந்த பெட் வந்து பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களே அது நகரவே இல்ல அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு அவ்வளவு குவாலிட்டியா பண்ணிருக்காங்க இந்த இத பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களே பக்கத்துல இருக்கு அந்த ஈசிஜி மிஷின் பாத்தீங்களா இந்த டாக்டர் யூனிஃபார்ம் பாருங்க எப்படி வந்து வெச்சிருக்காங்க அப்படினு ஆமா என் பேரு தான் அபிஷ் ஓ அப்படியே ஓகே வெல்கம் இது பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் நீங்க வந்து இந்த மாட பாத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ডেইলি வந்து ஆபரேஷன் பண்ணனும்னு தோணும் கண்டிப்பா வந்து இங்க வந்து பண்ணுங்க ஏனா வந்து உலகம் தரையும் இந்த ஹாஸ்பிடல் நம்ம ஊரில் உங்களுக்கு எலிமையாக கவர்மெண்ட் சைடுல இருந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க வந்து வந்தீங்கனா ডেইলি ஹாஸ்பிடல்லே இருக்கணும் அப்படி நீங்க நினைப்பீங்க அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்லி டாக்டர்ஸ் வந்து இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களே அப்படி அந்த அளவுக்கு இருக்காங்க நீங்க வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஊர்ல வந்து நீங்க ஹாஸ்பிடல்ல வந்து கண்டிப்பா நீங்க வந்து இது பண்ணி பார்க்கலாம் சார் வேற ஏதாவது சுத்தி பார்க்கிறதுக்கு இருக்கா வேற இந்த வாங்க இங்கிட்ட வாங்க நாம வந்து இப்ப மல்டி ஸ்பெஷாலிட்டி அது எங்கன்னு தெரியல மல்டி ஸ்பெஷாலிட்டி வார்டு இப்ப வந்து பிரைவேட் ரூம் குள்ள போயிட்டு இருக்கோம் இந்த ரூம் பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே உங்களுக்கு இன்டிவிஜுவல் ஒவ்வொரு ரூம் இது வந்து ஆபரேஷன் தியேட்டர் இது வந்து ஸ்கேன் ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ற இடம் நீங்க இதுல வந்து நம்ம இது இப்படி பாக்கலாம் ஆமா ஆமா இதுக்குள்ள போய் வந்து அதுக்குள்ள வந்து பார்க்கலாம் இப்படி நீங்க படுத்துக்கலாம் இப்படி படுத்துக்கிட்டு நீங்க வந்து முன்னாடி போலாம் இப்படி 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 படுத்துக்கிட்டு நீங்க இப்படி உள்ள போலாம் பூனை வாங்க இங்க படுங்கனே உங்களுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கறேன் நான் தான் bro நான் படுக்க வாப்பேன் ஏமால படுத்துறது வேற மாதிரி இருக்கு வேண்டாம் அது மண்டே அதுக்குள்ள விடணும் நீங்க ஆமா நான் பாத்துக்கறேன் இருங்க நான் இப்ப போறேன் உள்ள நீங்க நீங்க பூனை bro நீங்க நீங்க பூனை நீங்க அந்த சைடு இப்படி படுக்கணும் இப்படி படுக்கணும் நானும் நானும் மிஸ்டர் பால் பாயசம் அந்த பூத கண்ணாடி பாக்குறோம் நீங்க உள்ள உள்ள போவணும் அப்ப இந்த ஆமா நீ உள்ள போலாம் கண்டிப்பா உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓய் வந்து பயமா இருக்கீங்க நோ எலக்ட்ரிஷன் இல்ல bro எலக்ட்ரிஷன் இல்ல bro இது நம்ம சர்வர் bro பூனைக்கு வந்து முட்டில அடிபட்டு இருக்கு நல்லா தெரியும் அதோட பூனையோட ஹார்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது முட்டி இதுக்கப்புறம் இது வந்து நெக் அதுதான் இதுதான் இருக்குங்க இந்த சைடு இந்த சைடு பாத்தீங்கன்னா பூனையோட அந்த உருவம் மண்டை ஓட்டின் வடிவம் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கண்ட பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணிருக்கோம் இது பாத்தீங்கன்னா இதுதான் பூனை இப்படிதான் இருப்பான் கண்டிப்பா சார் சத்தம் போடக்கூடாது சார் ஹாஸ்பிடல்ல இது நம்ம ஊரு நம்ம நம்ம நாங்க இங்க இருந்து ஓடுறோம் வாங்க ஓடிடுவோம் பொடிச்சு கிட்னி வத்துருவாங்க சீஃப் ரனரண்டா ஓடிரு ஓடிடு ஓடிடு டெரர் சீஃப் நாம வந்து சீஃப் வந்து யாரன்னு பாத்தீங்கனா நம்ம மார்க் ஆண்டனி அவர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு இந்த சைடுல டாடா பை பை விடை பெறுகிறோம் பை சார் பை கண்டென்ட் இருக்கும் bro இது கண்டென்ட்னு பார்த்தா ஓகே bro நம்ம இது மீன்ஸ் நம்ம சர்வர் bro போலாம் கார் அது மீன்ஸ் பால் போனை கார் டீலர் ஏட்டி ஹாஸ்பிடல்ல போடு இரு கால் கால் டீலர்ஷிப் னு போட்றலாமா ம் ஆமா டீலர்ஷிப் தனியா நம்பர் இருக்கு ஆமா 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 கண்டிப்பா இருக்கும் bro மீன்ஸ் நம்ம சர்வர் அப்கிரேட் ஆகும் கண்டிப்பா எல்லாமே வரும்
அதான் சொல்றேன்ல கேங் ஆர்பி முக்கவாசி பாத்தீங்கன்னா கன் கல்ச்சர் அவ்வளவா இருக்காது பேசி ஆர்பி மாதிரி தான் இருக்கும் ஒருத்தர் டீக்ரேட் பண்ணி பேசுறது இருக்காது மீன்ஸ் நான் வந்து நிறைய இதில் பர்சனலாக எதிர்பார்த்தது என்னன்னா மீன் அந்த தரக்குறைவாக பேசுறதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இன்கேம்லையும் பேசக்கூடாது ஓவர் சீலையும் வந்து பேசாத மாதிரி தான் இருக்கும் மீன்ஸ் ஓய கேமிங் வருவார் ப்ரோ கண்டிப்பாக வருவார் ப்ரோ மேடம் சொல்லுங்க சொல்லுங்க என்ன இங்க காரை தடை விட்டு இருக்கீங்க இல்ல இல்ல நாங்க கிளம்புறோம் விடைபெறுகிறோம் பச்சைக்கிளி கண்டிப்பா வருவாரு ப்ரோ கண்டிப்பா வருவாரு கூடிய சீக்கிரம் வந்துடுவாரு இல்லை அன்லாக் பண்ணல இல்லை அன்லாக் பண்ணல இறங்கி கால் பிரைனோ கனர் ஆல்ஸ் கண்டிப்பா அன்லாக் பண்றா விளக்கனே போ 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 பால் போனை காந்திலர் என்ன பால் பண்ணேன்னு கேக்குறாங்களே அடுத்தது வந்து உலகம் தரம் வாய்ந்த நம்ம பீடியை போய் சுத்தி பார்க்க போறோம் பீடிக்கு போங்க கண்டிப்பா வருவாரு இது நம்ம சிட்டி தான் அட போறாங்களே போறாங்களே டீலர் ஷிப் தான் போறாங்க நினைக்கிறேன் இது சொல்றேன் நீ அவங்க ஏதோ கேஸ்க்கு போறாங்கடா இடத்த எட்டி பாத்துட்டு போலாம் வருவார் ப்ரோ வசமா வருவார் எல்லாரும் வருவார் ப்ரோ கிரிட் 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 யாரும் இல்லல இப்போதைக்கு இப்போதைக்கு இல்ல வா ஊர்லாம் சேர்ந்து இந்தப்பா கார் வாங்கோ கார் வாங்கணும் கூப்பிடுவோம் ஆமா பீடிக்கு போவோம் பீடிக்கு போவோம் பீடி போ பீடி போ இது என்ன கார் இது சீஃப் கார் சார் வணக்கம் சார் யார் நீங்க சார் சீஃப் சார் வணக்கம் சார் ஐயா ஹலோ வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நான் உள்ள உட்கார்ந்து டான்ஸ் ஆடுறீங்க பாட்டு கேட்டுக்கிட்டு ஏன் சார் கார்ல உட்கார்ந்து பாட்டு கேட்க கூடாதுன்னு தெரியாதா இல்ல சார் எல்லாமே கேளுங்க சார் நம்ம கார் தான் இது நம்ம இன்னும் நிறைய கார் விக்கறோம் வந்து வாங்கிட்டு போறது சரி 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 நீ நடுரோட்ல நின்னு பேசாதீங்க டிராஃபிக் ஆஃபென்ஸ் ஓ சாரி சார் சாரி சார் சாரி சார் ஐ அம் ரெஸ்பெக்டிவ் சார் செல்யூட்டிவ் சார் செல்யூட் சார் நன்றி நன்றி உயிரை காப்பவர்கள் வந்து நீ கிளம்பு கிளம்புடா டேய் இங்க एक्चुअली எல்லாம் உயிர் காப்பவர்கள் எல்லாம் ஜாலியா இருக்கா இவ்வளவு இருக்கு நீ போ நீ போ நீ பீடிக்கு போ பீடில போய் சுத்தி பாப்போம் இப்படி போவா இந்த போயிரோ ப்ரோ டெல் நோ செக் இல்ல இல்ல உங்களுக்கு கண்டிப்பா செகண்ட் கரெக்டர் வந்து ஃப்ரீ தான் ப்ரோ கண்டிப்பா நீங்க பிடிஆர்பி பண்றதுன்னா கூட பண்ணிக்கலாம் நோ செகண்ட் கேரக்டர் ஃப்ரீ டு எவ்ரிஒன் எல்லாருக்குமே ஃப்ரீ தான் என்னடா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு இத்தனை கார் இருக்கு நிறுத்து நிறுத்து எல்லாம் இன்டர்வியூ வந்திருக்காங்க நினைக்கிறேன் இத்தனை ஃப்ரீ கார் டொனேட் பண்ணிருக்கோம் போ போ நீ நிறுத்து நிறுத்து இதுக்கு எவ்வளவு ஃப்ரீ கார் வித்துறேன்ன்றத டேட்டா வந்து மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோ என்கிட்ட டேட்டா இருக்கு டேட்டா வச்சிருக்கியா அப்ப சரி ஃபர்ஸ்ட் வந்து விருமாண்டி ஐபிஎஸ் அப்புறம் மித்ரன் ஐபிஎஸ் அப்புறம் வந்து பார்த்தனா சான் ஒருத்தர் வந்தாரு சானுக்கு ஒன்று வித்தேன் அப்புறம் உனக்கு ஒன்று வித்தேன் ஓகேவா நீ சீஃப்க்கு ஆமாமா அதெல்லாம் நீ தான் பார்த்துட்டு இருந்த சரியா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தனா சீஃப்க்கு வாங்கின காரையும் தனியாக இது பண்ணிக்கோ சீஃப்க்கு வாங்கினது வந்து நம்ம இஎம்எஸ் எல்லா டிப் எல்லாருமே வாங்கிட்டாங்க ஓகே அப்பனா அவங்க எல்லாத்துக்கும் பில்லு போட்டாச்சு ஓகே பில் போட்டீங்க ஓகே இதுக்கப்புறம் நம்ம இவர் இருக்கார்ல ஆமா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆமா ஆமா அங்க இருந்து ஒரு கார் போயிருக்க நம்ம ஊர் நான் கண்டிப்பாக காட்டுறேன் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ பெரிய சாமி முருகேஷன் ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ கால் எம்டிஎஃப் ப்ரோ நான் எப்படி ப்ரோ எம்டிஎஃப் ப்ரோ கால் பண்ண முடியும் வாங்க உள்ளவா உள்ளவா யாரோ நிற்கிறாங்க உள்ளவா சீக்கிரம் வாங்க ஆமாம்மா விக்ரம் விக்ரம் ஐயோ மாற்றி சொல்லிட்டேன் இங்கே வாங்க இங்கே வாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உலகம் தரம் வாய்ந்த உள்ள ஒருத்தர் யாரும் இன்டர்வியூ எடுக்கிறாங்களா நைஸாக உள்ளே போயிடலாம் யூடியூப் ராஜா வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ஏய் போன மணி இல்ல இப்படி வா இப்படி வா இப்படி வா இப்படி வா இங்க எல்லாம் போக கூடாது சார் என்ன பண்றீங்க சாரி சார் சாரி சார் வாங்க இங்க வாங்க சாரி சார் சாரி சார் சாரி சார் சாரி சார் கார் டீலரா இருக்கீங்க இப்படி பண்ணலமா நீங்க நான் கார் விக்க வந்தேன் சார் கார் விக்க வந்தேன் சார் கார் விக்க வாங்க சார் அதுக்கு நீங்க இடம் இருக்குல சார் உட்கார்ல சார் என்ன பண்றீங்க இது என்ன சார் இது என்னாச்சு உங்களுக்கு பக்கா வந்து சார் இல்ல சார் அது அடியில கர்ப்பா மூச்சு புந்துச்சு சார் பேண்டுக்குள்ள பாவம் அவர் ஏன் சார் கர்ப்பா மூச்சு விட மோசமா புந்துச்சு சார் ஏதோ பண்றார் சார் அவர் ரொம்ப க்ளீனா ஆளு சார் கையெல்லாம் விட மாட்டாரு மிதிக்கிறேன் சார் படிங்க சார் ஐயோ கோபப்படாதீங்க 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 நான் வந்து துபாயில இருந்தா இருந்தேன்
துபாயில போலீஸ் ஓகே கண்டிப்பா கண்டிப்பா ஜெயன் நீங்க என்ன பர்சனா டிஎம் பண்ணுங்க நான் வந்து நம்பர் வச்சு கால் பண்ணிக்கிறேன் டோ ஸ்டே இதுல வர்க் பண்ணீங்க இந்த பாருங்க பிரான்ச் ஐடி சொல்லுங்க துபாய் குருக்ஸ் வந்து அதான் துபாய் போலீஸ் ஸ்டேஷன் 007 007 எஸ் எஸ் அப்படியா ஆமா சார் ஆமா சார் உங்க சித்தப்பாங்க வரவா ஆமா சார் அந்த யாரே அந்த நேசமணி அவர்தான் சார் அவரே ஃப்ரெண்ட் சார் நெருக்கி நம்பர் சார் அவரே இந்த அவருக்கு ஃபோன் பண்ணிருக்கேங்க இந்த குடுங்க சார் ஃபோன் நம்பர் குடுங்க சார் ரொம்ப நாளாச்சு சார் அந்த ஆளுட்ட பேசி இலைய மணி கேக்குதா இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் தரவா இந்த கிச்சனை பார்க்க போறோம் நாம இப்ப வந்து உள்ள போவோம் யாருக்கும் தெரியாம லாக் பண்ணி வச்சிருக்காங்க லாக் பண்ணி இருக்காங்க ஃபர்ஸ்ட் ராபரியா கண்டிப்பாக போடலாம் ப்ரோ நம்ம வேணா இப்போ டீலர்ஷிப் எடுத்துருக்கோம் வரவங்களுக்கு எல்லாம் கார் வாங்கி நம்ம ஃப்ரீ கார் ப்ரொவைட் பண்ணோம் அப்போ தான் ராபரி வேலை இது பண்ண முடியும் இலே ஒன்று தான் சொல்கிறாங்க ஏதோ ஒன்னோட ஃப்ரெண்டு தானே வாங்க ஃபீனிக்ஸ் இலே ஒரு அடிச்சு சொல்றாங்க ஐயா உங்க பேர் என்ன உங்க பேர் என் பேர் வந்து பால் பாயசம் உங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னது நீங்க சரி 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 நாங்க வந்து கார் இவர் ஏன் குனிஞ்சிட்டே இருக்காரு இவர் யா குனிஞ்சிட்டனா மாமலே எதுக்கு மெக்கானிக் ஆட்டோ பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்க ஏதோ கையில எடுத்து மூந்து பாக்குறீங்க இருங்க 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 ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இல்ல சார் கடமை நான் அப்புறம் அப்புறம் கூப்பிடுறேன் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன் நில்லுங்க நில்லுங்களே நில்லுங்களே சார் இதுக்குள்ள போக முடியும் பார்த்தா போக முடியல என்னடா ஆச்சு டேய் அங்க நாய் எல்லாம் இல்லடா ஐயா அது நாய்க்கு உள்ள இடம்யா அதுக்குள்ள உள்ள போலாம்னு பார்த்தா போக முடியல சார் எனக்கும் ஆசையா இருக்கு சார் ஒரு தடவை நான் உள்ள போறோம் ரெண்டு பேர் உள்ள போறோம் சார் இல்ல சார் அங்க இன்விசிபிள் கேட் போட்டுறோம் சார் நாங்க ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கு கிளாஸ்ல போட்டுறோம் கேட் அப்படியே ஓகே கிளாஸ் தாண்டி போக முடியாது உங்களால நன்றி நன்றி சார் நன்றி சார் சார் கிளாஸ்ல ஏன் சார் போறீங்க நீங்க சொன்னது பத்தி நாங்க விசாரணை நடக்குறோம் டீடைல்ஸ் கொடுங்க டீடைல்ஸ் ஓகே ஓகே இவர உங்க மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுனா கண்டிப்பா அதுக்கு தண்டனை ஓகே என் பேரு பூனை நானி ஓகே அவர் பேர் என்ன சார் பால் பால் பாயசம் ஆ பால் பாயசம் சார் பால் நடக்கும் அதாவது பாத்தீங்க என்றால் நாங்கள் வந்து இப்பதானே உங்க பேர் என்ன யாரு என் பேரு விருமாண்டி சார் இப்பதான் உங்களுக்கு நான் கார் எடுத்து வித்து கொடுத்தேன் என் கையில தானே இப்ப கார் வாங்கிட்டு போனீங்க அது தெரியுது இப்ப உங்க உங்க ஃப்ரெண்ட் இருங்க இங்க வாங்கல இங்க வாங்க அவர் பார்க்கவே இல்லையா எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிந்த வயதிலிருந்து எனக்கு 10 வருடமாக தெரியும் அவனுக்கு விவரம் தெரிந்த வயதிலிருந்து 2 வருடமாக தெரியும் இப்படி பண்றது குற்றம் சட்டப்படி குற்றம் இங்க வாங்க இங்க வாங்க வந்து எப்படி கப் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க இப்ப வயசு எத்தனை என் ஃப்ரெண்டுக்கு வயசு சார் இங்கே பாருங்க லவ்வர் கிட்ட வந்து சரி விடுங்க அந்த கதை வெட்டுருங்க அந்த வயசு கேட்கறதும் இப்போ வந்து இல்லைங்க சொல்லுங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்டால் சொல்லணும் நீங்க என்ன வயசு தானே அது எது சார் உங்களுக்கு அவன் வயசை கேட்பீங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணீங்க நான் சொல்ல மாட்டேன் நீங்க ஒரு மாதிரி இல்ல உங்களை பார்த்த ஒரு மாதிரி தெரியுது என் ஃப்ரெண்டு மேலே ஒரு கண்ணா இருக்கீங்க நீங்க ஏதாவது உன பண்ணிட்டீங்கன்னா இல்ல இல்ல நீங்க அதை சொல்லுங்க அப்புறம் உங்களுக்கு அது கிடைக்கும் பேக்ல வந்து சாக்லேட் இருக்கு சாக்கி சாக்கி வச்சிருக்கோம் ஆமா கார் டீலர் கேக்கு சாக்லேட் ஏஜ் எத்தனை உங்க ஏஜ் எத்தனை எங்க ஏஜ்லாம் வந்து ஏஜ் சார் எங்களது நான் வயசானது சார் நீங்க இப்ப அமைதியா இல்லனா ஒரு ஜெயில்ல போடுவாங்க கண்டிப்பா இருங்க உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் எத்தனை வருஷமா தெரியும் இருங்க சார் நான் டீல் பேஸ்டர்னா இவர் யார் சார் பெரிய ஆபீசரா அவர் சீஃப் அதான் சீஃப் அவர் பேர் என்ன சார் அவர் வந்து எங்கட்ட பொருள் வாங்கنا சரி இது ஆபீசர்ஸ் பெரிய ரேடியில உட்காருங்க உங்களுக்கு இது கொடுத்தா ஓகே ஜி ஓகே ரேடியா சரி பெரிய ரேடியோ வாப்பா வாப்பா இங்க இருந்து கிளம்பிரோம் அடி இதான்டா சாக்கு நைஸா வாடா போலீஸ் ரேடியில உட்காருங்க போலீஸ் ரேடியோ சார் ஓகே ஓகே நீங்க இருந்தீங்கனா உங்க எல்லாம் பண்ணிட்டு பாருங்க
நீங்க இப்ப அப்ளை பண்றீங்கனா ஒரு இது பண்ணுங்க இப்ப அப்ளை உள்ள இருக்கு ஆளு இருக்கு ஆளு இருக்கு போ போ சீக்கிரம் ப்ரோ யாரு 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 டேய் ஆமாடா ஒருத்தர் நிக்கறாரு நோட் பண்ணிக்கடா அவர் பேர் வந்து என்னன்னு தெரியல ஐசிபிள் போட்டடா தெரியுமா ஓடி 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 போ 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 சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பாக்க பெரிய ஆள் மாதிரி இருக்கீங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன சார் வணக்கம் ஹாய் வெல்கம் ஐயோ பால் புனி டீலர்ஷிப்புக்கு வாங்க கிருகிருன்னு வாங்க ம் ஓகோனு போங்க ஜாலியா போங்க ஊர்ல நல்லா ஓட்டிட்டு போங்க நாய் தொடத்தாம போங்க ஆக்சிடென்ட் ஆகாம போங்க யார் இவர் காதும் கண்ணுக்கு தெரியாதோ அச்சோ என்னன்னு தெரியலப்பா ரொம்ப சேல மாதிரி நிக்கிறாரு சின்னா போட்டிருக்காரு ஆனா ஒன்னும் பேச மாட்டாரு சரி வாங்க வெளிய ஏதோ கார் சரி இந்த ஷோகேஸ் பொம்மை நம்ம வச்சுப்போம் யோ இது கடைக்கு வாசல் எடுத்து வச்சிருவாங்க அத கடைக்கு வாசல்ல சார் வாங்க சார் வாங்க சார் வெல்கம் சார் என்ன சார் வேணும் உங்களுக்கு அவர் பேர் என்ன சார் நிக்கிறார்ல அவர் பேர் தெரியல சார் அவர் பேர் தெரியலையே மஞ்ச கலர் சொக்காவா ம் இந்த சொட்டர் போட்டுக்கறாரு அவரா ஆமா இல்ல சார் சரியில்ல சார் வேற யாரும் இல்ல ம் ஷோகேஸ் பொம்மை ஷோகேஸ் பொம்மை ரெடி இது எம்எஸ் லம்கி பாருங்க அதலாம் ஆமாமா ஆமாமா அது நீங்க பண்ணிக்கலாம் சார் நீ எங்கயா தெரியாம போ என்ன ஒரு நம்பர் போதாரல போய் ஒளிய என்ன போலாம் சார் வேற மாதிரி வேற மாதிரி டூ கேஸ் பொம்மை நான் பால் பூனை பார் கடை ரேட் இஸ் ப்ரோ ப்ரோ எனக்கு வந்த கார் எல்லாருக்குமே கார் கிடைக்கும் ப்ரோ எல்லாருக்கும் ஃப்ரீ கார்ஸ் அவைலபிள் என்ன ப்ரோ சூப்பர் சொல்லுங்க ஆமா பக்கத்துல வந்து வேலைய திக்கிறாங்க சார் தயவு செய்து ஏன்டா சார் எங்களையே கொண்டு நீங்க வந்து இந்த மாதிரி நாங்க ஹியூமன் ரைட்ஸ்ல வந்து கம்ப்ளைன்ட் கொடுத்துருவோம் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நம்மளே அடிச்சு நம்மளே பாடி ஆக்குறாங்கடா பாறா சார் பாத்தீங்கன்னா புக் ரூல் நம்பர் 183 லா படி பாருங்க ரூல் நம்பர் 183 லாவா இந்த லால நாங்க வந்து கவர்மெண்ட் பேசிக்கோ இல்ல இல்ல இந்த புக் வந்து எங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க இங்க பாருங்க ஒண்ணே மட்டும் சொல்றேன் இந்த கோட் அப்புறம் அந்த டீசன்ட்டான இதெல்லாம் பார்த்து எங்களை பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க இருக்கும் நினைக்கிறேன் அந்த RS7 வந்து ஸ்பெஷலா இம்போர்ட் பண்றோம் நாங்க அது இப்பதான் வந்து ஷிப்ல வந்து இம்போர்ட் ஆகி வந்துகிட்டு இருக்கு ஓகே அது வரையும் வரை வெயிட் பண்ணுங்க சரி வாப்பா நம்ம போய் ஓகே ஓகே வேலை ஐயோ வேலையும் நம்ம போட முடியாது சரி சரி வா நம்ம ஊர் சுத்தி காட்டுவோம் வா வா ஓடு ஓடு ஊர் சுத்தம் வேற எங்க பண்ணலாம் வா வா பீடி போய்டோம் அடுத்து மெக் ஷேட் போ அப்புறம் வந்து கஸ்டம்ஸ் போ இல்ல அது எங்க இருக்கு சரி வீடு வாங்குவோமா ஆ வீடு வாங்குமா காசு இருக்கடா துட்டி இருந்தாலடா சுத்த முடியும் என்கிட்ட 1 லட்சம் இருக்கு ஒரு லட்சத்துக்கு வீட வாங்குவீங்க போலங்கிட்டு சரி சரி அடுத்தது வந்து நம்ம ஜாப் சென்டர் போயிட்டு ஜாப் போடாத ஜாப் என்னென்ன இருக்கு மட்டும் காட்டு ஆமா சரி ஓகே வா ஐயோ போ 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 நீ போ ஆச்சு அவரோ ஊருக்கு வாங்க வரோ யாரா இங்க போறது நீ போ நான் பாத்துக்கு பாஷா டயோட்டா கம்பெனி என்னன்னா சாப் இருக்கு பாப்போம் அப்படி தவறி அமுக்கணும் சாப் போயிருண்டா சாப் கண்டிப்பா கண்டிப்பா and
டன் 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 அதாவது ஜாப் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீலர் ஜாப் இருக்கு, அதுக்கப்புறம் கார்பேஜ் கலெக்டர் இருக்கு, சிட்டி ஒர்க்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்எம்ப்ளாய்ட் கலெக்ஷன் இருக்கு, ட்ரக்கர் ஜாப் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் நீங்கள் வந்து இது பண்ணி வாங்கலாம், மீன்ஸ் கிரைண்டிங்கில் வந்து சிக்கன் ஜாப்ஸ் எல்லாமே இருக்கு. ஏன் வந்து இப்போ கிரைண்டிங் மீன்ஸ் இந்த முக்காவாசி பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், நீங்கள் பிஸ்னஸ் எதாவது எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி கிரைண்டிங்கை மட்டும் பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர சப்போர்ட்டர்ஸ் நீங்கள் நான் வந்து இப்போ நீங்கள் எல்லாரையும் நான் சிட்டியில் விளாண்டுருக்கேன், நீங்கள் உங்கள் உங்கள் டீம் வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸ்க்கு, நான் மீன்ஸ் கிரைண்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் எடுக்கிறீங்க பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு, நான் ஈஸியாக வந்து சப்போர்ட்டர்ஸ் பேக் போட்டு அந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து அதில் ஆர்பி இருக்காது. நீ இப்போ நான் சொல்கிறேன் நான் போயிட்டே இருக்கவா போயிட்டே அது அது இருக்கவே இருக்காது முக்கியமாக பார்த்து ஏன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் சப்போர்ட்டர்ஸ் மேக் இருந்தாலும் அதில் அவ்வளோவா மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, மணி வந்தாலுமே கிரைண்டிங் பண்ணுறவங்களுக்கு தான் அவ்வளோ பிஸ்னஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றதை நான் ஒப்பனாக சொல்லிடுறேன். இப்போ வந்து அவ்வளோவா வந்து இருக்காது, நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஆர்வி வந்து எடுத்துகிட்டு போனால் நீங்கள் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணால் அவங்களால 100% வந்து நீங்கள் பிஸ்னஸ் வந்து ஊரில் எடுக்க முடியும். வாங்க இறங்குவோம் வந்து, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரோட டாக்ஸி இருக்கும் இடம். ஃபார் டாக்ஸி வண்டி வாவ் யார் யார் சொன்னீங்க? ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க வாங்க நாங்க தான் கார் டீலர். வெல்கம், தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் பால் போனை கார் கடை. வாட் டு யூ வாண்ட்? கஸ்டம்ஸ் கடை அதெல்லாம் தான் ஊருக்குள்ள இருக்கா சார்? ஆ இருக்கு சார், இதோ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க சார். எனக்கு இந்த என்கிட்ட இந்த கம்பெனி கார் மட்டும் தான் இருக்கு. ஓகே, நான் கார் வந்து சார் கார் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க எங்க எப்போ வேணா சுத்தி காட்டுறீங்களா சார்? இந்த இந்த கண்டிப்பா 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 இன்னொரு 10 நிமிஷத்துல டீலர்ஷிப் இருக்கு இருக்கு இருக்கு. ஆ சொல்லுங்க சார், 10 நிமிஷத்துல டீலர்ஷிப் வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் கூட. ஓகே, நன்றி நன்றி. இவர் யாரு? இல்ல சார், இங்க இருந்தே எங்க வந்து பிக்க டீலர்ஷிப் போட்டு போறீங்களா? எங்க டாக்ஸில வந்து ஆசையா இருக்கு. ஆமா ஆமா, இருங்க சார், நான் கார் ஏன் கார் அத போய் சேவ் பண்ணிட்டு வந்துருங்க மிஸ்டர் போனி மணி. சேவ் கோ அண்ட் சேவ் கரோ. இரு டாக்ஸி உள்ளோட்டு. நான் டாக்ஸி உள்ளோட்டு வரியா? சொல்லுங்க சார், பேசுங்கள், நன்றாக பேசுங்கள். தனியா இருங்களா, கொஞ்சம் பேசணும். யாருங்க நீங்க? என் பேர் ரகுவரன் சார். ரகுவரனா? சொல்லுங்க சார். ஜனா கார்த்திக் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஆ சொல்லுங்க சார். இல்ல எனக்கு இப்ப நீங்க பேசுற கார் ஓட்டுறப்ப சடனா நின்றுது சார், இது எப்படின்னு சொல்ல முடியுமா? புரியல பேசுறது. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ கார் ஏதாவது சத்தம் வந்துச்சுன்னா அது நீங்கள் பேசுகிறது கேட்க மாட்டேங்குது. ஓ அப்படியா? நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸ் போங்க, வாய்ஸ் சேட் இருக்கும், அதில் வந்து வாய்ஸ் சேட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் மியூசிக் எஃப்எஃப்எக்ஸ் வால்யூம்னு ஒன்று இருக்கும், அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, எல்லாமே ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வாய்ஸ் சேட்டில் போயிட்டு வாய்ஸ் சேட்டில் வந்து எஸ்எஃப்எக்ஸ் வால்யூமையும் மியூசிக் வால்யூம் டியூரிங் வாய்ஸ் சேட்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. வாய்ஸ் சேட் வால்யூமை கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இதாக ஹைட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் சேட் மோட் இருக்குல்ல, மோட் அதில் வந்து ஃபர்ஸ்ட் டாக்கு கீழே மைக்ரோஃபோன் மோட்லையும் மைக்ரோஃபோன் அந்த சென்சிட்டிவிட்டிலாம் ஃபுல்லாக தானே இருக்குது? ஆ ஃபுல்லாக தான். ஆ ஓகே, அதெல்லாம் அப்படி இருக்கும். ஓகே சார், அவ்வளோதான். ரொம்ப நன்றி. ஆ ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, உங்களை விட்டுட்டு போயிட்டானுங்களே சொல்லி கொடுக்குற நேரத்தில். தேவ்ரோ தேவ்ரோ, நான் வந்து ஓனர், ஒன் ஆஃப் த ஓனருங்க. என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அந்நேரத்துக்குன்ட்டு. அதாவது ப்ரோ ஃபார்ம் ஈஸி தான் ப்ரோ, ஜஸ்ட் உங்கள் நேமு, ஏஜு, அதுக்கப்புறம் வந்து டிஸ்கவுண்ட் ஐடி, அப்புறம் வந்து ஸ்ட்ரீம் ஐடி, ஸ்ட்ரீம் இருக்கும்ல, ஸ்ட்ரீம் ஐடியில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். உங்ககிட்ட யூடியூப் சேனல் தான், அதை நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஏ பூனை, உன் பையன் ஊருக்குள்ள வந்தா சொல்லுங்க, நீ தானே விட்டுட்டு வந்துட்ட? சரி சரி சரி, எல்லாரும் போய் உட்காருங்க உட்காருங்க. ஒரே நிமிஷம் வாய மூடு வாய மூடு வாய மூட, ஒரே சொல்றத மட்டும் கேடு. அதை உட்கார சொல்லிட்டு உட்கார வச்சு ஃபார்ம் கூட்டு, ஃபார்ம் ஃபில்ல பண்ணிட்டு ஒருத்தர கூப்பிடுவோம்.
சார் வாங்க சார் எல்லாரும் வாங்க உட்காருங்க கார் வாங்க வந்தவங்க எல்லாம் உட்காருங்க கார் கார் சார் இங்க பாருங்க சார் ஓகே சார் கார் கொடுப்பாங்க சார் சார் எல்லாரும் வெளிய எஸ்கார்ட் வந்தீங்களா थैंक यू சார் थैंक यू கூப்டாமே வந்து ஹெல்ப் பண்றீங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு இவ்ளோ பேர்லாம் வேணாம் சார் உங்களுக்கு கம்மியா எஸ்கார்ட்க்கு வந்து நின்னா போறோம் இதுக்கெல்லாம் இல்லங்க நீங்க வேற உங்களுக்கு ஏதோ கார் தரணும் சொன்னாங்க எங்க சீஃப் சார் சரி வாங்க வாங்க இருங்க எல்லாருக்கும் ஃபார்ம் வச்சு தரோம் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க எல்லாரும் அது your name ama ama your name ellaru okkarunga ellarume illa kekka kodadunga ellarume okkarunga 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 sir okkarunga sir sir inga coffee kudinga coffee kudinga sir nandringa inga indha sofa vaanga sir indha sofa vaanga ama anga ponga sofa la pakkathula okkarunga ponga sir sir ha solunga ha solunga sir sir konja vegama car kudutinga na vali paapa sir neenga kandipa kandipa paakalam please sir engala purinjikonga ungala car kuduttu rto la nand number plate valana appra police unga car seize panniduvom adu nadakkama irukkanum la ம் சார் உங்க பேரை சொல்லுங்க ஓர்த்தரா உங்க பாம் பக்ரி உங்க பேரு ஓகே நான் அப்புறம் இன்னொருத்தர் சரி நான் கூப்பிடும்போது உங்க பேரு சார் உங்க பேரு ஈதன் மேடம் உங்க பேரு என்ன அங்க இது ஐயா மேடம் கேக்குதா மேடம் உங்க பேரை மட்டும் சொல்லுங்களே என் பேர் ருத்ரா சார் சரி உங்க சார் உங்க பேரு ஜாக் சார் ஜாக் ஓகே நான் கூப்பிடும்போது ஓர்த்தரா வாங்க ஓகே 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 சார் எங்க கார் வாங்கணுமா பிடி பிடி கார் அப்படியே சரி கொஞ்சம் அப்படி நில்லுங்க சிவிலன்ஸ்க்கு கொடுத்துட்டு அவங்கள இது பண்றோம் எத்தனை பேர் கொடுக்க வேண்டியது இருக்கு இங்க பாருங்க 4 பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட 4 பேர் இருக்காங்க ஆமா உங்ககிட்ட ஃபார்ம் தரங்க பீட்ல ஆபீஸ் உங்க கவர்மெண்ட்ல இருந்து இது பண்றது கவர்மெண்ட் அலோகேட் பண்றது ஓகே சரி ஓகே நீங்க கவர்மெண்ட்ல இருந்து டீல் பிச்சுங்க சரி சிவிலன்ஸ் முடிச்சிட்டு இது பண்ணிரோம் பையன் போய் குடோன்ல கார் ஸ்டார்ட் பண்ணிக்காதீங்க இங்க 4 பேர் கொடுத்துட்டு ஓகே 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 சார் ஆமா நம்ம சிட்டிங்க இது நம்ம ஊருங்க ரோல் ப்ளே क्वेश्चन கேக்குறாங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரோல் ப்ளே வந்து இல்ல சர்வர் உங்களுக்கு இங்க பாருங்க ஜனா கார்த்திக் ப்ரோ தெரியலனா கூட பிரச்சனை கிடையாது அங்க ப்ரோ உங்களுக்கு இது தெரியல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க இரு நான் கூப்ற வரதுல கூப்றேன் ஈதன் வெண்டன்ஸ் வாங்க வாங்க ஆ ஈதன் நீங்க போங்க நீங்க கஷ்ட கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்பனா போய் உட்காருங்க ஃபர்ஸ்ட் பாம் பக்ரிக்கு கொடுத்துருங்க தம்பி பாம் பாம் பக்ரி பாம் பக்ரி கொடுத்து முடிங்க ஓகே ஓகே நீங்க போய் உட்காருங்க சார் பாம் பக்ரி நில்லுங்க பாம் பக்ரி சார் உங்க பேரு அதுதான் ப்ரோ அங்க கேட்டாங்க விசி லக்கங்களே சொல்லி தருவாங்க எல்லாமே ஆர்பி தெரிஞ்சிட்டவனால நீங்க ஆர்பி தெரியாம வந்து உள்ள கத்துக்கிட்டு ப்ராப்பரா பண்ண கூட ப்ராப்ளம் கிடையாது நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல ஃபாலோ பண்ணிக்கலாம் அங்க விசிலாம் எப்பவுமே ஹெல்ப்பிங் பண்ண ஆளுங்க இருக்காங்க கேக்கு சொல்லுங்க ஆ சார் போலீஸ்க்கு பில் போட்டுட்டீங்களா இல்ல அது போட்டுட்டு இருக்காரு இப்ப சிவிலன்ஸ்க்கு முடிச்சிட்டு பிடி வந்து இது பண்ணுங்க ஓகே போலீஸ் கார் விக்கிறது மட்டும் அதல ஆட் பண்ணிக்கோங்க ரேடியோல ஆ ஓகே ரேடியோல வந்து நான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துறேன் ஆ ஓகே எனக்கு கொடுத்துருங்க அவனுக்கு கொடுத்துருங்க மீன்ஸ் எப்படி என்னென்ன ஆட் பண்ணோம் நான் அதிலே போட்டுக்கேன் மேல இது எப்படிட்டு எனக்கு ஒரே வாட்டி வந்து நீங்க ஃபார்மட் மட்டும் சொல்லிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களா நான் இதுல இருக்கேன் நான் அப்புறமா வந்து நோட் பண்ணிட்டு நான் அப்புறம் அதுக்கு ஏத்தமா ஆட் பண்ணிடுவாங்க ஓகே ஃபார்மட் நான் அதிலே போட்டுக்கேன் அப்படியே நான் பாக்குறேன் நான் பாக்கணும் ஃபர்ஸ்ட் ஓகே நான் பாத்துக்கறேன் விடுங்க சரி ஓகே பிபி ம் சொல்லுங்க கஸ்டமர் பாத்துக்கங்க அவருக்கு கார் எடுத்து கொடுத்துருங்க ஓகே ஓகே கண்டிப்பா சார் வாங்க வெல்கம் டு ஆர் டீலர்ஷிப் சார் இங்க வந்து எல்லா எக்ஸ்பிளிசிட் நம்ம ஊர் ஆர்பிங்க இன்னைக்கு ஓபனிங் போஸ் நம்ம ஊர் ஆர்பி கார் குடுக்குறோம் உங்களோட கலெக்ட் பண்ணிக்கங்க சார் எங்க வாங்க கார் சரி சார் ஜாக் நீங்க தானே உங்களுக்கு வாங்க ஜாக் வாங்க தம்பி தம்பி சார் சார் அப்படி ஓரமா பண்ணிடுங்க அப்படி ஓரமா பண்ணிடுங்க ப்ளீஸ் சார் அந்த அந்த டேபிள்ல இருக்கு சார் தம்பி தம்பி கஸ்டமர் கோனிப்பா கத்திட்டே இருக்கறாரு சார் காது வலிக்குது அதான் விடுங்க விடுங்க உங்க பையன் தம்பி உன் பையனுக்கு கார் எடுத்து கொடுத்துரு யோ கட்ட விடுறானே நம்மள யாரும் நிக்காதீங்க கார் வாங்குறப்ப யாரும் பக்கத்துல நிக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாம் வந்து மூவ் பண்ணுங்க சிட்டா இருக்குமா எல்லாம் மூவ் பண்ணுங்க மேடம் நவருங்க நவருங்க மேடம் நவருங்க அதான் கொடுத்துட்டேன் அதுல பிடி இஎம்எஸ் தனியா இருக்கு ஓகே ஓகே சார் சிவிலியன் கார் பிடி இஎம்எஸ் க்கு மட்டும் போடுங்க ஓகே ஓகே நான் பிடி இஎம்எஸ் கொடுத்துக்கறேன் எனக்கு ஒரே வார்த்தை வாய் வார்த்தையா இஎம்எஸ் தான் இவர் பேர் வாங்குறவரோட பேரு எவ்வளவு அமௌண்ட் மட்டும் தானே இது பண்ணணும் ஆமா அதுல வேற நான் பேட் போட்டு நான் கண்ணாடியில இருக்கேங்க அதனால தான் அத மட்டும் சொல்லிடுங்க என்ன போடுறீங்க ஆமாங்க ஆ நான் சொல்லிறேன் ஐயா அவர் பேரு நியூ சிட்டி தான் ப்ரோ புது சிட்டி இவர் பேரு பிளேட் நம்பர் ஆ புரியல வெஹிக்கிள் நேம் பிளேட் நம்பர் வெஹிக்கிள் நேம் ஓகே பிளேட் நம்பர் ஓகே அப்புறம் யாருக்கு வித்துருக்கீங்க ஓகே என்ன பிரைஸ் இன்வாய்ஸ் யாருக்கு போட்டுருக்கீங்க ஆ ஓகே இன்வாய்ஸ் ஸ்டேட்டஸ் கட்டிட்டாங்களா இல்லையா சரி ஓகேங்க ஓகேங்க நன்றி அப்ப பிடிக்கு மட்டும் இது பண்ணிக்கிறேன் தம்பி தம்பி இன்னும் ஒரே ரெகுவரன் இருக்காப்ல அவருக்கு மட்டும் கார் எடுத்து போட்டுருப்பா அவர் வாங்கி பாரு சார் போய் வாங்கிக்கோங்க ஓகே சார்
சார் சார் கார் கிளியர் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் கார் ஆமாமா கார் கிளியர் பண்ணுங்க ப்ளீஸ் லொகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு சுத்தி பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஹேவ் ஃபன் எடுத்துட்டு போங்க சார் சேவ் பண்ணிடுங்க சார் ஃபர்ஸ்ட் ஆ போய் கிரா சரி எனக்கு ஆமாமா இருங்க அவரை மட்டும் இது பண்ணிட்டோம் சோ கண்டினியூ பண்ணுங்க அதுதான் ப்ரோ அங்க வந்து ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் னு இருப்பாங்க எப்பயுமே வந்து ஃபுல்லா அவங்க வந்து உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ரோ உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் அப் பண்ண தெரியும் மீன்ஸ் உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும்னா அவங்க சொல்லி கொடுத்து கூட நெக்ஸ்ட் விபில கூட உங்க அட்டெண்ட் பண்ணிப்பாங்க அது வந்து எல்லாமே அங்க ஆல் இருப்பாங்க உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கூட எக்ஸ்பிளைன் பண்ண நீங்க கண்டிப்பா விபில அட்டெண்ட் பண்ணலாம் அந்த ரூல்ஸ் சைஸ் கேக்குதா இல்லையா ரூல்ஸ் சைஸ் கார் இருக்கா ரூல்ஸ் சைஸா சார் அது நீங்க ஸ்பெஷலா இம்போர்ட் பண்ணனும் நாங்க அந்த अदर कंट्रीல இருந்து நீங்க உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10 சி மட்டும் கொடுத்துட்டீங்கனா நாங்களோட எல்லாம் இதுவும் இது பண்ணிடுவோம் 10 சியா ஆமா சார் ஜஸ்ட் 10 சி வாய்ப்பு இல்லையனே நீங்க தான் பிளாக் லெவல்ல வாங்குறீங்களே थैंक यू பிளாக்ல வாங்குனா சுத்தமான நயமான நான் அக்மார்க்கு நல்ல பையன்யா அப்படியா வாங்க வாங்க உங்களுக்கு கார் ரெடி ஆச்சு இங்க பாரு பூனமணி பூனமணி சாரோட பேரு சாரி விக்கிற வெஹிக்கிள் பிளேட் நம்பர் ஆமா ஆமா டேய் பார்த்த எப்பரா தெரியும் அப்படி வர பார்த்தா ஏ சார் சார் உங்களுக்கு போலீஸ் கார் வேணும் ஓ சாவடிக்குறாங்க ஐயோ பொறுமையா கேக்குது சார் என்னன்னு ஆமா ஆமா உங்களுக்கு போலீஸ் கார் தான் வேணும் எனக்கு பாரு சார் ஆமா போலீஸ் கார் தான் இங்க பாரு ஐயோ கம்மன் இருக்கு ஓகே ஒரே நிமிஷம் மேடம் ஒரே நிமிஷம் இங்க பாரு அவருக்கு விக்கிற கார் மாடல் அதோட நம்பர் பிளேட் அதுக்கு அப்புறம் அவரோட பேரு அதுக்கு அப்புறம் அதுக்கு ஈரடா நான் பாத்துக்கறேன் நான் நோட் பண்ணிக்கிறேன் நம்பர் பிளேட் இது அதுக்கு அப்புறம் எவ்வளவுக்கு விக்கறோம் ஒரு இந்த அமௌண்ட பே பண்ணிட்டாரா இல்லையா இன்வாய்ஸ் யாருக்கு போடுறோம் ஓகே கிரியேட் பண்ணா ப்ரோ அது வந்து மீன்ஸ் எல்லாரும் சேர்ந்த ப்ரோ கிரியேட் பண்ணோம் இங்க முடிச்சிடுறோம் போடுங்க சார் போடுங்க இவருக்கு என்ன கார் சார் உங்களுக்கு பிடி டிபார்ட்மென்ட்ல இருந்து அலர்ட் பண்ணிருக்காங்க என்ன கார் இந்த அவருக்கு கேட்ட மட்டும் சொல்லிடுங்க ப்ளீஸ் அதுக்குள்ள இவருக்கு முடிச்சிரு ஈத்தன் வந்து டச்க்கு முடிச்சிரு இவருக்கு முடிச்சிரு இவருக்கு முடிச்சிரு இவருக்கு முடி இவருக்கு முடி இவருக்கு முடி டக்கன முடி 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 ஆமா ப்ரோ ஏதோ இருக்கு இங்க என்ன நின்னு இருந்தாரு காணாம போயிட்டாரு ப்ரோ பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ப்ரோ சார் இங்க வந்து கேக்குதா சார் ஆ கேக்குது சார் சொல்லுங்க இங்க பாராசூட் மட்டும் நிக்கிறீங்க எங்க குதிக்க போறீங்களா பில்டிங் மேல இருந்து சார் இது வந்து சார் உள்ளுக்குள்ள வந்து சார் பாம் வச்சிருக்கேன் சார் சார் இப்படி பிடி ஆபீசர் இருக்காங்க இப்படி பக்கத்துலயே சொல்றோம் பாத்தீங்களா கடனுடன் வாங்கி உங்க பாருங்க வேண்டாம் கடனுடன் வாங்கி நான் கரைய ஆரம்பிச்சிருவீங்க வந்து எதுவும் பண்ணிடாதீங்க एक्चुअली உங்க கார் டீலர்ஷிப்ப வெடிக்க வைக்கிறதுக்காக தான் ஒரு ஆள் வந்து என்கிட்ட பணம் கொடுத்திருக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க செத்துருவீங்கன்ற காரணத்தினால நான் இவ்வளவு தைரியமா வாக்குமூலம் கொடுத்தேன் ஐயோ சார் நாங்க கஷ்டப்பட்டு லோன்லாம் வாங்கி இருக்கோம் சார் இப்போ எல்லாரும் கஷ்டம்தான் சார் படுறாங்க நீங்க மட்டுமா கஷ்டப்படுறீங்க வாழ்க்கையே கஷ்டம்தான் ஆமா சார் என்ன டாக்டர் சார் லோனோட இன்வாய்ஸ்லாம் பாத்தீங்களா வாழ்க்கையே கூட ஆமா சொல்றாரு ஆமா மட்டமா ஆமா நீங்க சதரமா இருக்காதா அது நான் பூமிக்கு வெளிய போய் பார்த்துட்டு வந்தேன் நான் அப்படியா ஓ பூமி வட்டமாக தான் வாக்க வந்துட்டீங்க ஆமா பெரிய ஆஸ்ட்ரோநட்டா இருப்பார் போல் இருக்கு ஓடி வெளிய போய் பார்த்தேன் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணலாம் மேடம் நாங்க இருக்கோம் சார் எனக்கு ஒரே ஒரு டீடைல் மட்டும் சொல்லிறீங்களா எனக்கு எனக்கு யார் வந்து இதுக்கு பில் பே பண்ண போறா அது எனக்கு அத மட்டும் உங்களோட பேரு என்னது போலீஸ் வெஹிக்கிள்கா ஆமா 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 ஆ நான் தான் நீங்க தான பில் பண்ண போறீங்க எல்லா வெஹிக்கிள்க்கும் நீங்க தான் பில் பே பண்ண போறீங்க நான் தான் பண்ண போறேன் ஓகே ஓகே எனக்கு வேலை கொடுத்து ஐயாவே எனக்கு வந்து அது எப்படி எங்க வசதியும் எனக்கு தெரியாதா ஆ கார் நாங்க தருவோம் மேடம் கண்டிப்பா நாங்க தருவோம் கேங்லாம் இருக்கு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ஓ கொடுக்கற காசு இது எனக்கு நம்பர் பிளேட் வேணும் சிரான்க்கு ஆல்ரெடி நம்பர் பிளேட் இல்ல சார் நான் அதர் நோட் சரி அத நான் தரேன் ஓகே சார் இப்போதைக்கு போர்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மென்ட்க்கு இன்னும் manufactured கொண்டு வரல சார் நமக்கு வந்து இப்ப BMW தான் இருக்கு இரு நான் பார்க்கறேன் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பார்க்கறேன்டா இல்ல சார் மஸ்ராடி இருக்கு அது இன்னும் மஸ்ராடி தாங்க இருக்கு அதான் சார் சொன்னேன் இப்போதைக்கு BMW தான் சார் இருக்கு BMW தான் பேசிக் லோ எண்ட்ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது BMW ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் 6x6 BMW மஸ்ராடி அப்புறம் மெக்லாரன்
பிடி கார்ஸ் பார்த்துக்கோங்க, இதுதான் பிடி கார்ஸ். மெக்லாரன், ஷெல்பி, ஷெல்பி தான் இதுவோ. WM மோட்டார்ஸ் ரெண்டு மெக்லாரனா? இல்லை மெக்லாரன் இருக்குல்ல, மெக்லாரன் இருக்கு, நீ எடுத்து போட்டுரு, வாங்கிடு ஃபஸ்ட்டு. இதுக்கிட்ட இருந்து குடோன்ல இருந்து எடுத்துகிட்டு வர போயிருக்காரு தம்பி, இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவார். தேங்க்யூ ஃபார் 15 வாட்சிங் மக்களை. பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிகள் பல மக்களே. தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் சார். மெக்லாரன் இப்போ காட்டுறேன், அத பாருங்க சார். 22 லைக்ஸ் மக்களே, ஃபாஸ்டஸ்ட் லைக் இருக்கானு கேளுங்க. சார் எனக்கு ஒரே ஒரு இது, எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து எந்த காருக்கு எங்களுக்கு தெரியாது, அது நீங்க தான் சார் டிசைட் பண்ணுவோம். அது நான் டாக்ஸி ஓனர், நான் டாக்ஸி ஓனர் ஒண்ணு இது பண்ணல. ஒரு தடவை கார் ஓட்டணும், அவர் வாய்ஸ் நம்ம பல்லாக்கு தான் ப்ரோ. ஓகே சார், மெக்லாரன் வந்து இதான் சார். மெக்லாரன் அங்க நிக்குது பாருங்க. இந்த மெக்லாரன் எனக்கு ஒரே நிமிஷம் இருங்க சார். இன்னும் செல்ஃப் இருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சார், நீங்க தான வாங்குறீங்க? ஆமா சார். ஆ வாங்க, என்கூட வந்துருங்க. நான் என் கூட ஒரே நிமிஷம் இல்ல, நான் பாத்துக்கறேன் ஒரே நிமிஷம். நீங்க வாங்க, என் கூட வாங்க. ஆ இங்க இது பக்கத்துல நில்லுங்களே, அது அப்படி நில்லுங்க. ஆ நில்லுங்க, நான் போட்டோ எடுக்கணுங்க. நில்லுங்க. ம், அப்படி நில்லுங்க. இப்படி நம்பர் பிளேட் மறைக்காதீங்க சார். முன்னாடி போய் நில்லுங்க. இல்லங்க, நம்பர் பிளேட் இங்க தாங்க தெரியுது. கொஞ்சம் நான் வந்து நின்னுட்டு நில்லுங்க. ஆ நில்லுங்க, அப்படி நில்லுங்க சார். இருங்க. ஆ அப்படி நில்லுங்க. ஓகேவா? இப்போ உங்க பேர் மித்ரன் தானே? ஆமா சார். அத டி ஸ்லாஷ் மீ போட்டு மித்ரன் மட்டும் போடுங்களே. போட்டிங்களா? வரலையங்க எனக்கு. காட்டல. எடுத்துட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த கோஆபரேஷன். நீங்கள் போங்க, நீங்கள் வாங்க என் கூட வாங்க. இல்லை சார், ஒரே நிமிஷம், எல்லாரும் வந்து மூவ் பண்ணுங்களேன். மித்ரன் அவரோட அந்த வெரிஃபிகேஷன் நான் பண்ணிட்டேன், போட்டோ எடுத்துக்கிட்டேன். இவருக்கு இப்போ கீயை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். ஆ கேக்குது, சொல்லுங்க. உங்க கிட்ட பர்சனலா பேசணும் ப்ரோ. எனக்கு வந்து நீங்க ஊருக்குள்ள போகலாமா? வீடு கிட்டே இருந்தா போலீஸ் ஆபீஸ் அட்டே. நீங்க வந்து எங்க கிட்ட பர்சனலா பேசலாம் ப்ரோ. நான் நம்ம ஊர்ல வந்து நான் வந்து விசி எடுப்பேன், கண்டிப்பா விபி பண்ணுவேன். நீங்க எங்க கிட்ட கண்டிப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வந்து விவேகா கேமர்ஸ் இருக்கும் டிஸ்கால. நீங்க எனக்கு மீன்ஸ் ஒரு டிஎம் மட்டும் பண்ணிடுங்க, நான் ஃப்ரீ டைம்ல வந்து அங்க முடிச்சுட்டு கூட வந்து பேசுறேன் ப்ரோ. ஸ்ட்ரீம் முடிச்சுட்டு கண்டிப்பா. தேங்க்யூ ஜனா கார்த்திக் ப்ரோ, நன்றிகள் பல. எனக்கு ஒரே இது, ஏன்னா வந்து கரெக்டா இருக்கும். நான் ஒருத்தர கூட்டிட்டு போட்டோ எடுத்துட்டு இது பண்ணிப்பேன். விக்ரம் சார், எனக்கு தெரியும். மேல அது ஓகே சார். ஒரே ஓகே சார். அதாவது நான் சொல்றேன், இருங்க. நான் ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. ஆ ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. எடுத்தாச்சு சார், வாங்க சார். ஓகே சார். ஆ ஒரே நிமிஷம், யா ஒரே நிமிஷம் சார். விக்ரம் சாருக்கு போட்டோ எடுத்துறேன் சார். உங்களுக்கு தெரியல, ஒரே தடவை சொல்லிட்டு இருக்கேன் சார். கேக்குது? ஆரஞ்ச் ஹெட்செட் கேக்குது. நீங்க மட்டும் மூவ் பண்ணி இப்படி வந்திருக்க, வாங்க. அவருக்கு கீ கொடுக்கும்போது உங்களுக்கு மாறி போய்டும், அதான் பிரச்சனை. அதுக்காக தான் லவ் யூ நல்லிக்கேன் ப்ரோ. என்ன ப்ரோ நைட் லைக் போடு? ஆமாம் ப்ரோ, சர்வர் இப்போ தான் வந்திருக்கு, அதை போட்டிருக்கேன்.
ஆக்சுவலி ஈஸ்வர் ப்ரோ தேங்க்யூ ஃபார் கமிங். ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். பூனை மணி நீங்கள் நிலங்க நிலங்க ஆ ஓகே சார் தேங்க்யூ சார். அது யாரோ யோகா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அடுத்து சார் குத்துலாம் சார் சார் கார்லாம் அவ்வளோதானா? வாங்க ஜெகதீஷ் ப்ரோ நாளைக்கு நம்ம இருக்கு வரீங்களா? கண்டிப்பாக வாங்க. இது நம்ம சிட்டி வந்துருக்க பிறக்காம. கார் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார் நல்லா. ஓகே சார் ஓகே. அதாவது அப்கிரேட் பண்ணுறதுலாம் வந்து இப்போ பண்ணிக்கலாமா இல்லை? ஆமாம் ப்ரோ சர்வர் ஆ அப்கிரேட் தானே சார். நான் வந்து கேட்டுட்டு நான் உங்களுக்கு மட்டும் அதை நான் என்னென்னு கன்ஃபர்மேஷன். ஓகே சார் ஷோர் ஷோர் ஓகே. எதுக்கு ஃபோட்டோஸ்னால் நம்ம கவர்மெண்ட் சைட் கொடுக்கணும். அதுக்கு அந்த இது டாய்ஸு சரி பண்ணோம். நம்ம எப்படி இருந்தாலும் கார்டில் ஷீட் பண்ணுறது வந்து எடுத்தோம் இது பண்ண முடியாது. ஜஸ்ட்டு வந்து எதுக்கு நம்ம இதுமாதிரி பண்ணுறோம்னா ஜஸ்ட் எல்லாத்துலேயுமே நம்ம ஆர்பி பில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும்தான் வந்து தவிர ஜஸ்ட்டு மீன்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ நீங்கள் இஎம்எஸ் போகிறீங்க, இஎம்எஸ் நீங்கள் போகிறீங்கன்னா கூட வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம போய்ட்டு ரிவைவ் ஆகிட்டு தான் வருமே தவிர அதை ப்ராப்பர் ஆர்பியாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ப்ரோ இது என்ன சிட்டி ப்ரோ? இது நம்ம ஒரு ஆர்பி ப்ரோ, தமிழ் ஓபி ப்ரோ. நம்ம ஒரு ஆர்பி லான்ச் ஆகிருக்கு. அது அதுதான் அது. வாங்க ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் மாமு. அதுதான் எல்லாமே ஒரு இதுதான். பில் மட்டும் போட்டுட்டு அவன் இது பண்ணிடுவான் பில். ஆ எடுத்து மட்டும் வச்சுக்கோ சரியா? அது எடுத்து வைக்க முடியாது. லிங்க் இருக்கு ப்ரோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரே நிமிஷம் இது மட்டும் போட்டு வந்துடுறேன். நன்றிகள் பல. தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. என்ஓஆர்பி டிஸ்கார்ட் சார், அதை மட்டும் தனியாக எடுத்து போடுறேன் ப்ரோ. பின் பண்ணி வச்சுறேன். பின் மெசேஜ் பின் பண்ணிட்டேன். ஓகே தேங்க் யூ ஃபார் தி சப்போர்ட். 126 வாங்க வாங்க மேடம்க்கு வந்து ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயர். ஆ அந்த பார்சல் பண்ணிரறேன் மேடம். உங்களுக்கு அழகான ஒரு அழகா இருக்கீங்களே. உங்க பேரு? டோரா. டோரா வா வா. ஏப்பா ஏப்பா தன் தலிப்பா மேடம்க்கு வந்து. ஆ சொல்லுங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மேடம். ஆ மேடம் என் கூட வாங்களே. ஹரி கிருஷ்ணன் ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. மேடம் உங்களோட ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவிங் ப்ளீஸ் ப்ளீஸ் ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டி தான். நீங்கள் ஜஸ்ட்டு இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாருமே ஸ்லம்பருக்கு ஜஸ்ட் வந்து எல்லாருமே வந்திருக்காங்க. ஓகே ஓகே ஜஸ்ட் நான் ஃபில்அப் மட்டும் பண்ணிக்கிறேன். அவர்கிட்ட இது மட்டும் இது பண்ணிக்கோங்க சரியா? நீங்கள் போய் வாங்கிக்கலாம் போங்க. ஆ எடுத்து கொடுப்பா உங்களுக்கு எடுத்து கொடுப்பா. ஆ ஓகே ஓகே கொடுங்க கொடுங்க. ஜஸ்ட் தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அப்பாடா தேங்க்யூ கைஸ் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கு. நான் எதிர்பார்க்கல. ஏன்னா லேட் நைட்டில் தான் ஸ்ட்ரீமே ஸ்டார்ட் பண்ணேன். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. அது நான் கிட்டத்தட்ட வந்து இழுத்துக்கிட்டே தான் இது பண்ணிகிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட. அதுதான் மெயின் ரீசன். அடுங்க இருந்தாலும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்க எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் மக்களை. நன்றிகள் பல. எங்கே போனால் அந்த ட்ரெஸ்ஸை விடுறதில்லை. ஆமாம் டாடா. அப்படியே உங்க फ्रेंड्सலாம் இருந்தா கூட்டிங்க அனுப்பி விடுங்க. நான் ஃப்ரீ கால் தரங்க சொல்லுங்க மேடம். எங்க இங்க थैंक यू மேடம். थैंक यू so much. थैंक यू மேடம். थैंक यू. ஆ டேய் கொஞ்சம் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தனா கொஞ்சம் பாத்து பேசலாம்டா. எதுக்கு அப்புறம்? எல்லாத்துக்கு அப்புறம் தான். அப்புறமா சிரற யாரும் தெரியும்ல. இப்பதான் சொன்னாங்க எனக்கு. எனக்கு சொன்னாங்க. ஆமாங்க எனக்கு தெரியாதுங்க. நீங்க வேற
எதுரா நம்ம காரு இது எதுனே தெரியலையே இரு அன்லாக் ஏ நான் வந்தது டாக்ஸில வந்தா டாக்ஸி எடுத்துட்டு போலாம் வா ஏறு ஏறு இப்போ என்னன்னா ஆபீசர் ஏறுறா ஏறுறா நீ பாத்துக்கலாம் ஏறு என்ன என்ன பார்த்தனா மெக்கானிக் எப்ப வரணும் கேட்டிருக்காங்க கஸ்டமர்ஸ் இப்போ ஒருத்தர் மெயின் ரோட்ல நம்ம ஒருத்தர பார்த்தோம்ல மெயின் கரேஜ்ல அவரை பார்த்து எப்ப மெக்கு வரும் மெக்கல ஆள் இருக்காங்களா மாட்டாங்களா நம்ம இது அது தெரியாதுங்க மெக்கே கஸ்டம்ஸ் நம்ம நடுவர்னா யா டீம் எல்லாம் என்னாச்சு தெரியல தெரியல அது என்னன்னு கேக்கணும் அப்படி இல்லனா கூட நம்ம கிட்ட இருக்கறல ஈத்தன் இருக்கறல புடிச்சு மெக்கல போடு தூரப்பா நடுவுல தான் நிக்கிறாரு ஒண்ணுத்த நின்னு இருந்தா ரேர காணோம் மாமா மெக்கே கிக்க வேணா சுத்தி காட்ட சொல்லுவான் எங்க டாக்ஸி சர்வீஸ் யாருமே காணோம் நம்ம தான் இருக்குமே நம்மள ரே பாவி ஓ போ 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 வாவ் நல்ல கிளைமேட் நீங்க ப்ரோ நீங்க அப்ளை பண்ணி செலக்ட் ஆயிட்டே இப்ப கூட நைட் வந்துடலாம் ப்ரோ ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டீங்களே போறோம் வந்துடலாம் உள்ள ஸ்லம்பர் குயின் இருக்காங்க பிவிஎஸ் ப்ரோ இருக்காரு அப்புறம் நம்ம ஜிடி ப்ரோ இருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து ஹரிஸ்கார்னு சொன்னாரு அதுக்கு அப்புறம் வந்து நிறைய ஃப்ரீ ஃபயர் பிக் ஸ்ட்ரீமர்ஸ் வந்து இருக்காங்க ஆமாமா அதுதான் இல்ல ஃப்ரீ கார்க்கெல்லாம் வேணல போட்டோ கிட்டலாம் அது அதெல்லாம் தேவையில்லை வெறும் பிடிக்கும் இதுக்கு மட்டும் தான் மீன்ஸ் டீடைலா தான் கேட்டாங்க அது விட்டு பாத்துக்கலாம் இப்போதான் உங்களுக்கு டீடைல்ஸ் வருது இது முன்னாடியே சொல்லிருக்கலாம் நான் என்ன பண்ணிட்டேன் எழுத முடியாதுன்னு ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் எழுதிக்கலாம்னு மட்டும் விட்டுட்டேன் அதான் அது அப்புறம் எழுதிக்கலாம் நம்ம இருக்கமோ உனக்கே தெரியும் என்ன ஆகும்னு ஆமா ஆமா ஏன்னா அப்ப நான் நோட் பண்ண முடியாதுல அதுக்காக அவங்க பேரை மட்டும் போட்டு சொல்லிட்டு மேல போட்டோ எடுத்துக்கிட்டேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல போ 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 அடிச்சு விடு அடிச்சு இரு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம 1101 கஸ்டம்ஸ் போவோம் அந்த கஸ்டம்ஸ் எந்த கஸ்டம்ஸ் நம்ம ஊர்ல இந்த பழைய கஸ்டம் என்னடா போக மாட்டேது பெட்ரோல் இல்ல நினைக்கிறேன்டா வண்டில அட பாவி பெட்ரோல் அத வண்டி ஏத்துறேன் ஐயோ பெட்ரோல் எனக்கு காட்டுது இரு இரு எனக்கு பாதி காட்டுது பக்கத்துல தான் டீலர்ஷிப் போய்லாம் எனக்கு பாதி காட்டுதுல கொண்டால போ ஓட்டு எனக்கு எனங்க நோ ரிஜெக்ட் ஆமா ப்ரோ ரிஜெக்ஷனே இருக்காது எல்லாருக்குமே ஆர்பி தெரியலனா கூட நீங்க கத்துக்கலாம் ப்ரோ பிரச்சனையே இல்ல ப்ரோ நீங்க அதுதான் அச்சோ எனக்கு டிரைவர் சீட்ல உட்கார்ந்தா முட்டை கடிச்சிரா அட பாவத்தே கேக்குதா ஃப்ரீ ஃபயர் ஓனரா ஓனரே வேற அங்க இருக்கடா ஆ கேக்குது கேக்குது டிரைவர் சீட்ல உட்கார்ந்தானே இப்ப கூட இருக்கு தமிழ் ஓபி ப்ரோ இப்ப கண்டிப்பா இருக்கும் நீங்க இது பண்ணீங்க இந்த பேரு டவுன் டவுன் கேப் போடா 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 அங்க வரைக்கும் போடா அங்க வரைக்கும் எப்பயா பேர் செல்ல குட்டி இல்ல இருப்பாங்க இப்பமே ஐயோ வந்துட்டோம் என்ன லாக்ல இருக்கு என்னடா எல்லாம் உசாரா லாக் போட்டு போறாங்க ஆமா ப்ரோ கண்டிப்பா ப்ரோ போ வண்டி எங்கடா ஏ வண்டி கராஜ்ல விட்டேனடா கண்ணு முன்னாடி பாப்போம் அப்ப நீ எடுத்து வந்த இது எங்க டாக்ஸி ஐயோ நான் எடுத்து வரலடா ஒருத்தர் கூட வந்தடா அந்த ஆளை காணுமே அவர் போயிட்டாரா சைபர் இஸ் தி ஆமா ப்ரோ சைபர் ப்ரோ இருக்காங்க எக்ஸ்ட்ரா மேப் எதுமே டவுன்லோட் பண்ண தேவல ப்ரோ இதே கிடையாதுங்க 5M மட்டும் தான் ப்ரோ மீன்ஸ் மம்பல் வைப் மட்டும் தான் நோ டீம் ஸ்பீக் இது கிடையாது கனெக்ட் இது பண்ணனும்னு கிடையாது எதுமே கிடையாது ப்ரோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க லோ எண்ட் பிசி வச்சிருந்தா கூட உங்களுக்கு FPS வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சர்வர் வந்து இதாக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து மீன்ஸ் ப்ரொவைட் சைடில் இருந்து ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஹைஎன் தான் ஏன்னா சர்வர் ஹோஸ்டிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து லோ எண்ட் பிசியில் கூட வந்து நல்ல குவாலிட்டியை வந்து உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும் லேக் ஃப்ரீயாக இருக்குன்றது வந்து சொல்லிக்கலாம் அது கண்டிப்பாக வந்து ஷூரிட்டி கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து எங்கள் சைடில் இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து நல்லா தான் இருக்குது ஒரு வேளை ஃப்யூச்சரில் வந்து ஆளுங்க வந்து அதிகமானால் கூட அது வந்து அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்கும் வந்துட்டுங்க தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் ப்ரோ மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும் மீன்ஸ் உங்களுக்கு அவ்வளோவா வந்து பிசி வந்து லோ எண்ட் பிசியில் நல்ல FPSல வந்து உங்களால் வந்து ஆர்பி வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும் இரு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுவோம் அடுத்த பொம்மை வாங்க போகிறோன்னா எடுத்து போடு எடுத்து போடு
போட்டோ எடு இங்க என்ன ஏதோ இருக்கு அங்கலாம் போய் பாக்கத்தல வந்துரு வந்துரு ஆய 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 டியோ 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 பச்சிக்கலையனா இங்க தான் ப்ரோ வந்தாரு எங்க போனானு தெரியல ப்ரோ சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் என்ன சார் நீங்களே ஓடிட்டு இருக்கீங்க இப்படி அப்புறம் என்ன சார் பண்றது உங்க கடையில கார் வாங்குனா என்ன சார் இப்படி சொல்றீங்க எங்க கடை கார பத்தி தப்பா பேசாதீங்க சூப்பரா இருக்கும் சார் அந்த ஆளை காணுங்க அவரு ஆபீசர் காணோம் என்னயா நம்ம கடையில கார் வாங்கிட்டு சார் எனக்கு அந்த மாதிரி கார் வேணும் சார் அது பீடில பேசறீங்க சார் தரவாங்க ஆமா சார் பீடில தான் செஞ்சறோம் ஊருக்குள்ள இன்னும் அந்த மாதிரி கார் வரல சார் நாங்க அதாவது பீடிக்கு ஸ்பெஷலா கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணி கொடுத்திருக்காங்க ஆமா சார் சார் இவர் வந்து பூனமணியோட பையன் பையனா அட பாவிகள உங்க பேரு நாட்டுக்கு நல்லது செஞ்சு போவோம் ஏறு ஏறு போ 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 டிலேஸ் இதுக்கு போ பீடிக்கு போ பீடிக்கா பீடிக்கு போடா நீ பயமா இருக்கல நீ போடா நான் பாத்துக்கறேன் பீடிக்கு போ நான் பாத்துக்கறேன் அட பாவி பீடியா அப்படியே போ ஐயோ ஐயோ பாத்து போ ஐயோ போவேனா தடுக்குறா போ போ பயமா இருக்கே இது ரொம்ப ரியாக்ஷன் குடுக்குறாரு அவர் அப்படிதாங்க அம்மையா நம்ம வந்து அப்படிதான் இங்க எடுத்துங்க இங்க எடுத்துங்க இறங்கி இறங்கி காரை குடுக்க சொன்னா கூவி கூவி விக்கறாரு சார் சார் கேக்குதா சீஃப் இருக்காரா சார் ஐயா சீஃப் சார் இருக்காரா சீஃப் பேர் என்ன சார் சீஃப் சார் பேர் வந்து ராயப்பன் சார் இருக்காரா ஐயா ஐயா அதாவது பாத்தீங்கனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீன்கரத் ஐயா சொல்லுங்க சொல்லுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீன்கரத்துல வந்து மித்ரன் சார பார்த்தோம் ஓகே அவர் வந்து இவர்கிட்ட வந்து 1000 ரூபாய் கொடுத்து ஊர்ல நான் தான் பெரிய அபசர் எங்க பார்த்தாலும் சொல்லுங்க அப்படினு சொல்லி கொடுத்துட்டாரு அத நான் பாத்து தூக்கிட்டு வந்துட்ட கையும் கழுவுமா எவிடன்ஸ் நாட போனே மணி ஓகே அப்ப நாங்க இருங்க ஒரே நிமிஷம் இவன நான் கூட்டி போயிட்டேன் தங்களோட பேர் சொல்லுங்க ஜாக்கி சார் ஜாக்கிங்களா சரி நீங்க ஒரே நிமிஷம் இருங்க என் கையில வந்து கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து நான் தர்க்க சன்மானம் வந்து உங்களுக்கு அழைக்கிறேன் ஓகேங்களா சார் இவர் வந்து இவரே அப்ரூவரா மாறிட்டார் சார் இவர் அப்படிங்களா ஆமா சார் கேக்குதுங்களா இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சார் மித்ரன் வந்து பாத்தீங்கன்னா சார் மித்ரன் சார் நீங்க தானே இது ஆமா நீங்க தான் 1000 ரூபாய் கொடுத்து வந்து மித்ரன் தான் பெரிய போலீஸ்னு சொல்ல சொன்னீங்களா 1000 ரூபாயா ஆமா கண்ணெல்லாம் எடுத்து மிரட்டறாங்க ஐயா இல்ல சார் எப்படி சார் ஒரு போலீஸ் கை தூக்குறது எந்த பட்டன்னு தெரியல சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க கண்ணை தூக்கி சார் மித்ரன் சார் நீங்க என்னன்னு இத ஹேண்டில் பண்ணுங்க انا கூப்டா நான் போய் நான் பாத்து வரேன் ஓகே சார் ஓகே சார் இவர்க்கு ஹேண்டில் பண்ண வச்சு போறீங்களே பாத்தீங்களா எங்க தப்புங்க ஏய் ஏகே சே அது அழுத்தி புடிச்சிட்டே இருக்கணுமா ஆமா இல்ல ஒரு ஆட்டோ வாங்க நான் எஸ்கேப் ஆயிடுவோம் இல்ல சார் அழுத்தி புடிச்சி ஏலே ஏலே வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு அட நம்ம புடிச்சிராங்க வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு சார் என்ன ஆட்டே போற போலீஸ் சார் வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு என்ன இட்டு போறாரு சார் என்ன இட்டு போறாரு சார் அட வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு ஓடுறாரு 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 ஏன்டா தூக்கிட்டு இருக்க ஓடு 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 ஏ ஓடு 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 சார் என் ஃப்ரெண்ட தூக்கிட்டு போவாதீங்க சார் என் ஃப்ரெண்ட பாவம் சார் சார் இல்ல மேடம் சார் என் ஃப்ரெண்ட இறக்கி விடுங்க சார் இல்ல இல்ல மித்ரன் சார் வராங்க சார் என் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க சார் இந்த பொண்ணுக்கான தான் சார் தெரியும் ஓகே சார் பூனமணி பூனமணி சீக்கிரம் ஓடு 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 இல்ல இல்ல பூனமணி ஓடு இல்ல அதிகாரம் இப்பதானே எனக்கு தெரிஞ்சது அதுக்கு தாண்டா இறக்கி விடு இறக்கி விடு என்ன சொன்னா கேக்குறியா அட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா நீ ஒரு வார்த்தை சொல்ல பல தடவை சொல்றல இறக்கி விடுறானு கேக்குறியாடா மெண்டல் வயலே எங்க அது பிவிஎஸ் ப்ரோங்க ஐயோ என்னலை பண்ணலாம் நெக்ஸ்ட் வா வேற இறா இறா ஒரு நிமிஷம் எங்கயாவது போய் சுத்துவோம் இரு 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 ஏய் நிறுத்துறா நிறுத்துறா நிறுத்து நிறுத்து ரிவர்ஸ் அட ரிவர்ஸ் எடு ரிவர்ஸ் எடுத்து அப்படி நில்லு 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 இறங்கி இறங்கி இறங்கு இறங்கி இறங்கி கார் விட்டு இறங்கு கார் விட்டு இறங்கு எதுக்குடா கார் விட்டு இறங்குடா செல்ஃபி எடுப்போம் அடே ஏன்டா அப்படி நில்லு அப்படி நில்லு என்ன செல்ஃபி எடுக்க போற நட் ரோட்ல நில்லு எடு பாப்பா எடு கிரிட் எடு கரெக்ட் எடு
ம் அப்படிதான் பிரச்சனைடா டேய் ஏத்த போறாங்கடா வந்து இங்க இது நல்லால சார் நட் ரோட்ல தான் ஃபாலோ போட்டோ எடுக்க கூடாது சார் சார் இருங்க சார் ஆசையா இருக்கு சார் எடுங்க எடுங்க எர்சியா டீலர்ஸ் இருக்காங்க சார் 200ல வாங்கிக்கோங்க ஆமாம் ஆமாம் அங்கே தான் பூனை கேட்குதா சார் சொல்லுங்க சார் நம்ம நம்ம இஎம்எஸ் ஒருத்தருக்கு வண்டி எடுக்கணும் வரலாமா ஆல்ரெடி இருக்கிற வண்டிக்கு எல்லாமே இருக்கு சார் நாங்கள் வந்து ப்ரோ இந்த சிட்டியில் இனிமேல் ப்ளே பண்ண போறீங்களா ஆமாம் ப்ரோ ரெண்டு சிட்டியும் ப்ளே பண்ணுவோம் ப்ரோ இது வந்து நம்ம சார் அதை நாங்கள் பார்த்துக்கிட்டோம் நீங்கள் அந்த ஒருத்தருக்கு மட்டும் எடுத்துக்கணும் வண்டி சரி வாங்க வர சொல்லுங்க கண்டிப்பா அவரோட டீடைல்ஸ் அவரோட யார் பில் கட்ட போறா அதோட பேர் ஓகே ம் கேக்குது கேக்குது சொல்லுங்க கேக்கு சார் சொல்லுங்க சார் இஎம்எஸ் ஒருத்தருக்கு வண்டி வாங்க ம் கண்டிப்பா கண்டிப்பா சார் வரோம் சார் வாங்க கனெக்ஷன் ஃபைல் கண்டிப்பா வரும் ப்ரோ கண்டி இது பண்ணுங்க எல்லாமே கனெக்ஷன் ஃபைல் ஆகாது நீங்க விசா அப்ளை பண்ணி இது பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு வந்த இதாயிடும் இது கார்டுலயே நீங்க நான் ஓடிரும் போல இருக்கு ஆமா ஆமா போ 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 வாங்க 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 இதுவும் போலீஸ்காரங்க பில்லு பே பண்ணுறாங்க ஒன்றும் பே பண்ண முடியல காசு இல்லைன்னு ஒருவா பால் பூனை கார்கடை இவனே அதே மாதிரி தான் ஒரு பேரை போட சொன்னோம் ஃபோட்டோ எடுக்கிறோம் அவ்வளோதான் என்ன காரு என்னடா காரு சார் யாருக்கு சார் எந்த இஎம்எஸ் சார் சார் இந்த வாரா சார் ப்ளூ கலர் வண்டியில் வாரா எப்படி போகுது சார் உங்கள் கடை நல்லா போகுது நல்லா போகுது சார் ஹலோ கேட்குதா பூனா ஆ சார் சொல்லுங்கள் இது வரைக்கும் கொடுத்த காருக்கு வந்து பில் பே பண்ணிட்டோமே நாங்கள் பால் பூனைக்கு பதிலாக பூனை பால் பால் பூனை தான் நல்லா இருக்குன்னு அவன் தான் சொன்னான் பேர் அவங்க பேர் சரி இவர் இப்போ இவருக்கு இவர் பே பண்ணல சார் அதெல்லாம் டோட்டல் பில் பே பண்ணலையா எங்களுக்கு வந்து பில் கேட்டீங்களா ஆமாம் பில் கேட்டோம் சார் சார் இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் கார் கொடுத்துருக்கோம் அந்த டீடைல்ஸ் மட்டும் எங்களுக்கு வேணும் சார் நான் வித் நம்பர் பிளேட்டோட வேணும் ஆமா வித் நம்பர் பிளேட் அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ண முடியுமா நான் உங்களுக்கு அனுப்புறேன் பேரே ரெடி நன்றி நன்றி ஓகே சார் யார் யாருக்குன்னு கொடுத்தோன அந்த பேர் அந்த நம்பர் பிளேட் மட்டும் சார் சார் இப்போதைக்கு யார் கார் என்ன கார் வரும் பில் கேட்டிங்களா சும்மா சார் சும்மா அந்த தமாஸ் சார் மிஸ்டர் பூனமணி நீங்க போலீஸ்ல வேலை செய்வீங்களா இல்ல சார் நான் போலீஸ் இல்ல அப்புறம் ஏன் பேக்ல போலீஸ் னு போட்டுருக்கீங்க அப்படியே நான் மச்சான் குடுத்தார் சார் இந்தப்பா வச்சுக்கோ அப்படினு சார் இதல தான் எல்லா திங்ஸ் சார் இப்போ யாருக்கு என்ன கார் கொடுக்கும் அத மட்டும் சொல்லுங்க அடுத்து போட்றேன் எனக்கு ஒரே கார் தான் சீஃப் கிடைக்குது என்ன கார் சார் இருக்கு என்னது 911 911 911 ஓகே போர்ஷே மெக்லாரன் லாம்போர்கினி ஃபோர்டு எக்ஸ் சிக்ஸ் ஆம்புலன்ஸ் ஆமா 911னா என்ன காரு இல்ல அதாவது ஏ பூனமணி வாங்குறவங்க ஓகே அவங்க கிட்ட கேக்குதா சார் அவங்களுக்கே போட்றீங்க அவங்க பே பண்றாங்க 911 தாங்க அதுக்கு அப்படி காரு இல்லையே ஓடி வந்துட்டு போக முடியாது இல்லையா அந்த பழைய ஆமா பென்ஸ் இருக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் முடியாது எல்லாம் நீங்க தான் பேசணும் ஸ்போர்ட்ஸ் னு ஒரு காரு ஆமா ஆமா ஸ்போர்ட்ஸ் தான் இருக்கு அத தான் 911 ன்றீங்களா ஏ மொத்த அமௌண்ட் நீங்க அவிட்ட கேட்றீங்களா சீஃப் கிட்ட இல்லையா எங்க சார் கேக்குதா கொஞ்சம் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி கொஞ்சம் செக் பண்றீங்களா ஹாஸ்பிடல் ஸ்போர்ட்ஸ் கார் தான கேட்டிங்க ஆமா 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 இஎம்எஸ் சார் மார்க் சார் அப்படி தான தெரியுது வீக்கா இருக்க மாதிரி எங்க அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க சும்மா ஒரு பாடி செக்அப் சீஃப் கிட்ட கேளுங்களா சீஃப் சார் கேக்குதா இல்ல சார் டேய் கேக்குறாங்க ஐயோ எங்க அந்த ஸ்போர்ட்ஸ் கார் தான கேட்டிங்க ஆமா ஸ்போர்ட்ஸ் 911 மோடிங்களங்க நான் ஓடிச்சு 911 அப்புறம் எப்படி இருக்கு ஊரு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு
இன்னும் உள்ள ஃபுல்லா சுத்தல. சரி, எல்லாரும் அந்த கார் வாங்குறத தவிர வந்து எல்லாரும் கொஞ்சம் இது பண்ணுங்க. இல்ல அது செல் இது இருக்கும். சொசைட்டி சொசைட்டி சொசைட்டி. நான் வந்து சீக்கிரம் வந்து போறேன். என்ன சொசைட்டி? இங்க எங்க கூட வாங்க வித்துட்டு அவங்க கிட்ட. சரி, எங்க கூட வாங்களே. எங்க கூட வாங்க, எங்க கூட வாங்க, எங்க கூட வாங்க, எங்க கூட வாங்க. நம்பர் பிளேட் தெரியுதா? இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. ஐயா இருங்க இருங்க. இங்க நில்லுங்க, இங்க நில்லுங்க. இங்க கார் பக்கத்துல நம்பர் பிளேட் பக்கத்துல நில்லுங்க. நம்பர் பிளேட் மறைக்காம திரும்பி நில்லுங்க. ஆ அப்படி நில்லுங்க. அப்படியே வந்து என்ன பண்றீங்கன்னா T/me போட்டு உங்க பேரை மட்டும் போடுங்க பாப்போம். அப்படியா? டோன்ட் வரி ப்ரோ. T/me ல உங்க பேரை மட்டும் என்ன வேறு? ஓகே, பாம் கோக்ரி. ஓகே, நன்றி நன்றி. நீங்க போலாம் சார் கார் எடுத்துக்கிட்டு. டோன்ட் வரி. ஓகே ஓகே. ஃபுல்லா டீடைல்ஸ்லாம் போட்டு வைங்க. ஆமா ஆமா, போட்டோ எடுத்தாச்சு. பூனை பெரிய லைட்டிங் அப்ப. அட ஏன்டா நீ வேற? பூனைல என்னைக்குமே பெரியதா? ஏன் சரி ஓகே. ஆ வாங்க. சரி, ஃப்ரீயா இருக்கப்ப வாங்க, பாடி செக்அப் எல்லாம் பண்ணிட்டு பாப்போம். பை பை பை. பின்னாடி இருக்கா நம்ம காரு? பின்னாடி இருக்கு, பின்னாடி இருக்கு. புரியல ப்ரோ. நீங்கள் விசியில் மட்டும் இருங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வெயிட்டிங் ஹாலில் உங்களை விபி அட்டன் பண்ணுறவங்க வந்து ட்ராக் பண்ணி உங்களை வாய்ஸ் ப்ராசஸ் பண்ணுவாங்க ப்ரோ. என் கார் இல்ல, இது வேற ஒருத்தன் கார்ல. எப்படி சொல்றவன் கார் இல்லன்ட்டு? ஆமால, என் கார் இன்னும் அங்கதான் இருக்கு. லாக் பண்ணி பார்த்தல, லாக் ஆகல. எங்க இருக்கு? பிடியில இருக்குல்ல. பிடியில இருக்கா? ஆமா. அப்படியாட பாவி. வேற கண்ணு தெரியுதா? பின்னாடி ஓடி வராரு. தம்பியா இறங்கிட்டேன்டா, நிறுத்துறான். அடே இறங்கிட்டேன்டா சார். ஐயோ, தெரியலடா. இங்க தானே கிரிட்னு வந்தாரு. கரெக்ட்னு காண போயிட்டாரு. காருக்குள்ள உட்காண்டாரா? டீ இது டீலர்ஷிப். ஏய், மெக்கானிக் செட் இருக்கான்டா. எது மெக்ஷட்டா? ஆமா ஆமா, வாங்க போய் காட்டுவோம். அதான் அது எங்க இருக்குன்னு தெரியலையே. டு யூ கார் விசிட் 7231 மெக்கானிக்டா. 7231 ஆ? ஆமாடா. எங்க இருக்குது? 7231 மார்க் பண்ண. ஆ, நான் பாத்துட்டேன்டா, நான் பாத்துட்டேன்டா. டோன்ட் வெயிடா, மார்க் பண்ண. இரு, நான் மார்க் பண்ணடா, மார்க் பண்றேன். ஆ, அது பாத்துட்டேன், பாத்துட்டேன். மார்க் பண்ணிட்ட, போ போ போ. ஓகே, தோ போறேன். லா 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 லா. ஓனர்ஸ் வந்து நான் தான் ப்ரோ. நானே போன மணி. ஒன் ஆஃப் தி ஓனர்ஸ் நானே போன மணிலாம். சிந்து மெக்கானிக் இதா? ஹூ இஸ் சிந்து? இதானா? எஸ் ஓ, லாஸ் அண்டர்ஸ் கஸ்டம். இ நல்லா இருக்கு. நம்ம டீலர்ஷிப் ஓட பிரச்சனை இருக்கு. பிரச்ச மெக்கானிக் எடுத்துக்கறாம. போ போ, உள்ள போ. நீ எடுத்துக்கலாமா? உள்ள நிக்கிறாரு பாறா. இந்த ஷோகேஸ்ல வந்து இங்க நிக்க வச்சாங்கடா. நல்லா இருக்கு. ஏன் இப்படி இருக்கு? டோட்டல் ஓனர்ஸ் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கு. இது நிக்கறாங்க பாறா. யாரா இவங்க? இவங்க ருத்ரா தேவியா. ஹாய் மேடம். ஹலோ சார், வெல்கம் டு தி ஷாப். என்ன மேடம் சோகத்துல ஆழ்ந்த மாதிரி உட்கார்ந்துக்கிறீங்க? என்ன ஆச்சு? வெல்கம் வெல்கம் சார். நன்றி நன்றி. வாங்க வாங்க, மெக்கானிக் ஷெட் பாக்குறீங்களா? ஆமாமா. நன்றி சார்.
அப்டேட் பண்றீங்களா இந்த காரை வந்து அப்டேட் பண்ணுங்களே நிஜமா மேடம் ஆமா சார் ஆமா சார் ஃப்ரீ காஸ்ட் பண்றீங்களா மே அப்படியே ஆட் ஆட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சார் ஓகே இந்த காரை பெயிண்டிங்லாம் ஏ இல்ல சார் இப்போதைக்கு அப்டேட் அது வந்து ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிடுங்க நல்லா அப்டேட் பண்ணுங்க நல்லா நல்லா காரை அமுத்துற அமுத்துல இங்க இருந்து கிரிட்ன அங்க போனும் எப்படியே கிரிட்னா சார் கண்டிப்பா கிரிட்னா போன் மேடம் அங்கட்டு ஏடுங்க 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 என்ன மேடம் மெக்கானிக்கல அப்டேட் பண்றே நீ ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் காணோம் போட்டு இருக்கானே தெரியல மேடம் போட்டு அடிச்சு நவுத்துங்க மேடம் அடிச்சு நவுத்துங்க ஒண்ணெல்லாம் பத்தாது மேடம் இப்போ நான் ஒரு போட்டோ எடுப்போம் டீலிங்னு பால் போனை மெக்ஷர் சி பால் போனை கார் கடை அந்த இந்த டீலர்ஷிப் போ இந்த மெக்ஷர்ட போட்டு ஹாப்பி டீலிங்னு போடு இப்படி என்ன போட்டுக்கங்க லைக் வாங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க ஒரு போட்டோ எடுப்போம் நீங்க ஒரு கையில ஒரு இத வெச்சுக்கோங்க என்ன குப்புன போயிரோம் குப்புன அடிச்சு போயிரோம் கிளிப் போர்டு ஒன்னு எடுத்துக்கோங்க பூனமணி வளக்கண்ண பூனமணி 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 பால் போனை கார் டீலர்ஷிப் அண்ட் மெக்ஷர் டீலிங் போடு ஃப்ரீ அப்கிரேட் ஆஹா ஃப்ரீ எல்லாருக்கும் அது ஃப்ரீ அப்கிரேட் தான் அதுதான்டா வளக்கண்ண இந்த ஒரு இத போடு அப்பதான் மக்களுக்கு தெரியும் சைன் வேற பண்ணுவா கை நாட்டல நானு வளக்கண்ண இன்ஸ்டாகிராம்ல போடுறா சோ இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராம்ல போடு போட்டு இது வந்து இதா இருக்கு ஏ நான் பால் பூனை வெறும் பூனை இந்தாண்டா வச்சிருக்கேன் இன்ஸ்டாகிராம் பரவால பாத்துக்கலாம் விடு டோன்ட் வரி போட்டோ எடுக்கட்டும் சரி ஓகே இப்போ எடுக்கறா கோலாபரேஷன் வெச்சிரலாம் வாங்க கோலாபரேஷன் இந்த ருத்ராதேவி மெக்ஷர் தான இது ஓகே பேர்லாம் வைக்கல இது கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி நாங்க கேர் டேக் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே நாங்களும் அதே தான் வேலைய பாத்துக்கிட்டு இருக்கோம் அதான் நாங்க பால் பொனை கார் கடைன்னு பேர் வச்சிருக்கோம் நீங்க என்னன்றா பண்ணலாம் ஆ ருத்ராதேவி மெக்ஷர் அண்ட் பால் பொனை கார் கடை கோலாப் அப்படி போடு இல்ல நம்ம ஊர் மெக்ஷர் அண்ட் அவ்வளவுதான் பால் பொனை கார் கடை பால் பொனை கார் கடைன்றது ஒரு பிராண்ட் நம்ம ஊர் மெக்ஷர் கார்ஸ் டேய் பால் பொனை ஒரு பிராண்ட் அத நம்ம மாத்த முடியாது ஐயோ சரி ஓகே சரி போட்டோ எடுத்து போட்டுடுங்க கண் இருக்காங்க bro அது எவ்வளவு பேர் நான் சொல்லல இருங்க ஸ்டார்டிங்ல தான் மினிமைஸ் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்பிள் தான் நாங்க யாருக்கும் அவ்வளவு இன்வைட் பண்ணல தெரிஞ்சவங்கள மட்டும் மீன்ஸ் அப்படினா ஒரு தெரிஞ்சவங்க ரொம்ப கார் கடை கம்மி பண்ணலாம் கோலாப் ஈஸியா நீங்க வந்து ஃப்ரீ அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரீ அப்கிரேட் விசிட் மெக்கானிக்ஸ் 7231 ஆமா அத போட்டு விட்டுரு அது வந்து செட் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கம்மியா தான் இருக்கு அவங்க தெரிஞ்சவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க அது நம்ம கஸ்டமர்ஸா இல்ல கஸ்டமர்ஸ் நம்ம போட்டோ எடுத்து போட்டுருக்காங்களே பால் பூனை ஐயோ ஐயோ எங்க உண்மையான பேர்ல ஒரு கெத்தாங்க இருக்கு எங்க பாக்குறதுக்கே காமெடியா இருக்குங்க கேக்குறதுக்கு சிட்டி ஓனர் சிட்டி ஓனர் நான் தான் ப்ரோ வர்மன் ப்ரோ ஆச்சு வர்மன் நானு போன மணி இவங்களா சிட்டி ஓனர்ஸ் ஒன் ஆஃப் த ஓனர் இன் சிட்டி எப்படி வேற லெவல் வேற லெவல் வா 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 ப்ரோ சோ கேக்குதா போன பயஸ்டம் எப்படி இருக்கு கேக்குறீங்க எங்க காரங்க மேடம் இவர தான் எடுத்துக்கார் இவர தான் திருப்பி இருக்காராமா ஓகே சார் சார் थैंक यू फॉर सपोर्ट மக்களே थैंक यू फॉर द लव एंड सपोर्ट பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू so much guys சார் இத சார் உயிர் காக்கும் EMS இப்படி உயிரை கொல்லலாமா சார் சரி சார் இப்போ சார் பூச்சி ஆட்சி பூச்சி ஆட்சி ஓ அப்படி என்ன சார் பேசுறீங்க என்னங்க நான் சரி இப்ப பேசுறேன் ஒரே நிமிஷம் எனக்கே கடுப்பாவதே இங்க வந்து இந்த கதையை ஓட்டிங்கனா வாயில் எழுத்தானே சொல்லி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சீட் மாற முடியாது ஒரு நிமிஷம் ஆமா ஓகே அப்போ இங்க வந்து இந்த கதை வரான் சார் ரெடிஸ்ட் வந்து பூச்சி ஆயிடுச்சு சார் உங்க பேர் ஈத்தன் ஹண்டர் சார் ஆ ஓகே சார் ஏ புட்ட டாப் ஆஃப் தி டயர்ஸ் ரொம்ப பெருமையா இருக்கு அது வந்தானே இன்ஸ்டா போஸ்ட் பண்ணேன் சார் கேங் மேட்ஸ் இன்வைட் பண்ணல கேங் மேட்ஸ் எல்லாரும் இருக்காங்க bro
திட்டிட தான் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் போஸ்டே நம்ம தான் மடம் இருக்கோம், வேற யாரும் இல்ல, நம்ம கொலாப் மட்டும் தான் இருக்குது. சார் நம்ம மட்டும் தான் பண்றோம் சார். அப்படி நீங்க அங்க EMS ஓட ஒரு கொலாப் பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ணலாம், பட் திட்டே இருக்குங்க சார். சார் அதான் சார், நீங்க இப்ப நீங்க உள்ள வந்து நீங்க இப்ப நிறைய சொன்னீங்க EMS வந்து அத பண்ணலாம் இத பண்ணலாம். நீங்க வந்து நீங்க ஒரு கொலாப் பண்ணீங்கனா ரெண்டு பேர் சேர்ந்து உங்களுக்கு EMS கார்ஸ் எல்லாம் கிரெடிட்க்கு எடுத்து போட்டேன் சார். கையில குடுப்பீங்களா? பால் பூனை பாயாச பூனை பூனை பாயாசம் ஆர்எஸ்எம் இன்னைக்கே இருக்கு எல்லாமே. எல்லா கார்டும் எங்க கூட்டி போடா கிரெட்னே. இன்னைக்கு அடுத்து போவோம். ஆர்எஸ்எம் இன்னைக்கு இருக்கு bro. ஒரு ரிலீஸ் இப்ப பாத்து பேரு கிரெட்னே. ஏய் வாடா நம்ம சாண்டிக்கு போல. நம்ம ஏரியாக்கு தான பால் போற. ஏரியா போடா போல. டான் 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 டான். சே இங்க பாரு அன்வர். நாம அந்த ஆண்டனி எதிர்த்து நம்ம பாம்பேயில போறானோ. என்னடா யாரோ இருக்காங்கடா. வணக்கம் மேடம், உங்க பேரு? என்னது இருச்சலம் ஒரு கவிதை எடுத்துட்டு வந்துடுறேன். இருக்கவே இருக்கு நம்ம கூகுள் தம்பி. அதே கவிதை நல்லா இருக்கா செல்லம்? தேங்க்யூ சோ மச். நீங்க கார் வாங்க வந்தவரு ஐயா, நீங்க கொஞ்சம் குதிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா சார் பண்ணி குடுக்குறாங்க சார், பண்ணி குடுக்குறாங்க. ஆமா ஆ இப்ப கரெக்டா இருக்கு சார். சூப்பர். என்ன போயிட்டாரு? இல்ல அவர் ஒரு மாதிரி இருந்தாராம். இங்க வந்துட்டாங்க யாரோ. ஆ சொல்லுங்க சார், என்ன வேணும்? கேக்குது ஃப்ரீ கார். ஃப்ரீ காரா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. அந்த வர குடுங்க சார், டாக்ஸி கார் மட்டும் தான் சார். ஓகே சார், நாங்க தரோம் ஃப்ரீ கார் தான் சார். இப்போதைக்கு தம்பி 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 கூட வந்து கார் எடுத்து போடு, கஸ்டமர் அதிகமா வந்துட்டு இருக்காங்க. ஓகே சார், ஒரு டாக்ஸி டிரைவருக்கு உதவி பண்ண மாட்டீங்களா? ஏதாச்சும் தொகை உதவியா? சொப்பன சுந்தரி காரணம் கிடைக்குமா? சொப்பன சுந்தரி காரணம் இங்க கிடைக்காது சார்.
ப்ரோ இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ண ஹெல்ப் பண்றீங்களா ப்ரோ? இப்போ விசில அதிக பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. கண்டிப்பா அவங்களுக்கு டீம் வந்து கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு ஆர்பியில் இப்போ வந்து எல்லாருமே இருக்காங்க விசியில், எல்லாருமே வாய்ஸ் ப்ரொசஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் வேணால் போயிட்டு நீங்கள் இது பண்ணலாம் ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து இபியில் உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்கள் இது கேட்டு அப்ளை பண்ணி இது பண்ணிக்கலாம். அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. காட்ஃபாதர் வருவாரான்னு தெரியல ப்ரோ, அவருக்கு தான் கொடுத்துருங்க. ஆமா, லோன் பேங்க்ல லோன் எடுத்துறோம். லோன் கட்டலனா வந்து மில்லியன் டாலர் ரொஸ்ட் இருக்கும் போல இருக்கு. கடை என்னதான் லோன் எடுத்தாலும் கடைக்கு ஓனர் நீதானே, இவ்வளவு பெரிய கடைக்கு ஓனர். ஒரு ஒரு மாசத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆக போறீங்க. இந்த ஊருக்குள்ள மல்டி மில்லியனர் ஆக போறீங்க. ஒரு 10 கோடி அந்த மாதிரி எனக்கு சார். வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க. 10 கோடி எனக்கு இருக்கு சார். 10 கோடி அவர் மாதிரிலாம் பெரிய பேராசல இல்ல சார். எனக்கு ஒரு 5 லட்சம் மட்டும் அனுப்புங்க. ஆமாம் ப்ரோ, 5000 கூட தான் லஞ்சுக்கு உதவும் சார் நைட்டு. ஆமாம் கேமுக்கு ப்ரோ. ஆமாம் கண்டிப்பாக. என்ன சொல்கிறீங்க? இங்கே டாக்ஸி வந்து இப்போதைக்கு கவர்மெண்ட் சைடு தான் இருக்குது. இப்போ வந்து போயிடும் நினைக்கிறேன். யார் எடுத்து படம் போகிறீங்க? ஒரு கடந்த 100,000 கொடுங்க தம்பி. கார் எடுத்துட்டே கூட வந்து இருப்பான், இருப்பான். வரிசை எடுத்துட்டு ஒரு எத்தனை மொத்தம் நாலு கார். கிட்டில ரொம்ப பெரிய பில்லியனர் ஆமியா, அப்போ பண்ண மாட்டீங்களா? கூட உங்க பேரு சேர்த்து வருது எங்க பால் பொனைன்றது ஒரு பிராண்டுங்க. நாங்க வந்து பால் பொனை கார் டீலர்ஷிப், பால் பொனை ஏர்போர்ட்லாம் வச்சுட்டு இருக்கோம். சரி வாங்க, நான் வந்து போயிடுங்க. எல்லாரும் வந்து போயிடுங்க. எனக்கு வேணும். யார் வாங்குறீங்களோ ஒருத்தர் மட்டும் நில்லுங்க. ஆமாங்க, ஏன்னா எல்லாருக்கும் இது போயிடலாம். இதுதான் சார் பேக்கு. இதில் தான், இதில் வந்து நாங்களோட பிட் நோட்டீஸ், அப்புறம் ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருக்கோம். கார் வாங்குறவங்களுக்கு இல்லை ஸ்வீட் எடுத்து தருவோம். அப்போ எனக்கு ஸ்வீட்டு ம் உங்களுக்கு எனக்கு தரேன். இப்போதைக்கு ஸ்வீட் இல்லை, ஒரு பிளாக் டீ இருக்கு வேணா வாங்கிக்கிறீங்களா? அதெல்லாம் பிரியாணி ஒன்று இருக்குது, அதை கொடுங்க சார். பழைய சோறு வேற லெவலுங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டீயை குடிச்சு தான் சார். நானும் சின்ன வயசுலாம் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். இந்த ரீலர்ஷிப் முன்னேற்றத்துக்காக வேறு டீயை குடிச்சு மட்டுமே வளர்ந்தேன் தெரியுமா நானா? சூப்பர் சார், சூப்பர். ஆமாம் ஆமாம். எங்க நான் ரொம்ப சாப்பிடணுமாங்க, சாப்பிட்டு வந்துடுறேங்க. சாப்பிட்லாம் போட்டுப்பேன். செல்லம் கார் வாங்கிட்டியாமா? நீ இப்போ போ, நீ போயிட்டு சேவ் பண்ணுவா, அப்போதாம்மா இதாக இருக்கும். சேவ் பண்ணிடுறேன். ஆல்டிலாம் செல்லம் வந்துச்சு. உழைக்கும் கரங்கு நீ. உங்க டீலர்ஷிப் பின்னாடி இருக்க போர்டு பாருங்க, பிரீமியம் டீலர்ஷிப் சார். ஏக்கு நம்ம சார் இருக்கும். அதான் சொன்னல ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரைண்டிங்கை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். சப்போர்ட்டர்ஸ் பேக் மூலமாக வர, அதில் அவங்க வந்து இது பண்ணாங்கன்னா அது கிரைண்டிங் பண்ணி பிஸ்னஸ் எடுக்கிறவங்களுக்கு இன்வால்வ் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெரிய யூடியூபர் பிக் யூடியூபர் அந்த பார்ஷியாலிட்டி வந்து இருக்காது. நீங்கள் பெரிய யூடியூபர் தப்பு பண்ணி தான் ஒரு பேன் தான். இப்போ நானே வந்து நான் பெரிய யூடியூபர் சொல்லலை, சர்வர் சைடில் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஃபைல் ஆர்பி பண்ணால் எனக்கு வார்னிங் கிடையாது, டைரக்ட் பேன் தான் நான் வந்து எங்கள் சைட்லேருந்து ஆகும். எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இங்கே எல்லாருமே பெரிய ஆள் சின்ன ஆள் கிடையாது, எல்லாமே வந்து உங்கள் சர்வர் தான். எல்லாருமே வந்து அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஒருத்தர் நல்ல ஆர்பி பண்ணுறாருன்னா அவருக்கு நல்ல வந்து ஸ்ட்ரீமர்ஸ் இருந்தாருன்னா அவருக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். பிளான்ட் ஆர்பி நீங்கள் எதாவது பண்ணுறதா இருந்தால் சர்வர்லேருந்து ஃபுல் கோஆப்ரேஷன் இருக்கும். அது மாதிரி வந்து நிறைய வந்து இண்டிவிஜுவல் கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. பிஸ்னஸ் எடுக்கிறீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து இவங்களுக்குன்னு போகாது, பிகினிங்கில் மட்டும்தான் எங்ககிட்ட இருக்கும். இப்போ ஓரளவுக்கு மேலே சர்வர் ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்ககிட்ட இருந்து இந்த டீலர்ஷிப்பை வந்து ஒன்று வந்து ஆக்ஷனுக்கு போகும். ஆக்ஷன் இல்லைனா டீம், எந்த டீம் வந்து அவ்வளோவா அந்த இந்த இதை என்னால் ரன் பண்ண முடியும்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம். அப்படி அவங்களால வந்து எடுத்துட்டு நடத்த முடியலன்னா அவங்களுக்கு பதிலாக வந்து வேற ஒரு டீம் கிட்ட வந்து கொடுப்போமே தவிர, இது வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட்டர்ஸ் பேக் போடுறவங்களை வந்து இந்த கிரைண்டிங் பண்ணி ஆக்ஷன் பிஸ்னஸ் எடுக்கிறவங்கள அஃபெக்ட் பண்ணாது கண்டிப்பாக. எப்பயுமே வந்து சர்வரில் கிரைண்டிங் பண்ணுறவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும்.
அஜித் லேசி பை தேங்க் யூ ஃபார் தி 11 சப்போர்ட் bro நன்றி bro தேங்க் யூ ஃபார் 21 வாட்சிங் bro ம் சொல்லுமா என்னமா காமெடி பண்ண போறியா ராபரியா இரு நான் போனே கூட்டி வந்துறேன் ம் போதும் மக்களே இவ்வளோ சீக்கிரம் அது மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கூட வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகலை அதுக்குள்ளே வந்து 150 லைக்ஸ்ன்றது வந்து பெரிய விஷயம் தேங்க்யூ ஃபார் 11 சப்போர்ட் இதே சப்போர்ட் வந்து நம்ம சர்வருக்கும் வந்து நீங்கள் கொடுக்கணும் கண்டிப்பாக வந்து எவ்வளோ நாள் ஆச்சு கண்டிப்பாக வந்து இது பிகினிங்கில் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தது தான் நிறைய ஒரு இது போயிட்டு இருந்தது திடீர்னு வந்து இதானது தான் ப்ரோ ஜஸ்ட் ஒரு எவ்வளோன்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியல ஷார்ட் டைமில் கிரியேட் பண்ணால் தான் நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவ்வளோ இது வந்து ப்ராப்பராக யாருக்குமே அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கக்கூடாது லோ அண்ட் பிசியில் கூட அந்த ஒரு ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஐஎன் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணாலோ இல்லை வந்து லோ அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 60 FPS வரையும் கிடைக்கிற அவுட்டும் ஜாயிண்டாக ப்ரோ நம்ம இதில் நம்மளோட ஸ்பாட் அண்ட் டெக்ஸ்டில் வந்து நீங்கள் தான் இருக்கீங்கல்ல நான் உங்கள் வந்து நான் இது நைட் நாங்கள் எடுத்து போட்டுடுறோம் ப்ரோ நான் அவ்வளோ எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான அந்த இது கிடைக்கும் நீங்கள் லோ எண்ட் வச்சுருந்தாலும் ஐஎன் வச்சுருந்தாலும் உங்களுக்கான அந்த FPS வந்து எங்கேயுமே வந்து அவ்வளோ ட்ராப் ஆகாத மாதிரி தான் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து முக்கால்வாசி வந்து எடுத்துகிட்டு போக முடியுதுன்னு நினைக்கிறேன் அது நான் கண்டிப்பாக இது பண்ணிடுறேன் நான் லைவ் முடிச்சுன்னா உங்களுக்கு ஃபில் நேம் இது தந்துடுறேன் அது ஒரு மெயின் ரீசன் அதுக்கப்புறம் ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன் பார்ஷியாலிட்டின்றது பெரிய யூடியூபருக்கும் ஒரு நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க உங்களை ஒரு பெரிய யூடியூபர் வந்து ஃபைல் ஆர்பி பண்ணி ஒரு இதில் டிகிரேடாவோ டவுன் கிரேட் பண்ணியோ பேசுகிறாருன்னா அவர் என்ன தான் பெரிய யூடியூபராகவோ சர்வசையில் இருமா என்ன மாச்சலும் நல்லா இருக்கியா ஒரே நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் சர்வசையில் வந்து இருந்தாலும் அவர் தப்பு பண்ணியிருந்தால் அவருக்கு அந்த இடத்துல வந்து இது கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கான சப்போர்ட் வந்து சர்வசையிலேருந்து எப்பயுமே அது இருக்குன்றதை வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா ஒரு சர்வரில் ப்ளே பண்ணுறீங்கன்னா நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பார்ஷியாலிட்டி வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க அது இங்கே கண்டிப்பாக வந்து ஏஆர்பி ரகுபதி ப்ரோ தேங்க்யூ ஃபார் அதை வந்து சப்போர்ட் ப்ரோ அன்றைக்கு ப்ரோ இருக்கவே இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இங்கே இடமே இருக்காது மேக்ஸிமம் அப்படி இருந்தால் கூட அது நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிவிக்கலாம் சார் உங்கள் கார் எடுத்துக்கோங்க சார் ஏய் பால் பூனை என் கூட வா என் கூட வா ராபரி போகலாமா இப்போ பூனைமணி எதே பூனைமணி ஆ சொல்ல எனக்கு ஒரு ஐடியா இருக்கு என் கூட இங்கே வாங்க வாங்க வா ஏய் வாடா ராபரி போவோம் ம் வா ராபரி போலாம் வா அப்போ ஹெல்மெட் வாங்கிட்டு போயிடுவோம் ஸ்ரீ மைக்கர் மகேஷ் குமார் ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ ஹாய் பிபி இந்த சிட்டி திருநெல்வேலிங்கிற முன்னாடியே வச்சுருந்தார் காட்ஃபாதர் டீம் தான் அவரை எப்போ நீங்கள் வந்துட்டீங்களா ஆமாம் ப்ரோ சொல்ல ப்ரோ தான் இப்போ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு அதை வந்து ஆமாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அது கண்டிப்பாக நேம் தான் ப்ரோ நேம் அண்ட் இது தான் இருக்கும் மற்றபடி வந்து உள்ளே இருக்கிறது எல்லாமே வேறு ப்ரோ எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் பை பண்ணி இன்ஃபோன் தேடணும்டா ஒண்ணுதான் ப்ரோ ஏன்னா வந்து எப்பயுமே எல்லாருக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது தான் வந்து மெயின் ஃபோக்கஸாக வச்சு இது பண்ணது அது கண்டிப்பாக இருக்கும் நன்றி நன்றியா ஜோசப் அது எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக அந்த இது இருக்கவே இருக்காது பிஸ்னஸ் செய்தி வந்து சர்வசையில் இருந்தால் கூட
கூடிய சீக்கிரம் வந்து டீலர்ஷிப் வந்து சர்வர்ல ஆக்டிவ் மெம்பர்ஸ் வந்துட்டாங்க, இப்போதான் வந்து ஒரு டீம் ஆர்பி ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு இதாக எடுத்துட்டு ஆர்பி கொண்டு போறாங்கன்னா கண்டிப்பா வந்து நாங்க அவங்களுக்கு தான் வந்து சுத்தம். சூப்பர் சூப்பர் டீச்சர், சூப்பர். அது அது கண்டிப்பா வந்து அப்படிதான் இருக்கும் எப்பயுமே வந்து, அதுதான் சொல்றேன். நல்லா ஆர்பி பண்றவங்க நல்லா இது பண்றவங்க முக்கியமா வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு வரணும். அவ்வளோவும் வந்து மேக்ஸிமம் வந்து கன் கல்ச்சர் இருக்காது, பேசி ஆர்பி பண்ணுறது தான் முக்கியமாக இருக்கும். அது மீன்ஸ் லைஃபுக்கு வந்து இது அதுதான் ப்ரோ. எல்லாருமே தான் வருவாங்க கண்டிப்பாக, இது பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே இது பண்ணுவோம். ஏன்னா இது இப்படி தான் யாருக்குமே இது பண்ணல, ஜஸ்ட்டு வந்து இப்போ ஸ்டார்டிங்கிறதால மட்டும் தெரியும். மீன்ஸ் நம்ம சரௌண்டிங் நான் போனேன், ஏன்னா இவங்களெல்லாம் காரத்துக்கு கொட்டத்துக்குள்ளே போகணுங்களா. சாரிடா சாரிடா, வாடா வாடா வாடா. ஆஸ்டேஜ் அவேலபிள். வாலண்டைனா தான அது? ஆமா ஆமா. ஏய் வாலண்டைனா மெயின் கரெக்ட் வந்தா மெயின் கரெக்ட். ஏய் மெயின் கரெக்ட் சேவ் பண்ண காரே. அட பாவி, கார வாங்கி சேவ் பண்ண மாட்டீங்க. ஓ சேவ் பண்ணி எடுத்து வந்திருக்கீங்களா மெயின் கரெக்ட்? இதுக்கு இருக்கு எல்லா எல்லா நாளுமே ஃப்ரீ கார் அவேலபிளா இருக்கும். ஃப்ரீ கார்ன்றது இப்போதைக்கு ஸ்டாப் ஆகாது, எப்போதைக்குமே ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணிருந்தா அந்த ஆஸ்டேஜ் கொடுங்க. தேங்க் யூ மச்சான். யாரோ ஃபோன் கேக்குறாங்க. கொடு கொடு 200 ரூபாய் கொடு. எங்கிட்டே கண்ணு இருக்கு ஆனா நானே வச்சிருக்கேன். ஆமா அட பாவி. டேய் இப்ப இதெல்லாம் எங்கடா வைக்கிறது? இரு என் கார்ல நான் வச்சிட்டு வரேன். என் கார் இம்போன்ல இருக்கு. யாருக்குமே தெரியாது ப்ரோ, முக்கவாசி ஓப்பனா சொல்லலாம் அதேதான் ப்ரோ. யாருக்குமே தெரியாது ப்ரோ. நான் கூட லைவ்ல இத்தனை சர்ப்ரைஸ்ன்னு இன்னைக்கு தான் சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி என்றைக்கும் நான் வந்து இந்த மாதிரி இதுன்னு நான் சொன்னதே கிடையாது, என் லைவ்லையும் சரி யாருக்கிட்டையும் சரி. கண்டிப்பாக ப்ரோ, நான் எல்லாமே போட்டுட்டு தான் ப்ரோ இருக்கேன். இன்னைக்கு எங்களுக்கு டிஸ்கார்ட் சர்வர் இருக்கு என்னோடய டெக்ஸ்ட், அதை நான் போட்டுட்டு தான் இருக்கேன், யாரும் பார்க்கல அவ்வளோதான். டேய் பூனமணி ஏறுடா. இரு நான் போய் காரை இம்போர்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் சரியா. இங்கே ஷாப்லாம் இருக்கு அட்ரஸ் கடைலாம். சூப்பர். என்ன என்ன பண்ணுறேன்? ஹெல்மெட்டா? ஹெல்மெட் வேற வாங்கணுமா? ஹெல்மெட் எங்க? நல்ல ஒரு ஹெல்மெட்டை பண்ணுமே. இது நல்லா இருக்கா? அது கேவலமா இருக்கு. நான் எப்பவும் போல போடுற ஹெல்மெட் தான் பண்ணுவேன். ஒரே அடியில் டம்முன்னு போய் டும்முன்னு வெடிஞ்சிருந்தா பரவாயில்ல. சூப்பராக எனக்கு பிடிச்சிரு போ. நல்லா இல்லை. இருங்க, அது வேலண்டினா கார் தானே, பாவம் அவன். ஏறுங்கு தொலைங்களே, முடியலை என்னடா. இருக்காரு நினைக்கிறேன், செயின்ல இருக்காருங்க. செல்லாம் ஏறு ஏறு. இதோ இருக்க மாதிரி ஹெல்மெட் போட்டு தான் இருக்கேன். ஏய் அது வாங்கலாம் வாடா, உனக்கு எதுக்கு தான் துப்பாக்கி? எனக்கு ஒரு துப்பாக்கி. ஏன் நீ இப்படி பண்ற? ஏன் ஓகார் ஓகார் ஏய் துப்பாக்கி குறி வாலண்டினா. அது கொடுக்காத, அது காட்டாதன்னு இல்ல. சேவ் பண்ணி வாலண்டினா. துப்பாக்கி ஒன்னு குறி சேவ் பண்ணி சேவ் பண்ணி காரை சேவ் பண்ணு. வாலண்டினா துப்பாக்கி வாங்கி குறி. நீ அப்ப வாங்கிட்ட ஒரே நிமிஷம். அடி பாய், ஏன்டா எடுத்து எடுத்து போற? டேய் அது விழுந்து விழுந்து வாங்குறது என்னடா பண்றது? அம்பி ஆல்ஸ் ஓனர். எல்லாருமே ஓனர் தான் ப்ரோ, எல்லாருமே ஓனர். ஏய் ஏறுங்கடா, இம்போர்ட்ல போய் என் கார் எடுக்கிறேன். ஏன்டா சாவடிக்கிறீங்க? ஆமாண்டா சேவ் பண்ணுடா மணியை, பிளாக் மணியெல்லாம். கமான் கமான், ஃபாஸ்ட் ஏறுறாங்க, சீக்கிரம் ஏறு. இருங்க இருங்க மேடம் சொல்லுங்க. ஆமா மேடம் வாங்க. இப்ப ஆஸ்டேஜா வேணும்? நீங்க ஒருத்தர் ராபரா வாங்க, ஒருத்தர் ஆஸ்டேஜா வரீங்களா? ஆஸ்டேஜா இந்த வெள்ளை சட்டை போட்டு. ஆ சரி ஓகே. நீங்க ஹெல்மெட், உங்ககிட்ட ஹெல்மெட் இருக்கா? இல்ல ஹெல்மெட் வாங்கணும். அப்ப வாங்க, வாங்கிடுவோம். இங்க ஆப்போசிட்ல வாங்கிடலாம். ரெண்டுமே வாங்கணும். ஐயா நீங்க தான கார் வித்தீங்க, கார் ராபரி பண்றீங்க. இல்ல சார், அது நாங்க, அது நாங்க கிடையாது, வேற ஒருத்தர். சேக்க வந்துட்டு ஆஸ்டேஜா போடுங்க. ஓகே சார். நான் உங்க டீ ஷர்ட் மட்டும் போட்டுக்கறேன். இப்படி தான் சார் கூவி கூவி வித்தீங்க? இல்ல அது நாங்க இல்லங்க. அது இல்ல சார். யார் சார் அது? செல்லும் செல்லும் ஏறுமா, ஏறு ஏறு. கட்டி பிடிக்கிறாங்க அவங்க. சீ என்ன தப்பா பேசாதீங்க சார்.
சார் நடக்கவே சொன்னா சார் கண்ண ஹெல்மெட் வாங்கிட்டு போ ஆமா இப்போ இங்க தான போவாங்க இவங்க என்ன இப்படி பண்றாங்க கேரி போட்டுக்கங்க அந்த அடுரா பாருங்க இல்ல வரமா சல்லாம் ஒரு கேரி போட்டுக்கோமா அவர் ரொம்ப தப்பா பேசுறா நீ கேரி போடு சார் இது பேர் தப்பா இல்ல சார் கண்ணுக்கு தெரியறத சொல்றேன் சார் எப்பயுமே நம்ம தான் சார் ஏதாவது எடுத்துக்கணும் ஒரு ஆணும் பெண்ணும் கட்டி பிடிக்கிறோம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க நீங்க தான் சார் அப்படி எடுத்துக்கிட்டீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்க தான் சார் தப்பா எடுத்து நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் சார் பேங்க்ல இருந்து எங்கடா அவருக்கு செல்லாம் ஒரு காணும் ஒரு மறந்துட்டாரு சரி உங்ககிட்ட காசு இல்லையா பொறுமையா பொறுமையா உள்ள எடுத்துட்டு போ ஆ ஓகே ஓகே ஆ தெரியும் தெரியும் பிஎம் நம்ம இப்ப ட்ரக் போறதுக்கு காசு இருக்குல்ல ட்ரக் போறதுக்கு என் கையில என்ன 8000 ரூபாய்க்கு போ பாத்துமா நீ நான் போய் இம்போர்ட்ல கார் எடுத்துட்டு கார்ல பிளாக் பண்ணி 1.5 லட்சம் இருக்கு அதை வெச்சிட்டு போய்டலாம் அதுக்குள்ள 1.5 லட்சம் சம்பாதிச்சிட்டீங்க போறோம் இல்ல மேடம் போறோம் அதெல்லாம் சும்மா சொல்றேன் நீ ஏலே நம்ம திருடங்க ஹெல்மெட் இருங்க அது வாங்கிடுவோம் வரும்போது வாங்கிடுவோம் இதான் இம்போர்ட் இங்க தான் இருக்கு மெடிக்கல் அது வந்து பாத்தீங்கன்னா மக்களே இந்த இத வந்து அப்புறமா வெச்சிரலாம் கராஜ் அந்த மெயின் கராஜ் ஓகே ஓகே انا காருக்குள்ள எப்படி வைக்கிறது என்ன பேசினாலும் சொல்லும் என்ன பேசுறீங்க என்ன சார் பேசுறீங்க எந்த பாத்தீங்க நீங்க இப்ப சார் என்ன சார் சொல்றீங்க என்ன பேசுறீங்க நீங்க அவர் பேசுறது கேட்க மாட்டேது உங்களுக்கு கேக்குதா நான் பேசவே இல்ல சார் அப்படியா சும்மா அம்தி நிக்கிறேன் சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க நீங்க என்னயா இப்படி பேசினா என்ன எப்படி தான் யா பேசுறது நானே தம்பி ஏன் தம்பி ஓடாதப்பா தம்பி அவரை தூக்குடா அவர் கை தூக்கி நிக்கறாரா அதான் யா அவர் இங்க வரச்சோ நீ இங்க வரச்சோ என்ன ஒரு ஆசை நடந்து வருவாரடா கூட என்ன போலீஸ் வந்துரும் யா போலீஸ் வந்து தூக்கிட்டு போறாங்க உட்காரு உட்காருங்க எல்லாரும் மறைஞ்சுக்கோங்க எல்லாரும் என்ன பண்ண நமக்குனோ கண்ட்ரோல் கண்ட்ரோல் புக்குன உட்காருங்க உட்காந்து உட்காந்துருங்க இது பேர் தான் கும்பல்ல கோவிந்தா போறதா அம்மையா பொதார்ல கோவிந்தா இப்படி வாங்க அந்த சிவப்பு கலர் சட்டை தெரியுது உள்ள கொஞ்சம் வாங்க அது பேக் அவனோட பேக் ஆ இப்ப கட் ஆகுது இப்ப நம்ம இங்க இருந்து சுட்டு குடுக்கு போலீஸ் கூப்பிட்ட கண்டுபிடிக்க முடியாதுல வந்து பாத்துட்டு போய்டுவாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க தேடுவாங்க என்ன இருக்கா அந்த பதல இருப்பான் ஒரே சுத்திட்டு பாத்தீங்களா ஏய் நல்ல இடம் இது நல்ல இடமா இருக்குதே இங்க இங்க பக்கத்துல சுட்டு படுத்துக்க வேண்டியதா
ஐயா அவங்க வந்து டேசர்னு ஒன்னு வச்சிருப்பாங்க எலக்ட்ரிக் கண்ணு அது வந்து சுட்டு பாப்பாங்க எந்தெந்த இந்த மாதிரி வந்துட்டாங்க வந்துட்டாங்க வாங்க போலாம் வாங்க 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 ஓடுங்க ஓடுங்க வாங்க 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 எடுங்க எடுங்க ஆசித்து ஆசித்து பூனை மணி ஆசித்து குடா எப்படியும் மாட்டிப்போம் அடே ஆசித்து குடா ஸ்டேஜ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் Black மணி அவர் கிட்ட குத்துறலாம் அத நான் வெஸ்டர்ன் டைப் வேணா இல்ல ஆடே போற Black மணி நீங்க எப்படி பண்றீங்க மேடம் இது எப்படி பண்றீங்க TH லாஸ் TH னு போடுவாங்க அந்த மேடம் ஒண்ணு வரல அவங்களுக்கு பூச்சி ஆயிடுச்சா மேடம் சார் அவங்களுக்கு பூச்சி ஆயிடுச்சா யாரை கேரி போடுவாங்க அவங்கள போய் அப்படியே பூச்சி ஆயிட்டா இரு இரு நான் தூங்குறேன் டேய் போ போ எங்க இருக்கு நம்பர் குயின் மேடம் கேக்குதா நிக்கறாங்க ஐயா அங்கறதே இல்லையா அதாவது எதை அழுத்துனீங்களா F2 போன் ஏதாவது ஆஹா இல்ல டி அழுத்துனீங்க டி அழுத்திருப்பீங்க நீங்க டி அழுத்திருப்பீங்க என்டர் பண்ணுங்க ஐயா எதுமே அழுத்தல என்டர் 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 மட்டும் தட்டுங்க ஒரு தான் டி தட்டிட்டனே தட்டிட்டு மூவ் பண்ணுங்க கேரி போட பாப்போம் ஆஹா நகர முடியல எங்க நான் இது பண்றேன் டேய் போனுக்கு என்னடா நகர முடியடா இப்ப வந்துட்டேன்டா இப்போ நடந்து பாருங்க ஒரு ஜம்ப் போடுங்க ஜம்ப் ஆமா ஆமா ஜம்ப் பண்ணுங்க கொடுத்து என்னமா பண்ற அவர் ஆஸ்டேஜ் அவர் ஆஸ்டேஜ் அவர் எது பேரேடில இல்லையே அம்மா அம்மா இரு அடுத்ததமா சொல்றேன் ஒரே நிமிஷம் கம்முனு இரு என்னாச்சு இங்க பார் கேரே குதிச்சு வர மாதிரி தெரியும் கேக்குதா அவங்க மண்டை கழுவிட்டு வராங்களா பாले ஆ சரி ஓகே வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நான் அம்மா கிட்ட சொல்லலாம் சரி வாங்க அதுக்கு நம்ம இங்க போவோம் இது யாரு ஒன்னுத்தர் ஒன்னுத்தர் வந்திருக்காது சரி வாங்க யார் யார் நீங்க யார் நீங்க கை தூக்கு கை தூக்கு கை தூக்கு கை தூக்கு ஐயா தக்கு யார் நீங்க பாத்தீங்களா பேசிங் சார் சார் கேக்குதா கேக்குது பேசுங்க ஏன் சோகமா இருக்கீங்க இல்லையா இன்னைக்கு தான் இப்போதான் வந்து ஊருக்கு அப்படியா ஃப்ரீ கார் வரமா சார் ஊருக்குள்ள வந்து பால் போனி இங்க பாருங்க ஊருக்குள்ள பால் போனி காடில இருக்காங்க வாங்க வாங்க ஃப்ரீ கார் வாங்கிட்டு போங்க ஃப்ரீ கார் வாங்க வாங்க ஆசை இருக்கு அப்படியே அவரை விடுமா அப்படியே கார்ல ஏத்துறேன் ஆமா ஆமா அவர் அவர் இது விட்டுருங்க ஏறுங்க ஏறுங்க ஓ இடம் வர இல்லையா நான் தூக்கிறேன் வரேன் நான் வரேன் ஆ நான் செல்லத்தை நான் தூக்கிறேன் ம் வாங்க போ அப்ப இங்க இருந்து போனே அவங்க மண்டை கட்டி வராங்க சி ஐயோ அவங்க மண்டை கட்டி வராங்கல இங்க வந்துறோம் ஆமா ஆமா அப்ப அதுக்கு இங்க வந்து என்ன பண்ணதுல ஒரு கார கூவி கூவி வைக்க போறாரு தானா ஐயோ இல்ல அப்ப நிறைய பேர் இருந்தாங்க கூணோ போய் எப்படி கூரது லோன் போட்டு இந்த கடைய வாங்கி இருக்கோங்க ஊருக்குள்ள பேங்க்ல லோன் கட்டணும் டியூ கட்ட கார தானா இந்த கார ஆமா இந்த கார தான் இந்த கார தான் ஃப்ரீ கோட் சார் உங்களுக்கு கவர்மெண்ட் சைடுல இருந்தே ப்ரொவைட் பண்றோம் அந்த கார இந்த கார்ல நீங்க வந்து ஃப்ரீயா 7231 போய் அப்கிரேட் கூட பண்ணிக்கலாம் வாங்க 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 உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க அண்ணா நம்ம பொறுக்கி பைய மாதிரி என்ன ஏ கார் வெளியவே இருக்கு கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு கார் திருட்டு கும்பல் மாதிரி இருக்குது நீங்கலாம் பார்த்தா என்னங்க கார் ஓட்டணும்ல கார் கடை நடத்தணும் சார் நீங்க நவந்து போங்களே கார் வந்துருச்சு சார் நீங்க வாங்குறவங்க நீங்க மட்டும் இல்லங்க சார் வந்துருச்சா ஆ வரலி ஆ வந்துச்சா ஐயோ ஐயோ இது இருங்க ஒரே நிமிஷம் நான் ஒன்னு பண்றேன் அத நான் பாத்துக்கறேன் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இது எடுக்காத எடுக்காத ஒரே நிமிஷம் சார் அப்படியே இருங்க வேல்டி நகை போயிடுச்சுங்க அது ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு இது மட்டும் மாத்தி கொடுத்துறேன் ஒரே நிமிஷம் இருங்க பூனமணி பூனமணி அந்த கார் பூனமணி அந்த காரை மட்டும் மூவ் பண்றா மூவ் பண்ணிட்டேனே இந்த காரை மட்டும் மூவ் பண்ண ஒரே நிமிஷம் அது புது கார் தான் இப்போதான் வந்துச்சு இப்போ எடுத்த கார் அது இவளுக்கு போயிடுச்சுடா இது அட பாவி அது மட்டும் மூவ் பண்ண பாத்துக்கறேன் செல் பண்றத அதுதான் இவ அதுதான்டா இவ வாங்கிட்டாத இருங்க சார் வந்துட்டேன் சார் வந்துச்சா வந்துச்சு அது எடுத்துட்டு போயிட்டு கராஜில் போய் சேவ் பண்ணிடுங்க ஓகே
வாங்க 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 போலாம் போலாம் காணாம போயிட்டானே ஏய் நீ இறங்கடா அவ சேல் பண்ணிட்டோம்டா நீ சேல் பண்ணே ப்ரோ நீ சேல் பண்ணு ஏறி சேல் பண்ணு இல்ல அவளே சரி விட்டு விட்டு பாத்துக்கலாம் வாங்க கூட வா கொல்லடி போலாமா வாங்க 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 போலாம் போலாம் டான் 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 இறங்கு இறங்கு அவங்க வந்துட்டாங்களா மண்டக்கல வந்தாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க சரி இப்போ போன முடி போ ட்ரக் போடுவோம் ட்ரக் ஆடி பெரிய பெரிய கார்லாம் வரும்டா மாடா வட்டுக்கலாம் ஊருக்குல காடில நம்ம காடில லோன் கட்டணும்னா ட்ரக் ராபர் எல்லாம் போட்டா தான் உண்டு ஆஸ்டேஜ் மாட்ட விட்டுறோம் போலீஸ்ல கிடக்குது எங்க அவங்கள ஒண்ணு காணோம் யார் இது ஆ வந்துறாங்க வந்துறாங்க ஐயோ பீடி வர வராரு இறங்கنا ஊருக்குள்ள போச்சு வந்திருக்காங்க மேடம் கேக்குறீங்களா ஆ நீங்க வாங்க நீங்க போலாம் ஆ சார் சொல்லுங்க சார் சரிங்க வாங்க ஆ சார் சொல்லுங்க சார் இங்க வாங்க இறங்கி வாங்க இறங்கி இறங்கியா இருங்க சார் நான் பேசுறேன் சார் நான் வந்து தெரிஞ்சு வந்தா சார் சார் கேக்குறீங்களா ஆ கேக்குது கேக்குது சார் சொல்லுங்க சார் சரி ஏன் சார் அவர் மேடம் வந்து ஹெல்மெட் போட்டுருக்காங்க நீங்க அந்த மேல ஏத்தி நிறுத்துறீங்க மேடம் கொரோனா சார் மேடம் ஆமா அதனால தான் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா வாங்க ஹெல்மெட் போட்டுருக்காங்க அப்படிங்களா ஆமா சார் அந்த பூச்சி ஆயிடுச்சு சார் ஹெல்மெட் கரெக்ட் முள்ள சார் எப்படி மேடம் மேடம் சொல்லிட்டாங்க சார் சேஃப் ஜோன் ப்ரோ அதாவது மெயின்ங்கற இறங்கலாம் சார் சார் அவங்க பக்கத்துல இருக்கதால நாங்க ஹெல்மெட் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் சரி ஓகே ஓகே மேடம் நீங்க வந்து பாருங்க ஆமா சார் ஆமா சார் ஆமா நன்றி சார் நன்றி நன்றி ஃபோன் ஆவார் சரி ஓகே ஓகே நீங்க பாருங்க थैंक यू सर थैंक यू ஓகே சீக்கிரம் ஓடு 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 என்ன வாங்க சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்கு அதாவது நம்ம EMS கேட்டி அப்புறம் வந்து இப்ப ராபரி போறோம் ஆமா இப்ப அது கரெக்ட் ஆன விட்டுருங்க கரெக்ட் வேணாம் மேடம் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்டு டீலர்ஷிப் மெக்கானிக் இ பைண்டிங்லயா சார் அது F9 மசில்ல அதுக்கு ஹெல்மெட் கடையில போய் வந்தாதான் வரும் இப்போதைக்கு நம்ம மறுபடி துணி கடை போய் மாத்தறோம் துளசி சித்தான் லெவல் இல்ல இப்போதைக்கு ரிவ்யூ வச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் மாத்திக்கலாம் ஆமா இப்போதைக்கு ஹெல்மெட்டோட சுத்தம் கேட்டா கொரோனான்றோம் ஓகே என்ன இந்த இடத்துல ஹேக் பண்ண வழக்கம் உள்ள போய் பார்க்கலாம் ஆமா சார் இங்க தான் சார் பண்ணுங்க இறங்க பாக்குறேன் நான் போய் பாத்துட்டு வரோம் என்னடா சீ இங்க ஒண்ணுத்தையும் காணோம் இங்க இல்ல இப்ப எங்க இருக்கு வேற எங்க இருக்கு வேற எங்க இருக்கு தெரியுமா நம்ம இதுல பாருங்க நம்ம வரைபடத்துல பாருங்க எங்க இருக்கானே ட்ரக் ராபரி ட்ரக் ராபரி இருங்க பாக்குறேன் வரையும் படி இத்தனை ட்ரக்கர் அப்படி இங்க இருக்கு சரி வா நம்ம சொல்ல போடுவோம் ஆ சொல்ல கூட நல்லா தான் சொல்ல போட்டுருவோம் சொல்றா அப்படி போவோம் வா ஜோ வண்டில ஃபியூல் இல்லையா ஃபியூல் போட்டுக்கலாம் டோன்ட் வரி இந்த போற வழியில போட்டுக்கலாம் ரெட் கவர் டோன்ட் டாம இல்ல ரொம்ப கம்மியா இருக்கு இந்த இங்க போட்டுருவோம் பாத்து பாத்து போனே மணி பாத்து பத்திரமா கொண்டு போ ஐயா பாத்தியா பத்தியா பண்ணிராதீங்க கவல்ல படாதீங்க எல்லாம் கரெக்டா இருப்போம் பொண்ணே நான் 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 கலர் மாத்துறோம் அந்த மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு எல்லாம் ப்ளூ கலராவே வருது நம்ம கஸ்டம்ஸ் வரணும்ல கஸ்டம்ஸ் வந்தாதான் கலர் கலரா வைக்க முடியும் நம்ம நண்பர் கஸ்டம்ஸ் வெளியூர் போயிட்டாரு நாளைக்கு தான் வருவாரு இருக்கு சொல்லுங்க
டூர் இல்லனா பீடி கிட்டே வாங்குவோம் சாப்பாடா எங்க ஆமா ப்ரோ எம்டி ப்ரோவும் போலீஸ் ப்ரோ ஃபியூல்னா la 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 ராபரி வந்து நமக்கு மெயின் பிசினஸா இல்ல சைடு பிசினஸா மேடம் நம்ம வந்து நல்ல தொழில் பண்ணது ஊருக்குள்ளே அப்ப ஏன் சார் ராபரி லோன் கட்டணும்ங்க லோன் கட்டிறது காசு வேணாம் கஸ்டமருக்கு மேடம் காசு இல்லங்க கிட்ட ஆமா எல்லாத்துக்கும் ஃப்ரீ கார வர கொடுத்துட்டீங்க பிடில வர இந்த சைடுல பிடிக்கு வர மாமூல் வர தரணும் டீலர்ஷிப்ல இருந்து நீயா ஏமா மேடம் பேரு தான் இப்ப வரைக்கும் என்ன அவங்க பேரு வேலண்டினா ஆமா வேலண்டினா அதாவது வேலண்டினா பிபி வேலண்டினா பால் பாயாசம் அவங்க பேரு வேலண்டினா நீ ஸ்டார்ட் பண்ணா வேணா 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 ஏதாவது பைய கீ கேட்ற போ ஆமாயா நீ தான் பை வச்சுக்கற நீ ஏன் பண்ணிறியா நான் பண்ணி பாக்கடா நான் பண்றேன் சார் ஆஸ்டே சார் கண்ண உள்ள வச்சிட்டு சரண்டர் பண்ணுங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் சரி சரண்டர் போடுங்க ஹாஸ்டேஜியா எப்படி பண்ணோம் t/e/surrender ஸ்டார்ட் ஆயிடுச்சா ஆ ஐட் ஓகே ஆமா t/e/surrender னு போட்றங்க அவங்க வருவார் நீ பெட்ரோல் ஐயா பிடி வந்தா டிமாண்ட் பேசல ஐயா பூச்சி கண்டுச்சு சொல்லுறேன் கண்டிப்பா பேசிடுவோம் நான் பேசிறேன் இந்த வந்து கன் பாயிண்ட் பண்ணா இதா இருந்தா ஸ்டிக் அப்னு போட்டுக்கோங்க அது ஈஸியா இருக்கும் சார் கேக்குதுங்களா ஆ கேக்குது சார் சார் உங்க வாய்ஸ் ரொம்ப உள்ள கேக்குதே எங்க குல்தா அப்படி தான் சார் கேக்குது நான் கொஞ்சம் உள்ள நில்லுங்க மேடம் அதாவது ஊருக்குள்ள எவ்வளவோ தொழில் இருக்கு நீங்க எதுக்கு வந்து சொல்ல வந்து ராவரி பண்ண வந்திருக்கீங்க சரி ஓகே எத்தனை ராபர்ஸ் இருக்கீங்க நான்கு நான்கு பேர் இருக்கிறோம் நாலு ராபர்ஸா ஓகே ஒரு நிமிஷம் ரெடி அதாவது மேடம் ஊருக்குள்ள நிறைய வேலை இருக்கு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எதுக்கு சொல்ல வந்து தருறீங்க அப்படிங்களா ஓகே சார் ஆஸ்டேஜ் கிட்ட பேசிக்கிட்டாங்களா பேசுங்க பேசுங்க ஓகே ஆச்சே சார் கேக்குதுங்களா சார் கேக்கு சார் என்ன காப்பாத்துங்க சார் கண்டிப்பா காப்பாத்தான் சார் நாங்க வந்திருக்கோம் உங்களோட பேர் தெரிஞ்சிக்கலாங்களா மிஸ்டர் ஜாக் சார் மிஸ்டர் ஜாக் ஜாக்னு சொல்லுங்க மிஸ்டர் ஜாக் மெடிக்கல் எமர்ஜென்சி அங்க தேவைப்படுதுங்களா அது எப்படி இருங்க சார் ஆமா சார் எல்லாமே 40 தான் சார் இருக்குது இப்போதைக்கு தேவைப்படலங்களா இப்போதைக்கு தேவைப்படலங்க சார் ஓகே ஓகே ஒரே நிமிஷம் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் என்னன்னா கேக்குறாரு பாருங்க அவரு காடா
நான் உங்களை சொல்லி விட்டு கே வாங்க வா தள்ளி வா ராபர் சார் ராபர் சார் அவருக்கு சொல்ல கொடுத்துட்டுமா ஹாஸ்டேஜுக்கு பாவமா என்ன போட முடிய அனுசரித்து போக வேண்டும் என்று அதாவது இந்த டோராலதாங்க இவ்வளவு பிரச்சனை சார் இந்த கதவு ஓபன் பண்ணா தான் சவுண்ட் கேக்குது கதவு ஓபன் பண்ணா தான் கேக்குது ஆமா சார் சொல்லுங்க சார் கதவு ஓபன் பண்ணி வச்சுக்கறோம் கரெக்டா இருக்கு உள்ள 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 போங்க உள்ள போங்க உள்ள போனா கதவு மூடிடுங்க சவுண்ட் கேட்க மாட்டேங்குது சார் ஆமா எனக்கு கேட்க வேணாம் இந்த கதவு நான் ஓபன் பண்ணி வச்சிரறோம் ஐயா உங்கள் பெயர் என்ன இப்படி தான் பேரை சொல்லு போலீஸ் கிட்டே சூப்பர் மா செல்ல நீ ஒண்ணு மாத்தவே இல்லையாமா ஏமா எப்படி பண்ற நீ நான் போலீஸ் இப்ப எல்லாம் பேச கூடாது போலீஸ் பேசினா யார் பேசுது ப்ரோ அப்ளை ஆப்ஷன் இருக்கு ப்ரோ அவுட் அப்ளைன்னு ஒன்னு இருக்கும் பாருங்க அது என்ன சார் புரியல சார் என்கிட்ட ஸ்வீட் சாக்லேட் இருக்கு வேணுமா உங்களுக்கு என்ன சார் ஸ்வீட் என்கிட்ட இப்போதைக்கு பிரியாணியும் டீ மட்டும் தான் இருக்கு போலீஸ்க்கு அது மைக்க சாக்லேட்டுங்க மைக்க மட்டும் கீழே வந்துருவாங்க அவங்க சாப்பிட்டாங்கன்னா நீங்க விடுங்க விடுங்க நீங்க சரி குத்துங்க குத்துங்க பேக் டு ஐயா ஐயா சார் இந்த பேக் ஃபுல்லா குடுக்குறாலுக்கு உள்ள நகை குடுக்குறாங்க சாக்லேட் சாக்லேட் இருக்கு என்கிட்ட வேணுமா உங்களுக்கு உண்மையா சொன்னா நீங்க வந்து எடிவு செஞ்சீங்களா நீங்க உள்ள போங்க மேடம் உள்ள போங்க ப்ரோ அப்ளை செக்ஷன் இருக்கு டூரிஸ்ட் இதுல அப்ளை ஃபார்ம்ஸ் என்ன இருக்கும் அப்படி இல்லனா நீங்க வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து எப்படி அப்ளை பண்றது எல்லாமே இது பண்ணுவாங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் லஞ்சம்லாம் யாரும் வாங்குறீங்க எல்லாருமே சின்சியரான ஆபீசர் தான் சரி சாக்லேட் வாங்கிக்கோங்க எந்த நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாடி சாக்லேட் சாப்பிட்டு பண்ணணும் சாக்லேட்டா எனக்கு குடுக்கட்டா சார் உங்களுக்கு அதாவது சாக்லேட் அது டோர் ஓபன் பண்ணா கேக்கு ஆமா ஆமா என்ன கேட்க மாட்டது ஐயோ இந்த கார் டீலர் எங்க போறானுங்க தெரியலையா கார் டீலர் பண்ணலையா சாமானியனின் ஆதங்கங்க ஆமா சார் சாமானிய ஒரு சிட்டிசன் ஆமா ஒரு சிட்டிசனுக்கு எனக்கு ஒரு பட்டன் உள்ள வராது நான் தான் சொல்லிறேன் ஆல்ரெடி காருக்குள்ள அந்த சைவ வச்சு சுத்துறது அதான் வேணாயா ஓகே ஓகே 40 ஃப்ரீ கார் எங்க காசு போட்டு வாங்குறீங்க கொடுங்க ஐயோ பேசிட்டு அவரை மட்டும் அனுப்புங்க அப்புறம் நீங்க கிளம்பலாம் சரி ஆஸ்டேஜ் அனுப்புங்க ஆஸ்டேஜ் அனுப்புங்க ஆஸ்டேஜ் வெளிய போங்க சார் அவங்க வெளிய வேணும்னா என் புச்சிய கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க சார் இவன் சொல்ல வாசி அனுப்புங்க பாருங்க ஆமா டிமாண்ட் ன்னு கேக்கவே இல்லங்க கிட்ட நீங்க இருங்க நான் இவன் சொல்றங்க நீங்க எப்படி இருக்கீங்களே இப்ப என் புச்சிய கண்டுபிடிச்சு குட்டினா ஹாஸ்டேஜ் உயிரோட இருக்கு சார் புரியல என்னது புச்சி குத்தியா புச்சி புச்சி என் பேரு டோரா சார் எங்க புச்சி சுத்திட்டு இருக்கா அந்த புச்சியா ஆமா உங்க பேர் டோரா வா சரி ஓகே டோரா வந்து புச்சி கேட்டு வந்து பீடி காத்துறாங்க
சார் கேக்குதுங்களா டோரா ஒருத்தரோட பேர் வந்து டோரா ஒருத்தரோட பேர் ஐயோ ஐயோ என்னங்க நீ மாட்டிக்கி இந்த பொண்ணு ஐயோ பாவோ மட்டும் நீதான் நீதான் ஓட்ட போற என்ன நான் ஓட்டுறேன் தப்பிப்பையா என்ன பத்தி எப்படி தெரிஞ்சுட்டேன் எவ்வளவு பெரிய ப்ரோ டிரைவர் கிட்ட நீ ஓட்டவா செல்லம் மாமா ஓட்டுற நீ எப்படி மாமா ஓட்டுறன்றத மட்டும் பாரு இல்ல மேடம் அது செக் பண்ணுவாங்க அப்படி எப்படி பாத்துட்டு ஒரு பிளாக் டீ குடிச்சிட்டு காரை எப்படி ஓட்டுற மட்டும் போகும்போது பேடாசன்னு சொல்லிட்டு போயிடும் செல்லம் வேணாம் செல்லம் நான் மாமா எப்படி ஓட்டுறேன் பாருங்க நான் சொல்லிட்டு போயிடுறேன் அட்டாக்குன்னு சரி காணலாமா கேக்குதான் ஐயா சார் கேக்குதான் வாங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மொத்தம் இறக்கடா ஆமா இங்க இருந்து அப்படியே அங்கட்டு போற சீட் பெல்ட் போட்டு என்னது இது அப்புறம் சீட் பெல்ட் கரெக்ட்டான டைம்ல இறக்கி ஓடணும் ஆமா கரெக்ட்டா வச்சிருக்கீங்க இருமா ஒரு அது சைரன் போடல ஏமா எதுக்குமா சொட போறீங்க பிஸ்டல் தானே இருக்கு வேண்டாம் வேண்டாம் சுட்டறதா ஏமா நீ வேற துப்பாக்கி எல்லாம் இருக்குது தான் சும்மா பொம்மை துப்பாக்கி மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் வருது ராபரிக்காரன் வாங்கணும் போல இருக்கு என்னடா வந்துகிட்டே இருக்காங்க
எனக்கு இடிச்சவன் எழுத்து கொண்டா பாத்திரம் வலிக்கிறது ஐயோ வாராகிலே ரிப்பேர் ஆக மாட்டேதுரா அவங்க வண்டி குட்டி குட்டி சந்தா போடா நம்ம கார் மட்டும் போங்க எப்படா இது சந்தல ஊரா மாட்டிட்டோம் மாட்ட மாட்டேன்டப்பா என்னப்பா இது அநியாயமா இருக்கு எங்கேயாவது சுவருக்கு இருக்கான் பாரு மேல ஏறி முட்டிச்சந்துரா கோலப்படாத எங்க இது அது பொறுமையா திரும்பிறதுக்கு இந்த கார் தான் வந்துறானுங்க என்ன பண்றது ஐயோ வெரி குட் வராங்களே போட 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 என்ன வண்டி புகஞ்சு போச்சு அப்படி பண்ணாங்க ப்ரோ பிரச்சனை இல்லை ப்ரோ தேங்க் யூ ஃபார் 19 வாட்சிங் மக்களே தேங்க் யூ ஃபார் தி 11 சப்போர்ட் गाइस ப்ரோ அப்ளை ஃபார்ம் இருக்கோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன் நீங்க கவலைப்படாதீங்க டோன்ட் வரி போனா போனா ட்ரெஸ் கடைக்கு போயிடு ஹெல்மெட் விளக்கண்ணே ஹெல்மெட்ட கேட்ட முன்னன் வந்தா ஹெல்மெட்ட சாரிப்பா
ஹெல்மெட் தனியா வாங்கி அது அதுல அதுல தான் கேட்டேன் இது ஹெல்மெட் எல்லாரும் ஹெல்மெட் ரிமூவ் பண்ணி உங்க Dress இதுல ரிமூவ் பண்ணிட்டு அதுல ஹெல்மெட் வாங்கிட்டு இது பண்ணுவோம் இரு இந்த ஃபேன் டவர் மாத்தி விட்டாங்க இரு வரேன் இதுல ஹெல்மெட் கைட்டம் இல்ல அதான் ஒரே பிரச்சனை bro 12 மணி bro ஆமா bro அதுதான் இவனே ஹெல்மெட் வந்து அந்த வாங்கிட்டு கழட்டி பாப்போம் ஓகே ஓகே அப்பாடா சார் பேக் யார சார் கேட்டுவா ஏன் சார் அப்படி பண்றீங்க சார் நீ பேக் எல்லாம் வந்து அது பாட்டு அழகா இருக்கு சார் அது பாட்டு இருக்கு சார் அதுக்கு நான் பேக் இருக்கு அத வச்சு என்ன நடா பண்ணுவ அச்சோ ஆமால ஏறு Dress மாத்திரவும் இது முதல்ல இதுல ஹெல்மெட் வாங்கிட்டு கழட்டி பாப்போம் ஃபர்ஸ்ட் பேக் வந்து மாத்திடு சரியா பேக் மாத்தி பொருள் எடுத்து போய் கார்ல வைப்போம் ஏறு எஃப் ஆ கண்டுச்சு மாட்டிக்கிச்சா இப்ப இந்த கலர் வச்சு கண்டுபிடிக்குமே இப்ப நம்ம டீலர் சுத்த இன்ன கலர்களா மாத்திட்டு இருக்கீங்க நான் போய் கார் எடுத்துறேன் பிபி டீலர் ஐயோ என்ன கண்றாங்க ட்ராக் பாயிண்ட் பரவா நல்லா தான் இருக்கு ஏலே யாரா கூப்பிடல தெரிஞ்சவங்க யாராவது டாக்ஸி வேண்டும்னு போடுவோம் டாக்ஸிக்கு கூடுமா டாக்ஸி சர்வீஸ் ரெண்டு இருக்கு கூப்பிடு 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 முதல் டிராபரியே சக்சஸ் அடாடாடாடா சொல்லு அழகா இருக்குதே மேடம் இந்த சொல்லுக்கு காசு வேணுமா கேக்குதா உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க நாங்க பேசுறது கேக்கலையா ஹலோ மேடம் கேக்குதுயா கேக்குது ஆ சொல்லு காசு வேணுமா சொல்லுக்கு உங்களுக்கு வேண்டுமா நாம போய் ஃபர்ஸ்ட் வித்துறோம் வித்துட்டு காசு வாங்கிட்டு இது பண்ணிடுவோம் ஓகே டீலர் தான் இருங்க நான் போய் கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்துறேன் நான் ப்ரோ இதான் ப்ரோ முடிஞ்ச வரை எல்லாமே இது பண்ணியிருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு இது வரும் வெயிட் அண்ட் வாட்ச் இதை காதில் மாட்டலாமா அப்ப எலெக்ட்ரிக்ஸ் இருக்கு bro எலெக்ட்ரிக்ஸ் போக மாட்டேன்ல bro கண்டிப்பா எலெக்ட்ரிக்ஸ் இருக்கு எனக்கு லான்ச்ன்றதால தான் bro இது பண்ணியிருக்கோம் லான்ச் ரெண்டுமே தான் bro நாம பண்ண போறோம் இல்ல என்னல பண்ணுதே ஏ அப்படி வரலவளா ஹெல்மெட் வாங்கிட்டியா அதெல்லாம் வாங்கியாச்சு வாங்கியாச்சு ஓகே bro குட் நைட் ஜெயன் bro போய் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க ஹெல்மெட் வாங்கி போட்டு கழட்டி பாத்தீங்களா ஆமாமா F9 கொடுத்து பண்ணி
என்ன பேச மாட்டறாங்க. சரிமா போ, டாக்ஸி வராங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏங்க நான் ஒரு தம்மடிக்கு போறேன், வரமா போ. தம்பி பொது இடத்தில் சிகரெட் பிடிக்காதே. ஏ டீலர்ஷிப் போட்டு விடுற, டீலர்ஷிப் ஃப்ரீ கார்ஸ் போட்டு விடு. எப்பாடா எப்பா டே, இத புடிச்சு இப்படி இழுத்தாதான்டா ஏறுது கிண்ணுன்னு. இழுக்கிறியா? வேணுமா வேணுமா வேணுமாடா. மேடம் இது வந்து எலக்ட்ரானிக் சிகரெட், இ சிகரெட். ஐயா என்ன டாக்ஸி வருமா? இந்தா வந்துரும் மேடம், கரெக்ட் வரணும் சொன்னாங்க. அட பாவிகளா. ஏய் என்னடா அது ஸ்பெல்லிங்? கார் இட்ஸ் அவைலபிளா? ஐயோ படுத்துறாங்கிறேன். போட்டு எடு. இருங்க டாக்ஸிக்கு மறுபடியும் கால் அடிக்கிறேன். டாக்ஸி வருமா? அவன் வந்துருச்சு. இருங்க ஒரே நிமிஷம். புரியுதா? பில்டப் தான் இல்லாம நாங்க எதுவுமே பண்ண தெரியாது. அப்பாடா சார், மெயின் கரல நிப்பட்டீங்க சார். ஆமாமா மெயின் கரல திருப்பி அப்பதான் சார். எங்க கூட்டி வரேன். எங்க பாத்தீங்களா? ஐயோ சார், அங்கட்டு விடுங்க சார், கால் வலிக்கும் சார். அங்கட்டு விடுங்க சார். ஓ இதுதான் சுத்தி காட்டுறதா மீட்டர் இருக்கு. அப்ப 200 ரூபாய் தான் சார். 600 ரூபாய் சார். சார் 600 ரூபாய்னா இப்ப இங்க இறக்கி விடுங்க சார். நான் இறங்கிக்கிறேன் சார். எனக்கு வேணா சார் டாக்ஸி. எனக்கு டாக்ஸி வேணா சார். டாக்ஸி பிரேக்அப் பண்ணிக்கிறோம். டாக்ஸி எனங்க வேணா சார். எங்களுக்கு டாக்ஸி வேணா சார். இறக்கி விடுங்க சார். சரி கேக்குறேன். ஐயா எப்படி இருக்கீங்க? எங்க டொயோட்டா கார்ல ஒரு ராபரி போட்டோம், வேற லெவல். ஞான் அனைத்தும் அறிவேன். அப்படியா? சரி அதை விடுங்க. எங்க என்னங்க டீலர்ஷிப் நீங்க தானங்க மெயின்டெய்ன் பண்றீங்க? ஆமா. ஏங்க அங்க ஒரு 30 பேர் வெயிட் பண்றாங்க கியூல. அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு தான் அதுக்கு தான் இருக்க மாட்டாங்க. இப்போதான் ஒரு காவல் துறை கொண்டு அரை கூட்டி வந்தாங்க. அப்படியே நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். ஆள் இல்லேன்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபூ ஃபூ போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். டாடா டாடா. நடுவுல பப்ளிக் பிளேஸ்ல ஏ அவன் வயச என்ன, அவன் சைஸ் என்ன? வேண்டாம் வேண்டாம். பொதுமக்களை தான் ஒரு யூடிசி பண்ணிட்டு இருக்காங்க. வாட் இஸ் திஸ் சார்? சார் பிள்ளை ப்ளீஸ் பப்ளிக் பிளேஸ் பேச மாட்டறாங்க. அவருக்கு கடை என்னங்க பண்ணுகிறீங்க? ஐயோ எனக்கு கக்குடுங்க. அவரு கடை அப்படி பாக்குறாரா இல்லையா? எங்க இங்க என் வாலண்டினா பாத்தீங்களா? என் டார்லிங்க யாராவது உங்க டார்லிங்க? ஆமா என் டார்லிங்க பாத்தீங்க. என் வாலண்டினா தான் காணோம். உனக்கு வந்து சார் துட்டு வேணுமா? ஐயோ நான் போயிட்டு வரேன். ஏ கார் வேணும்ல, வாள போ. காரா ஓகே தான் வா. ஆடி போய்யால ஏறு ஏறு பூனை ஏறு.
வரீங்களா சார்? ஓகேங்க சார். அவங்களுக்கு எல்லாம் கார் கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. எல்லா எல்லா கார் சப்ளை பண்ணியாச்சு சார். வாங்க வரீங்களா? என்னங்க போட்டா ஓபனிங் கார் கரங்க அடி கோப்பமோனே சார். இந்த மாதிரி வண்டிக்குள்ள திட்டாங்க சார். சார் அது பாத்து தரதுக்கு சார் கை வச்சுனே டபக்குல பில்ல டிக்கி ஓபலாதல எல்லாம் செய்ய நீங்களே சொல்லுங்க. அது எப்படி சார் தரக்கு? கார் டயட்டா கார் வேற லெவல்ல இருக்குது. வேற லெவல்ல. ஓஹோ அம்மா சார் நீங்க ஒரு ராபரி சக்சஸ் பண்ணுனே உடனே வந்து வேற லெவல்ல இருக்கா? ராபரி சக்சஸ் பண்ணுமா இளே? நம்ம எப்பல பண்ணோம்? நான் தான் இங்க ஒரே கசகசன்னு இருக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ் கார்ப்பரேட் மான்ஸ்டர் பிபி இட்ஸ் ஹியர். கார்ப்பரேட் மான்ஸ்டர் இந்த மஸ்ராட்டி இருக்குல அத எடுங்க. மஸ்ராட்டியா? ஓகே. இவரே அந்த காரின் விலை 4,45,000 நம் கடையில் அதற்கான அமௌண்ட் இல்லையா? நீங்கள் பில் பே செய்தால் தான் அதை நாங்கள் கார் வாங்க முடியும் என்பது சொல்லி. அதுக்கான அமௌண்ட் இல்லையா? ஆமா, 445,000 நீங்கள் பில் பே பே நீங்கள் இன்றைக்கு. ஆமா கஷ்டப்பட்டு வர போற பண்ணிருக்கண்டா. ஆமாடா ஃப்ரீ. நீ தான் பிடி கிட்ட பில் பே பண்ணா கார் கொடுத்துடு. தரடா தரடா தர சார். பிடி சார் ப்ளீஸ் சார், எங்களால முடியல. ஹலோ ஹலோ எவ்ரிபடி. The owner of CEO and Paul Ponai Korkadai. Sir, avan vandu English kan sir, avan kadakra vidunga. Nammal neenga solunga. Paul okay, Pune okay sir. What is Paul Ponai? Korkadai, Paul Ponai. You know Paul and Ponai? Paul is corporate monster, Ponai is one of the co-owner. Ah, ippa dhaan kekku solunga. Kekuda? Ah, ippa dhaan kekku solunga. Yeah, yeah. Hey man, what's up? What is your name? Myself Dan Professor. Oh, okay okay, I am Paul Payasam. Nice name sir. Thank you thank you. நல்ல கார் வச்சிருக்கீங்க. நன்றி நன்றி. Thank you thank you so much. கூடிய விரைவில் நிறைய கார் வந்து வாங்க. அப்படியே நன்றி நன்றி நன்றி. இங்க தான் போலீஸ் ஸ்டாப்ல சேர்ந்திருக்கேன். நிறைய காஸ் போறோம். அப்படியே சூப்பர் சூப்பர். எல்லாமே இங்க கார் வந்து வாங்க. நாங்க வந்து ஆமா யாருக்கு நம்ம ஒரு மெக்ஷர்ல கோலாப் பண்ணி எல்லாருக்கும் ஃப்ரீ அப்கிரேட் ஃப்ரீ கார்ஸ் கொடுத்துறோம். வரச்சுங்க. அங்க போய் பண்ணீங்க உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா பண்ணி தரோம். ஓகே போட்டோ என்ன கண்டாவில இது எப்ப போகும்? வேடி நம்பர் எங்களுக்கு எது இல்லைங்க. சரி அங்கே போயிட்டு நீ கார் வாங்கிக்க அவர்கிட்ட ஃப்ரீ கார் கே சார். நீ நார்மலில் சொல்லுங்கள் சார். டீலர் அது ஒரு கார் போகிறேன். அப்படியா? என்ன லாக் ப்ரோ? ஆமா ப்ரோ, ரொம்ப பிளாக் ப்ரோ. சேவ் ஆமா போன் கிட்ட கேளுங்க. டெல் மீ வாட்ஸ் அப் மேன், வாட் இஸ் யுவர் நேம்?
நாளைக்கு அதாவது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிருக்கோம் ஷிப்ல வந்துகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும் இல்ல இப்போ இருக்கா இல்ல நாளைக்கு தான் வருமா நாளைக்கு வந்துரும் நாளைக்கு வந்துரும் ஓகே இப்போ ஏதோ உங்ககிட்ட இல்ல இப்போ அதுக்கு ஒன் வீக் ஆயிடும் சொன்னா நாங்களே ஊக்க செஞ்சோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சரக்கு கப்பல் வந்து ரெட் குருக்கு சந்தல மாட்டிச்சு பாத்தீங்க அமௌண்ட் வந்துட்டு இருக்கோம் அப்படியே இப்போ அதோ இருக்குங்கறத காமிச்சினா நான் குருகுருன்னு பாத்துட்டு சார் இந்த இந்த ஃப்ரீ வீக்ல அப்ரூவ்டு விசா இமிக்ரேஷன் நீங்கள் வந்து இமிக்ரேஷன் கொரீஸ்ன்னு இருக்கோம் அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி அப்ளை ஃபார்ம் எங்கே இருக்குன்னு மட்டும் கேளுங்க அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி தருவாங்க ஏன்னா வி அதை மீன்ஸ் என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விவேகா கேமர்ஸ்ன்னு இருக்கும் டாப்ல இருக்கும் விஜின்ட்டு அதில் டிஎம் மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணுவேன் அது எனக்கு அது ஒன்றும் தெரியல சார் உங்க கார் மட்டும் அப்படி மூவ் பண்ணிக்கோங்க சரிங்க ஓ நோ ஐயா யா யா வர வயிறே எல்லாம் சுத்திட்டு இருக்காரு அதனால நான் சொன்னேன் வயிறு இல்ல ஒரு அத தான் நான் கேட்டேன் அவர் ஆபரேஷன் பண்ணோம் ஐயா வயிறே எல்லாம் சுத்திட்டு நான் ஆபரேஷன் பண்றேன் சார் மாரி சார் வயிறு இல்லாதவர் அந்த கார் மட்டும் கார் மட்டும் ஐயா அப்ப உங்களுக்கு வயிறு இருந்தா வெளிய எல்லாம் குட்டுமா ஐயா என் பேரும் மாரி தான் இல்ல ஒரே நிமிஷம்ல கார் மட்டும் வாங்கிட்டு வந்துரும்ல Yeah, yeah, it's a baby here. Tell me. What? வெளிய கொஞ்சம் சத்தமா பேசுற மாதிரி வைக்கிறது ஏதாவது பொத்தான் இருக்குதா? ஆமா. வெளிய சத்தமா பேசணுமா புரிய? அதாவது பேசுறது கொஞ்சம் சத்தமா கேக்குற மாதிரி. F11. ப்ரோ, உங்க பேர் என்ன? ஆளுக்கு ஒன்னு சொல்றீங்க நீங்க. ஆமா, ஓகே. நல்லது நல்லது. சூப்பர் சூப்பர். ரொம்ப நன்றிகள் சார். சொல்லுங்க அப்படியே. பேசுகிறேன் வந்துருச்சு வந்துருச்சு இப்பதான் வந்து வந்துச்சு உடஞ்சு போன கார் எடுத்து கொடுங்க ப்ரோ ஆமா ப்ரோ கண்டிப்பா காத்துக்கிங்க ப்ரோ அவரெல்லாம் வருவாரு கண்டிப்பா செல்லம் எங்கடி போன நீனு பாதியில அப்படியா சரி சரி இவரு யாரு என் பேரு ஹச்ச சோபி சார் அப்படியா ஓகேங்க ஓகேங்க எனக்கு கார் வேணும் ஃப்ரீ கார் வாங்க 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 தம்பி தம்பி கூட வந்து கார் எடுத்து போடு அடுத்த ஃப்ரீ கார் ஃப்ரீ கார் ஃப்ரீ கார் என்ன சார் ஃப்ரீ கார் ரிலாக்ஸன்ஸ்லாம் காமிச்சறா நல்லா இருக்கும் இல்ல சார் ஒரு கேடா இருக்கு தம்பி வாங்கிட்டோம்னா அவ்வளவுதான் சார் அத நாங்க மறுபடியும் கொடுக்க முடியாது இவனே போன மணி ரொம்ப ரேட் கம்மியா போவும் சார் போன மணி அந்த கார் ஃப்ரீ காரோட கேட்டிருக்காரு மசராட்டி எடுங்க ஆ மசராட்டியா மசரண்டி இல்ல சார் மசராட்டி இப்ப எப்படி பிரச்சனைனா நான் எப்படி சார் வந்து வாங்குறது சார் மசராண்டில ப்ரோ அது பேரு டிஃபரண்ட் அது நல்ல இட்ஸ் அ மசரோண்டி மசரோண்டி மசராட்டி மசராட்டி சார் மசராண்டி நீங்க அப்படி சொல்லும்போது அது ஸ்பீடா சொல்லும்போது மசரா அந்த மாதிரி மசராண்டி நீங்க காணாம போயிட்டாரு அவர் குடன்ல இருந்து கால் எடுக்க போயிருக்காரு வந்துருவாருங்க
எனக்கு ஒரு ஃப்ரீ கார் தந்தா நான் கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு தருவாங்க சார். தருவாங்க தருவாங்க. வெயிட் பண்ணுங்க. அதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க வாங்க. எல்லாரும் கொஞ்சம் 10 ஃபீட் பேக் பண்ணினா ஒரு கார் வாங்கிட்டேன். சரி எங்க கூட வாங்க கூட வாங்க. எனக்கு படிக்க எழுத தெரியாதுயா. வாங்க கூட வாங்க. சார் உங்களோட டிரைவிங் லைசென்ஸ் அண்ட் ஆதார் கார்டு அதுக்கு அப்புறம் உங்க ஐடி கார்டு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எனக்கு கொடுங்க. ஃப்ரீ கார் வாங்குறதுக்கு இவ்வளவு சார்? சொன்னதுதான் அவர் என்ன சொன்னாரு. ஏதாவது நீங்க வேற டீலர்ஷிப்ல கார் வாங்குனீங்கன்னா உங்க ஆர்டிஓல நம்பர் பிளேட் வாங்க வச்சு அலை விடுவாங்க. இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கார் வாங்குறது நம்பர் பிளேட் நாங்களே அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். என்ன சொல்லும் சொல்லாமா நம்ம இங்க இருந்து ஒரு செல்ஃபி எடுத்துப்போம் எங்கடவா இல்ல சார் தள்ளி போறீங்களா ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிறேன் இருங்க ஒரே நிமிஷம் நான் முதன் முதலா எழுதிய காதலிசை அதற்கொரு ஆதார சுதினி இருங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒய் ப்ரோ அவரை பார்பி ப்ளே பண்ணுறாரா இல்லையா பண்ணுறாரு ப்ரோ கண்டிப்பாக ஒரே நிமிஷம் வாச்சலாம் வாச்சலாம் சலோ இந்த காஸ்டிங் மாத்துமா நல்லா இல்ல 6x6 ஓகே சார் வெரி தனா வரல கார் வந்துருச்சு இது தான ஆகுது ஆகுது நல்ல சாவியா கொடுங்க சார் எவனா கழுத்தை விட்டுறான் இல்ல சார் நல்லா நம்ம இங்க இல்ல இங்க இல்ல இந்தா இந்தா நான் உங்க லைவ்ல அப்படியே ப்ரோ முகமது சார் ப்ரோ थैंक यू फॉर द லவ் அண்ட் சப்போர்ட் ப்ரோ பை லவ் யூ Have a nice day, sir. Sir, bill, sir. Love bill you. Bill, sir, bill, phone, sir. Why, sir? Phone, ma. Bill, okay. Where do you want to get a cat? Tell me, tell me. I'm going to tell you, sir. I'm going to tell you, sir. What, ma? I'm going to tell you, sir. 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 Mama. சொல்லுமா ஆமா பார்த்தமா மத்தியானம் பார்த்து தான் பேசினேன் சூப்பர்மா சூப்பர்மா உன் அண்ணன் கிட்ட வந்து காசு வாங்கி கொடுக்க சொல்லு நம்ம இது பண்ண ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நல்லா போடுறீங்க ஆமா ஆமா இப்படி பில்லு வந்துட போகுது ஆமா சார் என்ன இது கவர்மெண்ட் நாங்க எங்களுக்கு என்ன லாபம் வச்சிருக்கீங்க சட்டப்படி ஃப்ரீயா கொடுங்க இருங்க 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 நல்லா கொடுக்குறீங்க ஃப்ரீயா இங்க பாருங்க சார் ஆல்ரெடி 1 லட்சம் லாபம் வச்சிட்டீங்க இங்க பாருங்க 1 லட்சம் லாபம்லாம் இல்ல சார் சும்மா சொன்னேன் சார் நானே நான் தான் ப்ரோ நாங்க எல்லாரும் நகந்து சார் நகந்து போறேன் பில் போடுற 10 லட்சம் அப்படி இல்ல வாங்கி கட்டிங்க தள்ளிடா எல்லாம் சொல்ல ஓடு ஓடு பில் போடுறாங்க ஓடு எவ்வளவு பேர் இருக்காங்க காட்டவே இல்ல ப்ரோ 26 பேர் இருக்குங்க இப்ப அதான் அதான் சொல்றேன்ல திறமை வா 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 நானே போனாலும் ஓனர் ப்ரோ ஒன் ஆஃப் ஓனர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க பூனை பூனை கேக்குதாடா ஆ சொல்றேன் வேற லெவல்ல இருக்கு என்னது ராபர் சொல்றேன் ராபர் சார் என்னது ஜாபா ஆஹா ஏய் ஏய் அடிக்க
என்னதுடி பிளாக்கா டீலர்ஷிப் ஜாப் வேணுமாடா வணக்கம் அண்ணே எலெக்ட்ரிக் எலெக்ட்ரிக் ஃபேன் ப்ரோ எலெக்ட்ரிக் கண்டிப்பா போவோம் ப்ரோ இப்போ சர்வர் ஸ்டார்ட் பண்றோம்ல ப்ரோ வர்க்லாம் நிறைய இருந்தது அதனால காலைல இந்த சர்வரும் போல ஸ்டார்ட் பண்ணிட்டு லான்ச் பண்ணிட்டு டக்குனு வந்துட்டோம் அவ்வளவுதான் மேட்டர் வேற எதுவும் இல்லை கண்டிப்பா எலெக்ட்ரிக் பிளஸ் நம்ம ஒரு ஆர்பி பண்ணுவோம் ப்ரோ நடத்து சொல்ல புரியல ஓ அப்படி சரிம்மா 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 அது கண்டிப்பா கத்து தருவாங்க ப்ரோ அது வந்து எப்பயுமே ஆர்பி எல்லாமே கத்துட்டு வர முடியாதுல்ல நீங்க வந்து கூட கத்துக்கலாம் ப்ரோ பிரச்சனை கிடையாது ப்ரோ என்ன கார் பிடிக்கலன்னு ராக்கலா வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் இருக்கு அவங்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க பாண்டி போங்க டான் போங்க வேற வெஹிக்கிள் இப்போ ஹாப்பி கஸ்டமர் இன் என்ஓபிடின்னு போடு வாளே அந்த ரெண்டுத்தையும் போட்டோ எடுத்தியா எடுத்துறாங்க எடுத்துறாங்க டேய் ஆமாடா என்னடா இரு மார்க் பண்றேன் லெஸ்டர்ன் இருக்கு பாரு மண்டனா மண்டனா விக்கனா விக்கனா நன்றிகள் யாரும் பார்க்கல ஆமாம் ப்ரோ ரெப்பப்ளிக் ப்ரோ வெல்கம் டு ஸ்ட்ரீம் நம்ம சர்வர் ப்ரோ தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் மக்களே எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஃபார் த இவ்வளோ ரெஸ்பான்ஸ் நான் அவர் எதிர்பார்க்கலை மிட் நைட் 9:30 தான் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ அதுக்கு அது மீன்ஸ் என்ன சொல்கிறது
9:30 இது வந்து நோட்டிஃபிகேஷன் கூட சரியா வந்திருக்காது 3 ஹவர்ஸ் தான் போட்டு இது பண்ண போறோம் இப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கிட்ட கொடுத்துருக்கீங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து இதேமே சப்போர்ட் பண்ணுங்க நன்றிகள் பலகை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாளைக்கும் வருவோம் பூனை கேக்குதா முச்சிக்கலாமா என்ன எதிர்பார்க்காதது அன்எக்ஸ்பெக்ட் நன்றிகள் பல நல்லா தான் கேக்குறீங்க அப்படியா எனக்கு பழகிடுச்சு இல்ல அவனுக்கு பழகல ஆனா அங்க இருக்கும் போது எவ்வளவு அழகா கியூட்டா ட்ரெஸ் பண்ணுவேன் இங்க பாரு பிச்சைக்கார ரேட்டும் இருக்கு இதுவாடி இத பார்த்த ஏதோ பையன் தான் அந்த வரான் தெரியும் ஐயோ ஆ வா போலாம் ரொம்ப ரேடியா இல்ல ப்ரோ நாங்க சும்மா தான் சுத்திட்டு இருக்கோம் நான் வந்து சொல்றேன் உனக்கு ஆ ஆ நான் எலெக்ட்ரிஷன் என்ன ஒரு பிக் கண்டு எந்த டைம்ல லைவ் பண்ணேன்னு ஷெட்யூல் பண்ண கண்டிப்பா பண்ணுவோம் ப்ரோ என்ன ஒரு பி வந்து இருக்கும் எலெக்ட்ரிக்ஸும் இருக்கும் அது என்னன்றத வந்து நாம பாத்து பண்ணுவோம் சரியா டோன்ட் வரி நான் வந்து நாளைக்கு லைவ் போடுவேன் டியூஸ்டே கொஞ்சம் ஒர்க் இருக்கு என்கிட்ட எனக்கு டியூஸ்டே மட்டும் வரமாட்டேன் வெட்னஸ்டே வந்ததுலேருந்து பிடிஆர்பி நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன் ஓகேவா பிடிஆர்பி கண்டினியூ பண்ணும்போது மதியானம் 12 மணிலேருந்து லைவ் இருக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன் மதியானம் 12 ஒரு ஈவினிங் நம்ம மதியானம் ஃபுல்லாக நம்ம சிட்டியில் வந்து நம்ம இது பண்ணிட்டு நம்ம எலக்ட்ரிக்ஸில் ஆறு கேங் ஆர்பி கண்டினியூ பண்ணிட்டு திருப்பியும் பிபி வந்து இங்கே கார்டியில் தான் இருந்து ஆர்பி பில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த மாதிரின்றத சொல்கிறேன் சரியா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிகள் பல இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் ரொம்ப 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 நன்றி இறங்கிட்டமா என்னடா போனேன் ஈவினிங் தான் ப்ரோ தெரில ப்ரோ மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னு தெரில பாப்போம் நான் ரீசெண்டாக ஒரு இது பார்த்தேன் நிறைய இது ஃபைட்ஸ் நடந்தது மங்காத்தா 1v4 பண்ணிச்சு அப்புறம் 3v12 நடந்துச்சு ரீசெண்டாக எலக்ட்ரிக்ஸில் பைக்கர்ஸை பண்ணியிருக்காங்க எவ்வளோ தான் வந்து அடிப்பாக்கினாலும் அவங்க எங்களை கேவலமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றும் பண்ணால் போயிட்டுருக்கு அது நம்ம போய் எங்கள் கண்டினியூ பண்ணோம் அதுவும் ஒன்று இருக்குது பார்க்கலாம் நம்மளுங்க 3v12 பண்ணி முடிச்சு விட்டானுங்க ஆனால் இருந்தாலும் அவங்க அடி வாங்கினாலும் அதை மலுப்புக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்களேன் நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதை விடுங்க இப்போதைக்கு என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் நம்ம என்ஜாய் பண்ணுறது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு மீதி இருக்கிற பிரச்சனைலாம் நம்ம நாளைக்கு வந்து இது பண்ணிக்கோம் ஓகேவா பிபிஆர்பி வந்து ரெண்டு சைட்லேயுமே இருக்கும் ப்ரோ மேக்ஸிமம் மேக்ஸிமம் இங்கே கார்டீலர் சிட்டி டெவலப் பண்ணுவேங்க நான் கார்டீலர் பண்ணுவேன் ப்ளஸ் பிடிஆர்பி பண்ணுவேன் சிட்டி டெவலப் பண்ணதுக்கப்புறம் வந்து பிடி பண்ணிட்டு 3v12 அது மிட் நைட் நடந்த சினாரியோ ப்ரோ எல்லாம் தெரிவி விட்டாங்க 3v12 நம்ம பசங்க ஆனால் அது வெளியே சொல்லலை ஏன்னா எப்பயுமே அவங்க அடிவாங்கன்னா சொல்லி காமிச்சிக்க மாட்டாங்களே எப்பயும் மற்றக்காங்க மட்டன் தட்டுறது மட்டும்தானே வேலை அப்படி தானே போகும் அது என்ன ஒரு இதுனே தெரில நீ தோக்கறனா நீ ஒத்துக்கணும் ப்ரோ அப்போ தான் ப்ரோ ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் எல்லாமே இருக்கும் நீ தோத்தாத வந்து வெளியே காமிக்கூட ஜெயிக்கிறத மட்டும்தான் வந்து காமிக்கணும்னா இது ப்ரோ அதான் மேட்ரு சொல்கிறேன் சொல்கிறேன் டேய் கேட்குதாடா இல்லை இல்லை சாப்பாடு இருந்தா ஆ கேட்குது என்கிட்டே கிடையாதுடா இரு ஒரே ஒரு கமர் கட்டு இருக்கு வாயில் போட்டு அமைக்க வேண்டியதான் ரொம்ப முடியலங்க தெரியல ப்ரோ உனக்கு ஆனால் சொன்னாங்க நேற்று நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்ண்ணா சரி நேற்று நான் வந்தேன்னா தெரியல சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிருப்பேன் நினைக்கிறேன் 7 மணிக்கெலாம் அப்போ பார்த்துருக்கேன் அப்பா ஓகே தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் எவ்ரி திங் அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி பார்க்குற எல்லாருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ் கேட்குதாடா முடிச்சுக்கலாமா என்ன முடிச்சு போலாம் அவ்வளவுதான் ஓகே ஆமா ப்ரோ சமயம் ஆல்மோஸ்ட் பேசிட்டு இருக்க அவ்வளவுதான் பேசிட்டு தான் இருக்கேன் நான் அத பண்ணிட்டு இருந்தா தான்
அதுதான் ப்ரோ வேற லெவல் பஞ்ச். அதுதான் ப்ரோ இப்ப நாங்க தோத்துட்டா ஒத்துக்கு தானே போறோம். அதுல என்ன ஆயிட போகுது உங்களுக்கு? அதுதான் ரீசன். நீ அடுத்தவன மட்டன் தட்டி ஆர்பி பண்றதுல என்ன ஆயிட போகுது? அவங்க கூட ஓகே கூட விளாட்றவங்கள நீங்க சொல்லி கொடுக்கலாம்ல. அவங்க கூட விளாட்றா அப்படிதான் உங்களை திட்டிட்டு இருக்காங்க. அது ஒரு ரீசன். எல்லோ சோக்கா காரணங்க இது. ஆஸ்திரத்துக்கு கூட வந்து லாக்கி கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? உங்க சிட்டி தான் அது, நீங்க தான் அங்கே பிளே பண்றீங்க. நல்லா இருக்குது தெரியலையே பா பாப்போம். எங்க போற? வேணா 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 விடு விடு அவங்க போறாங்க போட்டோம் விடு. இது பண்ற மாதிரி இருக்கும் விட்டு சும்மா சுத்த புரியாவா? இல்ல யாரா கார் வாங்க வந்தா இரு பாப்போம் பாத்துக்கலாம். இல்லமா நவறேன். இந்த டைம் கேங் சப்ரஸ் பண்ணாம வச்சு செய்யுங்க. அதான் ப்ரோ அதான் ப்ரோ விட போகிறாங்க. அதுதான் நான் எவ்வளோ நம்மள அமைதியாக இருக்குது ப்ரோ. ரூல்ஸ் நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணால் பார்த்தாது ப்ரோ. ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணும்ல. எங்கே நாளைக்கு நாங்கள் செய்வோம் வேணாம் வங்கா தருணம் பாருங்க. ஓகே மங்கி ஓகேடா டோன்ட் வரிடா. பாய் மைக்கி குட் நைட்யா. தூங்கியா தூங்கியா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஃபார் த லவ். 12:38. ஆமாம் ப்ரோ அது அது உடைக்க முடியாது. ஆடியன்ஸ் இது அதிகம். நீங்கள் என்ன தான் கரெக்டாக இருப்பி பண்ணால் உங்களை தான் டிகிரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் அப்படி டிகிரேட் பண்ணுறாங்க உங்களை. அப்படி இருக்கும்போது உங்கள் ஆடியன்ஸுக்கும் அதானே ப்ரோ இதாக இருக்கும். இப்போ நீ என்னை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன நல்லா பேசினா தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்னை பற்றி நல்ல இம்ப்ரெஷன் வரும். உங்கள் ஆடியன்ஸ்கிட்ட வந்து எனக்கு கேவலமாகவும் நான் பண்ணுற ஆர்பியை தப்பியாக பேசினாலும் அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பேசுறது அங்கே தெரிய போகிறது இல்லை. ம், தேங்க்யூ 172. ஆ கேட்குதுமா? ஆ, அது வந்து வாங்கியிருப்பாங்கம்மா நான் சொல்கிறேன் இரு. ஓகே ஒரே நிமிஷம். அது இங்கே ஃப்ரீயாக உனக்கு வந்துதுமா ரோட்டில்? இவர் சொன்னார்ல வரும்போது கார் டிரைவர் டாக்ஸி டிரைவர்னு சொன்னார். அதை அங்கே எடுத்துருப்பாங்க. அதுதான் அதுதான் ப்ரோ. நீங்கள் எப்படி எங்களை போர்ட்ரை பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் ப்ரோ எங்களை அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் எங்களை பற்றி வந்து கேவலமாகவும் இதாகவும் தப்பாக பேசும்போது அவங்களும் எங்களை தப்பாக தான் பேசுவாங்க. ஆமாம் ஆமாம் பார்த்தோம் பார்த்தோம். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும் ப்ரோ. கூட விளையாடுற ஸ்ட்ரீமரை வந்து தப்பாக பேசுறது கேங்காக இருக்கட்டும். உங்கள் சிட்டியில் தானே அவங்களும் விளையாடுறாங்க. ஆமாம் எலக்ட்ரிக் ஆர்பி இருக்கும் ப்ரோ கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்களே வந்து அவங்களை கேவலமாக பேசுனா நீங்கள் கெத்துன்னு காமிக்கிறதுக்கு. அது அவங்க ஆர்பியில் காமிங்க. நீங்கள் பண்ணுற ஆர்பி அவங்க பேசுவோம் உங்களை பற்றி. அவரை டிகிரேட் பண்ணிட்டு தான் ஆர்பி பண்ணால் அப்படி ஒரு ஆர்பியே தேவை கிடையாது. இது ஒன்று இருக்கு. நான் எப்படி சொல்கிறேன், நான் என்ன இது பண்ணுறது ஆர்பியாக நீங்கள் டிகிரேட் என் எதிர்க்க பேசுறது வேற ப்ரோ. லைவில் பற்றி கேவலமாக பேசுறது தான் வேற. அதுதான் நாங்கள் வந்து பிளட்ஸ் கூட ஆர்பி பண்ணோம். எங்களை பற்றினா இது அவங்க
என்னதான் வந்து இன் கேம்ல வந்து எங்களுக்கு இதுனா எங்களை அவங்களுக்கு அவங்கள பத்தி எங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருந்து எங்களை பத்தி உங்களுக்கு நல்ல இம்ப்ரெஷன் இருந்தது ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வந்து அவ்வளோ கோர் ஆர்பியும் ஃபைட் ஆர்பியும் இருந்துச்சு இப்பயும் சொல்றேன் இது வந்தாலும் வந்து ஆர்பியோட முடிஞ்சிடும் இது வந்து அவங்க லைவ் ஸ்ட்ரீம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சொல்கிறாங்க அதே தான் ப்ரோ அதே தான் பிளாக் ப்ரோ அதே தான் அவங்க எல்லாம் ஃபைல் ஆகிட்டாங்கன்னா அது பிளாக் ஆர்பி இல்லை மண்டை பிரச்சனை என்னை ஃபைல் என்னை வந்து டவுன் பண்ணிட்டாங்க மண்டை பிரச்சனைன்னு நான் நேரத்தில் நான் அடிச்சிருப்பேன் அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் ஏன் நீங்கள் ஓப்பனாக ஒத்துக்க மாட்டுறீங்க உங்கள் ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் அங்கேயே காட்ட மாட்டுறீங்க கேம் விளாட்றீங்க எத்திக் பேசிக் தானே உங்களை உங்கள் ஆப்பனன் கிட்ட நீங்கள் தோக்கலை உங்கள் கோ பிளேயர் கிட்ட தானே இது பண்ணுறீங்க ஜஸ்ட்டு அது ஒரு ஆறு பேனிங் எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோதான் விடுங்க நம்ம இதை பற்றி பேசவே தேவையில்லைங்க நம்ம நாளைக்கு அதை பற்றி பேசிப்போம் தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் எவ்ரி திங் மறக்காமல் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிகள் பல அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் இவ்வளோ சப்போர்ட் கிடைக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி இதே மாதிரி தொடர்ந்து கொடுப்பீங்க நம்புகிறேன் ஃபியூச்சரில் வந்து நம்ம சர்வர் வந்து நல்ல இடமைக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் நீங்களும் அதுக்கு அது விட்டுருங்க அதை அதை பற்றி பேசிக்கலாம் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் மங்காத லைவில் அதுதான் நாளைக்கு 12 வரலாம் முடியாது ஹெல்த் என்ன ஆகுறது அப்படி இருக்கும் பொழுது அதுதான் நம்மளை நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருப்போம் நம்ம சிட்டியில் எடை நம்ம வந்து இது பண்ணலாம் அண்டு எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் யாரையும் வந்து டீக்ரேட் பண்ணி பேசுறது நம்ம சிட்டியில் இருக்காது பெரிய ஸ்ட்ரீமர் சின்ன ஸ்ட்ரீமர் அந்த பார்ஷியாலிட்டி இருக்காது எதுவுமே இருக்காது ஓகேவா Thank you for your love guys and support and everything. Thank you so much and love you. Ta-ta, bye-bye, good night, sweet dreams guys. Thank you so much. See you tomorrow. Paakla. Bye-bye. விளம்பரையிடை வெளி மாலையில் உன் திருமுகம் திறக்கின்ற வேளையில் என் நாடியை சிலிர்க்க வைத்தாய் என் நான் கர்வம் மறைந்தென்று உன் முன்னே பணிய வைத்தாய் என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விடமாட்டேன் நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப ஓ பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே உன்னை சொன்னால் என்ன உன்னை தந்தால் என்ன நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம் தங்கமே உன்னைத்தான் தேடி வந்த நானே உன்னோடும் என்னோடும் நான் காணும் நாளை ஓ காதல் ராகம் நீதானே உன் வாழ்வின் மீதம் நான் தானே காதலோடு வாழ்வேனே இந்த வாழ்வின் எல்லை போனாலே சான்ஸே இல்லை இல்லை சான்ஸே இல்லை நம்ம சென்னை போல வர ஊரே இல்ல டக்கர் 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 இல்லாய ஊரே டக்கர் 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 நீ மோதி பாயே நீச்சலடி வென்று ஏந்து கொடி அட ஜாலியா வாலி சொன்னபடி கடல் மலை கடந்து போனாலும் கண்ணம்மா காதலி ஓ குலாபி வாலி கண்ணால எம்மேல தீயா எரிஞ்சு விட்ட காதல் தினமே காத்திருக்கிறோம் வா நிலா நிலா நிதானே எந்த வெண்ணிலா கல்யாண வயசு தான் வந்துடுச்சுடி டேட் பண்ணவா இல்ல சேட் பண்ணவா உன் கூட சேர்ந்து காதல் கிரிக்கெட்டு விழுந்துருச்சு விக்கெட்டு உன்ன நானும் பார்த்ததால ஆனேல வண்டி வாங்கி உனக்கு ஊரை சுத்தி காட்டுட்டுமா ஃபுல் ஆகாத தியேட்டர்ல என் காதல ஓட்டுட்டுமா
ஆக்சிஜன் தந்தாளே முன்னொரு பொழுதினிலே மூச்சு.